நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அதை தேடி தேடி வந்து கேட்டு அதுவா அதை எவ்வளோ பேர் அதுலேருந்து பெனிஃபிட் அடையிறாங்க, இன்னும் அடைய போகிறாங்க, காட் ஒன்லி நோஸ். அது அதான் பீஸ் ஆஃப் எக்ஸெப்ஷனல் ஒர்க், அதுவும் இந்த லாங்குவேஜ் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அதனால ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஈவினிங். யூனோ என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, வாட் ஆர் தி லுக்கிங் ஃபார், வாட் ஹவ் தி அண்டர்ஸ்டோட், யூனோ ஹவ் எக்ஸைட்டிங் இட்ஸ் கோயிங் டு பி. இன்ஃபேக்ட் டாரண்டினோ புக்கு கூட ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். ஓகே, அதனால ஆஸ் எவ்ரிபடி ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஈவினிங். அ வெரி வெரி வார்ம் வெல்கம் டு யூ அண்ட் ஒன் அண்ட் ஆல் ஹூ கம் ஃபார் திஸ் ஈவெண்ட். We throw the floor open for questions. Anybody who wants can start with a question. Okay, thank you Ranji for inviting me. Thank you Rajesh. And book பத்தி நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரைக்கதை எழுதலாமா? ஏனா அது எழுதின நோக்கமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காவது யூஸ் ஆனா ரொம்ப சந்தோஷங்கற நோக்கத்துல தான் நான் எழுதினேன். ஆமா, இதுவரைக்கும் 400 பேர் கண்டிப்பா ஆயிடுச்சு. ஓகே. அது இன்னும் ஒரு 4000 பேர் ஆயிடும் நினைக்கிறேன். Because it's every day there is something or the other who picks that book up, Rajesh. That's great. So that's a very, very good news. And it's a sudden pickup. We don't know why. All of a sudden, from nowhere, okay, some magic happens like that. And the madri da adu. It's a continuous, it's going on. Super. So let's, why don't I ask the first question? Rajesh, see, we all know that ரொம்ப பாப்புலரா books அப்படினு பேசணும்னா, ஹலோ, can you hear me? Yes, I am clearly. Yeah, here. Okay. Yeah. We have indigenously a book written by Sujata that everybody knows. Yes. Then there are books of Robert McKee, Andrew Sidwell. Okay. இப்படி there are some 4-5 very established books on screenplay that is available. Yeah. Amidst all this, what makes திரைக்கதை எழுதலாம் வாங்க ஸ்பெஷல் அண்ட் டிஸ்டிங்க்ட்? ஓகே, இப்போ தமிழ்ல திரைக்கதை புத்தகங்கள்னு எடுத்துக்கிட்டா சுஜாதா புக் வந்து கண்டிப்பாக ரொம்ப பாப்புலரான புக், நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. அது தவிர பாக்யராஜ் ஒரு புக் எழுதியிருக்காரு, இயக்குனர் ராஜேஸ்வர் ஒரு புக் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. அனந்த மணியன் ஒரு புக் எழுதியிருக்காரு. இதெல்லாமே வந்து திரைக்கதை பத்தின புத்தகங்கள். இப்போ என்னோட இந்த புக்குக்கு வந்தா, இப்போ தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கைடாக இருக்குங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ வந்து இப்போ சிட்ஃபீல்டே எடுத்துக்கிட்டா கூட, சிட்ஃபீல்டு வந்து நிறைய படங்களில் ஒர்க் பண்ணதில்லை. அவர் வந்து திரைக்கதை நுணுக்கங்கள் பற்றி முக்கிய எழுதியிருக்காரே தவிர, நீ திரைக்கதை எழுதியிருக்கியா அப்படின்னு அவரை பார்த்து யாராவது கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவார். அவர் திரைக்கதை பற்றி பேசி நிறைய வந்து இன்புட்ஸ் கொடுத்துருக்காரே தவிர, திரைக்கதை எழுதினதில்லை, ரொம்ப கம்மி. எழுதுனதும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, ஆனா அதுக்காக நம்ம வந்து அவங்கள ஒதுக்கவும் முடியாது. என்னன்னா, முதல் முறையா சினிமா, ஒரு கமர்ஷியல் சினிமா, வெகுஜன சினிமாக்கள்ல இந்த மாதிரி சில கைட்லைன்ஸ் இருக்கு, அதை இந்த மாதிரி நம்ம பண்ணா நல்லா இருக்குன்னு எடுத்து கொடுத்தவர் சிட்ஃபீல்டு. அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் அரிஸ்டாட்டில் வந்து ஜெனரலா தியேட்டர் பத்தி எழுதினாரு, போயிட்டிக்ஸ்ல. அதுக்கப்புறம் சிட்ஃபீல்டு வந்து கமர்ஷியல் படங்கள் பத்தி எழுதினாரு. ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸை வந்து அவர்கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம் ரொம்ப. இப்போ திரைக்கதை அதெல்லாம் வாங்க வந்து சிட்ஃபீல்டோட புத்தகத்துல இருந்து அதை அப்படியே எடுத்து வைக்காம சிட்ஃபீல்டோட அனுமதியோட தமிழ் சினிமாவுக்கு அந்த அவரோட கைட்லைன்ஸ் எந்த அளவு பொருந்ததுங்கிற மாதிரி இருக்கிற புத்தகம். அதுல வந்து தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டா பல தமிழ் படங்களோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, திரைக்கதை எழுதும் போது ரூல்ஸே பார்க்க கூடாதுங்கிறதான் ஒரே ரூல் திரைக்கதைக்கு. அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு சினிமாவில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஆனா இப்போ திரைக்கதைன்னு என்னன்னு தெரியாம உள்ள வராங்க இல்லையா. இப்போ வந்து இப்போ சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஓரளவு ஒரு சின்ன ஐடியா இருக்கும், கேமரா வந்து கையில வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாங்கிற ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே சில பேசிக் நாலேஜ்கள் இருக்கும். இப்போ திரைக்கதைன்னா பல பேருக்கு வந்து திரைக்கதைன்னா என்னன்னே தெரியாத காலகட்டம் ஒன்று இருந்தது தமிழ்ல. தமிழ்ல வந்து திரைக்கதை பத்தி தான் பேசவே படல, நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசல ஆரம்பத்துல. பட் இப்போ வந்து திரைக்கதை வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு நாளை இயக்குனர் மாதிரி சில குறுப்பினர்கள் வந்து அதுல இருந்து பல இயக்குநர்கள் முன்னாடி வந்து அவங்களோட கலைகள் பத்தி வெளிப்படையா பேச ஆரம்பிச்சதுன்னு ஒரு சின்ன ரீசன் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திரைக்கதை பத்தி, இதுதான்ப்பா திரைக்கதை, இந்த மாதிரி ஒரு குன்சா, இந்த மாதிரி சில கைட்லைன்ஸ் இருக்கு, இப்படி எழுதுனா ஒரு திரைக்கதை வந்து ஈஸியா பண்ணிட முடியும், அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆனா திரைக்கதை ஃபார்ம் இது, திரைக்கதை டெம்ப்ளேட் இது, இதுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கு, இது நீ செய்ய அப்படிங்கிற சொல்ற ஒரு சிற்பியோட புத்தகத்தை தமிழ்ல கொடுத்ததுனால அது
எஃபெக்ட் வந்து இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசுறேன், அட்லீஸ்ட் ஒரு 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 100 பேஜ் எழுத முடியாட்டி கூட ஒரு 20 பக்க சினாப்சிஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் எழுதவாது அந்த புத்தகம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்திலிருந்து கேரக்டர் டெஃபினேஷன்ல இருந்து கதையை உருவாக்குறதுல இருந்து பிளாட் பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதுல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் வைக்கிறதுல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் போறதுக்கு அந்த புத்தகம், இதுதான் வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் நான் நினைக்கிறேன் தமிழ்ல. சூப்பர், ஓகே. அதாவது இது வந்து இது எக்ஸ்க்ளூசிவான ஒரு புத்தகம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி பாக்யராஜ், கே ராஜேஸ்வர் இந்த மாதிரி பல பேர் எழுதின புத்தகங்கள் தமிழ்ல இருக்கு. அதனால வந்து அது கூட சேர்ந்து இது ஒரு 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். வண்டர்ஃபுல். வேற யாருக்கா க்வெஸ்சன் கேட்கணுமா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு ராம்ஜி கிட்ட. இப்போ ராம்ஜி வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லையா? இப்போ ஒரு ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர், அவருக்கு சினிமா நாலேஜ் இருக்குங்கிறதுனால கேட்குறேன். இப்போ ஒரு ப்ரொடியூசரா ஒரு திரைக்கதையை எப்படி அணுக முடியும்? இப்போ ஒரு இப்போ நான் வந்து ஒரு அன்னியன் வச்சுக்குவோம், என்கிட்ட ஒரு திரைக்கதை இருக்கு, நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போறேன், அந்த திரைக்கதையை ப்ரொடியூசர் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்றாங்க, அது வந்து கமர்ஷியலி வயபிள் ஆர் நாட்டுங்கிறத எந்தெந்த பேராமீட்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால கேட்குறேன். ஷூர். இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது சீசன்டு ப்ரொடியூசர்ஸ் ஹூ நோ த கிராஃப்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, பட் தட்ஸ் அ மைனாரிட்டி. 90% ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஹூ மேக் ஃபிலிம் டுடே, அவங்களுக்கு வந்து பேசிக்கலாக திரைக்கதையை பற்றியோ சினிமாவை பற்றியோ எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்ஃபேக்ட் நீங்கள் வருஷம் வரக்கூடிய அந்த படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் 90% ஆஃப் ப்ரொடியூசர்ஸுக்கு பேசிக்கலாக சினிமாங்கிற ஒரு விஷயம் மேலே ஒரு பெரிய லவ் இருக்குமே தவிர அதில் இருக்கிற நிட்டிகிரிட்டிஸோ அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ என்ன ஆகும், இந்த மிடில் மேனாக நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு அசம்பிளர்ஸ் ஆஃப் சினிமா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ தட்ஸ் வாட் பிகம்ஸ் சினிமா. சார் இது சூப்பர் சார் அப்படி இப்படின்னு அவங்க ஒரு கதை கொடுத்து அதுலேருந்து போகிறது. Now let's come back to your question of what do a season producer look in a screenplay. Romba simple a or effective story evlo compact ana scenes kulla adu kondu varanga, okay, evlo cost adula kammi panna mudiyudhu illa cost jaasthi aavudhu appadina enna maadhiriyana or impact adu create pannudhu abindrathu da basically any producer will look for. ஒரு ஒரு வெரைட்டி, ஒரு டிஃப்ரெண்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் சொல்கிற சீன்லேயே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் வந்து கலவாணி. ஓப்பனிங் சீனில் ஹீரோ ஓடி வர்றார் சார், அப்போ பெட்டர் என்னன்னா அந்த கிணறு அவரை தாண்டினா அந்த பொண்ணோட லவ் பண்ணுறேன்னு சொல்கிறார் சார். அந்த கிணறை தாண்டும் போது திடீர்னு அதுலேருந்து ஒரு புறா ஒன்று வருது, அதை அப்படியே புடிச்சுக்கிட்டு அவர் தாவறாருன்ற மாதிரி ஏதோ ஒரு சீன் சொன்னா ராத்திரி 1 மணிக்கு சருகுணம். பயங்கர இம்ப்ரெஸிவா இருந்தது அந்த சீன். சோ நான் மறுபடியும் பாக்குறது என்ன அப்படின்னா, ஐ கோ பேக் டு வாட் ராஜு ராஜ்குமார் ஹிரானி செட், த ஏ சி கே ஃபார்முலா தான் பேசிக்கலா மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் பாக்குறது. ஆக்ஷன், காமெடி, எமோஷன். ஒவ்வொரு சீன்லையும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கா, இல்ல ஒரு எமோஷன் இருக்கா, இல்ல ஒரு காமெடி இருக்கா, டஸ் இட் மூவ் மீ, டஸ் இட் எக்ஸைட் மீ, அந்த ஆஸ்பெக்ட தான் மறுபடியும் எனி ப்ரொடியூசர் லுக்ஸ் ஃபார். ஸோ 54 சீன் ஒரு படம், 60 சீன் ஒரு படம், எங்கேயோ ஒரு 30 சீன் 35 சீன்ல அந்த இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா, தென் இட் பிகம்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ஸ்கிரிப்ட். அது வந்து ஒரு பெரிய கதையே இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா யாருக்குமே கதைக்கும் திரைக்கதைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், ஐ டோன்ட் ஹாவ் டு டெல் யூ ராஜேஷ், யூ நோ இட் வெரி வெல், a series of very interesting scenes can actually make a fantastic film. And the interesting scenes varuma abingiradha or producer eagerly looks forward to. Excellent. ana and the interesting scenes vandu ipo producer ku producer maaru poduma, udaharanathukku tamil cinema ku sila interesting ana kaatchigal irukkira or template iruka illa endha genre ah irundhalum indha genre ah irundhalum interesting ah irundha okay abingira maari adu irukum. ada idhila vandu idhila again there are again 2 things. ஒரு சீசன்ட் ஆக்டரை வச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் டேக் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அந்த டாப் 5 டாப் 6ல இருக்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் யாரை எடுத்தீங்கன்னாலும்
அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, த ஃபேன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் வாண்ட் த சேம் திங் அவுட் ஆஃப் தெம். அவங்களுக்கு அதில் டயர்டே கிடையாது. ஓகே, ஒரு ஒரு ஓப்பனிங்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி அடிக்கணும், இவ்வளோ மாஸ் இருக்கணும், இதை தான் அவங்க மறுபடியும் மறுபடியும் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யாரும் கொடுக்க முடியும், ஒன்றுமே இல்லை. நான் ஒரு 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 இதுவாக சொல்லணும்னா, ஐம் நாட் ஷுவர் வெதர் இட்ஸ் கபாலி ஒரு காலா, தலைவர் அப்படி நடந்து வரும்போது கூண்டுலலாம் பறவை இருக்கும், ஒரு ஒரே ஒரு பறவையை மட்டும் அப்படி திறந்தது காற்றுல பறக்கும் அந்த சீன், யூ ரிமெம்பர் இல்லையா, கபாலி ஞாபகம் இருக்கு இல்லையா அந்த சீனு. தேட்டர்லேருந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்துன்னு தேட்டர்லேருந்து சொல்கிறாங்க, ஏன்னா தலைவர் ஒரு பறவையாடா பறக்க விடுவாரு, 100 பறவைதா பறக்கணும் தலைவர். ஓகே, என்ன மாசே இல்லையே இதில் அப்படி. யூ சி, அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க, அதில் அவன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு, அந்த கிராண்டியோர், அந்த மாசு, இதெல்லாம் தான் வந்து அந்த பெரிய ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது. ஸோ ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதே ஃபார்முலா தான் திரும்பி திரும்பி வரும். பட் நான் கம்மி பட்ஜெட்டில் ஐ ஹாவ் டு சேர்ன் அவுட் அ ஹியூஜ் ஹிட். அப்படி வந்தது தானே சி வி குமாரோட பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அதுக்கப்புறமா வந்து நேற்று நாளை, சூதுக்கமும், மது முண்டாசுப்பட்டி. ஓகே, இந்த மாதிரி சில ஜெம்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து நான் பெருசாக வரணும், ஓகே, அப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணும், அதுக்கு காஸ்ட் ரொம்ப இல்லை, ஆர்டிஸ்ட் வேல்யூ பெருசாக கிடையாது, ஸ்கிரிப்ட் தான் பேசணும் அப்படிங்கும்போது அப்போ அது பேசப்படும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓடிடி ஹஸ் கிவன் தட் ஸ்பெக்ட்ரம். இன்னைக்கு உங்கள் கையில் அற்புதமாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா, சர்வ நிச்சயமாக ஏதாவது ஒரு ஓடிடியில் அது வேலை போயிடும், அதில் சந்தேகமே கிடையாது. வெரி ட்ரூ, சர்வ நிச்சயமாக வேலை போயிடும் இன்னைக்கு ஓடிடியில். ஓகே, இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஐ ஆல்சோ ஹர்ட் தட் சன் டிவி இஸ் லுக்கிங் அட் ப்ரொடியூசிங் 20 or 25 ஃபிலிம்ஸோ அட் அ பட்ஜெட் ஆஃப் 1.5 to 2 crores. Fantastic. ஸோ இது இந்த டாக் போயிட்டு இருக்கு, அதில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டை சொல்லி ஓகே சொல்லிட்டீங்கன்னா, அவங்களே ஒரு 20 தனி ப்ரொடியூசர்ஸை வெளியிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு ப்ரொடியூசர் அதை பண்ணுவாங்க, வாரா வாரம் புது படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் ஒன்று இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டேன். ஐம் நாட் ஷுவர் ஹவு ஃபார் இட் இஸ், பட் ஈவன் அதர்வைஸ் ஓகே, இன்னைக்கு வர எல்லா ஓடிடிலையும் இன்னைக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம் ராஜேஷ், எல்லாருமே வந்து ஒரு அற்புதமான ஒன்லைனோ இல்ல ஒரு 4 சீனியோ ஓகே கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க. ஓகே, அப்படி இல்லாம ஓகே, எனக்கு 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 எப்போ ஒரு வாட்டி, ஐம் நாட் ஷுவர் இஃப் இட் வாஸ் லக்ஷ்மி சரவணகுமார் ஹூ டோல் மீ திஸ், ஓகே, ஒரு முழு ஸ்கிரிப்டா ஒரு உட்காந்து ஃபுல்லா எழுதிட்டு ஓகே அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஜங்க்ட் த ஹோல் திங். ஓகே, நீ அந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து நான் ஒரு லைன் சொல்லுவேன், ஒரு 4 சீன் சொல்லுவேன், ஓகே அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் டெவலப் பண்ணுவேன் அப்படி, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இன்னும் வரலல்ல. ஓகே, நீங்க ஃபுல்லா ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே கண்டிப்பா வேலை போயிடும். இன்ஃபேக்ட் உங்களுக்கே அது பிடிக்கலன்னா அப்புறம் பாதிரி நீங்க நிறுத்திடுவீங்கல்ல. ஆமா கண்டிப்பா, நீங்க எனி பர்சன் ஹூஸ் வொர்த் அ சால்ட் அவங்களே ஸ்டாப் பண்ணுவாங்களே. அதனால இன்னைக்கு வந்து உக்காண்டு ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறமா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப். சூப்பர் சூப்பர், இந்த ஒன் லைனை வச்சுக்கிட்டு சுத்துறேன் அதெல்லாம் வந்து இட் டசன்ட் ஒர்க், அதெல்லாம் இட் மே நாட் ஒர்க் அட் ஆல், கேட்க கூட மாட்டாங்க. பட் இன்னைக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு ராஜேஷ், முதல் மாதிரிலாம் இல்லை, இன்னைக்கு எக்கச்சக்கமா ஸ்கோப் இருக்கு. சூப்பர், ஓகே ராஜேஷ், உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்க நிறைய பேர் வெயிட்டிங். எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட், எப்படின்னா இப்போ வந்து நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு, இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்குன்னு கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு ஃபார்மேட் ஏதாவது இருக்கா? சரி, இப்போ நவீன் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, இப்ப ராம்ஜி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஸ்கிரீன் பிளேவை செலக்ட் பண்ணதுக்கான சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு. தமிழ் சினிமாக்க மட்டும் இல்லாம உலகம் பூரா இருக்கிற படங்கள் எதெல்லாம் ஓடி இருக்கு எதெல்லாம் ஓடல அப்படின்னு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த பெரிய ஸ்டார்களுக்காக வர்ற சில படங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஹாலிவுட்ல ஒரு காலகட்டத்தில் வந்து
அர்னால்ட் ஸ்வார்ஸ்நெக்கர் படங்கள் நிறைய ஓடும், சில்வஸ்டர் ஸ்டாலோன் படங்கள் ஓடும், இப்போ வந்து டாம் குரூஸ்க்கு வந்து அந்த இது வந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கான படங்களாக இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு படம் திடீர்னு பிக்கப் ஆகி பயங்கரமாக ஓடி ஆடியன்ஸுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்குவோம், உலகம் பூரா இருக்கிற கமர்ஷியல் படங்கள் எடுத்து பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான் காமனாக இருக்குங்கிறது என்னோட ஒரு சின்ன நாலெட்ஜ். என்னன்னா எமோஷன்ஸ் வந்து கரெக்டான இடங்களில் பிளேஸ் ஆகிருந்தால் போதும். இப்போ வந்து தமிழ் சினிமாவுக்கும் அதுதான் உதாரணம். இப்போ சுப்பிரமணியபுரம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், இன்றைக்கி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் சொல்கிறேன். சுப்பிரமணியபுரம் படத்தில் நீங்கள் ஒரு இப்போ சிட்ஃபீல்டு சொன்ன டெம்ப்ளேட்டையோ பிளேக்ஸ் நட டெம்ப்ளேட்டையோ வச்சு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் படத்தில் கதையே இன்டர்வல் பிளாக்ல தான் ஆரம்பிக்கும், கிட்டத்தட்ட இன்டர்வலுக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கும். லாட்ஜில் கூப்பிட்டு இந்த மாதிரி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து கதையை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த அரசியல்வாதி அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதையே தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஃபன்னாக இருக்கும், நான் ஜாலியாக போகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா டெம்ப்ளேட்னு பார்த்தா தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற டெம்ப்ளேட் வந்து எமோஷன்ஸ் அங்கங்கே நீட்டாக பிளேஸ் ஆகி வரணும். எமோஷனுங்கிறது நான் சொல்கிறது ஒரு மாதிரி துயரமோ சோகமோ மட்டும் இல்லை, எந்த எமோஷனாக இருந்தாலும் கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு நான் அங்கங்கே நீட்டாக காமிச்சிட்டே வந்தால் அது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு எக்ஸாம்பிள், நான் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போவேன். தமிழ் சினிமாவில் எந்த மாதிரி படங்கள் மினிமம் கேரண்டின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படங்கள் மினிமம் கேரண்டின்னு என்னால் சொல்ல முடியும், எமோஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகே தர, அது வந்து கடைக்குட்டி சிங்கம் நீங்கள் உதாரணம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அந்த படம் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஸ்கிரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரில் வந்து கரெக்டாக இருக்குது, ஆனாலும் வந்து எங்கேயோ வந்து அந்த தமிழ் படத்துக்கே உண்டான அந்த காட்சிகள்லாம் நிறையா இருக்கிற மாதிரியே இருக்குதே அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல் கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் தலா அந்த தலையை அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன், டக்குன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ மணிரத்னம் ஸ்கூலுங்கிறது ஒரு விதமான படங்கள், மணிரத்னம் எந்த மாதிரி படங்கள் இருக்காரு நமக்கு தெரியும் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் பாணியில் இருக்கும், அதில் எமோஷன்ஸ் அவருக்கு ஏற்றபடி அங்கங்கே வச்சிருப்பாரு. பட் அது நேரேட்டிவ் வந்து ஒரு ஹாலிவுட் நேரேட்டிவ் மாதிரி போகும். அதுவே இப்போ கே எஸ் ரவிக்குமார் ஒரு மாதிரி படங்கள் எடுப்பார், இப்போ விசு வந்து ஒரு மாதிரி படங்கள் எடுப்பார், சர்குணம் ஒரு மாதிரி படங்கள் எடுப்பார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. அல்டிமேட்டாக நம்ம நினைவு வச்சுக்க வேண்டியது தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்காக தான் அந்த படம் எடுக்கிறோங்கிற நினைவு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னபடி அங்கங்கே நீட்டான ஒரு லைஃபை காட்டி அந்த லைஃப்பில் இருக்கிற எமோஷன்ஸை காட்டிகிட்டே வந்தால் போதும். சேரன் படங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போது இந்த கேள்வியை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, பதில் சொல்கிறதுக்கு தமிழ்நாடு பூரா பரவி ஹிட் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து மினிமம் கேரண்டி கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் தான். ஆமாம் தெரியல, நானும் அதை எதிர்பார்த்தேன். அதாவது இப்போ வந்து ஜாம்பி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா வந்து ரெசிடென்ட் எவிலிருந்து இப்போ லேட்டஸ்டாக வந்த எல்லா ஜாம்பி படங்களையும் பார்த்துருக்கேன். அது ஹாலிவுட் டெம்ப்ளேட்டுக்கு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்க, எமோஷன்ஸும் ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கனெக்டாக இருக்கும். தமிழில் வந்து மிருதன் படம் வரும்போது அப்போ வந்து நிறையா படிச்சுட்ருக்கோம், அப்போ தான் ஸ்கிரீன் பிளே பற்றி நிறைய படிச்சுட்ருக்கோம். அப்போ வந்து எனக்கு வந்து அது சரியாக கனெக்ட் ஆகலை. ஆனால் என்னை சுற்றி ஃபேமிலி அந்த சாதாரண ஆடியன்ஸ் எல்லாருமே ஒய்ஃபுலேருந்து எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருந்துச்சி, எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க. இது வந்து நமக்கு கனெக்ட் ஆகல. ஓகே, அந்த டவுட்டுக்காக கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்து நாம் எழுதுகிறோம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு, இது எமோஷன்ஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு எழுதுகிறோம், ஆனால் அது வந்து கம்பல்சரி தமிழ் ஆடியன்ஸுக்கும் அது கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு இருந்தால் தானே வந்து அது நல்லா வரும். ஆமாம், தமிழ் ஆடியன்ஸ்னு எடுத்துக்கிட்டாலுமே தமிழ் ஆடியன்ஸில் பல பிரிவுகள் இருக்குது. இப்போ சூதுக்கவும் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம், சூதுக்கவும் வந்து இப்போ வீட்டிலேருந்து ஒரு 60 நம்பர் ஒருத்தர் அந்த படம் பார்க்க போனால் அவருக்கு பிடிக்காமல் இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் சூதுக்கவும் வந்து யாருக்காக எடுக்கப்பட்டதோ அந்த கூட்டம் முழுக்க தேட்டருக்கு இழுத்துருச்சு. அப்படியும் சில உதாரணங்கள் இருக்குது. நம்ம வந்து எழுதும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும்னு கேட்டால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இப்போ நமக்கு என்ன படம் தேட்டரில் போய் பார்க்க பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி படங்கள் நம்ம எழுதுனா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஓகே தல, தேங்க்யூ தல, மறுபடியும் இன்னொரு கேள்வி வரும்போது பேசுறேன் தல. தேங்க்யூ ராஜேஷ். ஒரு தேங்க்ஸ் நவீன். அடுத்தது ஜெயந்தன், உங்க க்வெஸ்சன்ஸ் நீங்க கேட்கலாம். ஜெயந்தன் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஜெயந்தன் வந்து ஒரு எழுத்தாளர், சினிமா பத்தி நிறைய எழுதியிருக்காரு, அதை எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஒரு நீங்க அறிமுகம் கொடுக்கறதுக்கு. ராஜேஷ் பத்தி ஒரு 30 seconds ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு அவர்கிட்ட என்னுடைய கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். அம்சன் குமார் வந்து தமிழ்ல முத முதல்ல சினிமா ரசனை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அது வந்து ஒரு முதல் முயற்சி, சினிமா ரசனை குறித்து ஒரு அறிமுகம் வந்து கொடுத்தது, ஒரு விரிவான ஒரு அறிமுகம் கொடுத்தது அம்சன் குமார். அது வந்து ஒரு சிறு பத்திரிகையில தொடரா வந்து அது புத்தகமாகி ரொம்ப புகழ் பெற்றது. ஆனா அதன் பிறகு வெகுஜன அச்சு ஊடகத்துல சினிமா ரசனை குறித்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு தொடரை வந்து ராஜேஷ் வந்து இந்து தமிழ் திசை நாளிதழில் ஒரு 45 வாரம் எழுதினாரு.
அதுதான் சினிமா ரசனைங்கிற நூலா இன்னைக்கு வந்து பரபரப்பா வித்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சினிமா ரசனை அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அருமையா இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சினிமா ரசனை எப்படி மேம்படுத்திக்க முடியும், என்ன மாதிரியான டைரக்டர்ஸை வந்து தேடி பார்க்கணும், என்ன மாதிரியான படங்கள் பார்க்கணும், மெயின் ஸ்ட்ரீம் படத்தையும் மாற்று திரைப்படங்களையும் சோதனை முயற்சிகளையும் பியூர் சினிமாவையும் எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ராஜேஷ் வந்து ரொம்ப அருமையாக அந்த தொடரில் வந்து எழுதியிருந்தார். ஒரு இந்து தமிழ் தேசியில் ஒரு கிரேட் சக்ஸஸ் அந்த தொடர். அதுக்காக நான் அவரை ரொம்ப வாழ்த்துறேன். என்னுடைய கேள்வி, ரொம்ப மகிழ்ச்சி ராஜேஷ், என்னுடைய கேள்வி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாஸ் ஹீரோஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கூட பரிச்சயம் இல்லாத இப்போ யாஷ் மாதிரியான பிரபாஸ் மாதிரியான ஹீரோக்களை வச்சு படம் பண்ணி வேற மொழியில பண்ணி இங்க ஒரு டப்பாயி தான் வருது. இப்ப பாகுபலியா இருக்கட்டும், கேஜிஎஃப்பா இருக்கட்டும், இங்க வந்து அது வந்து ஒரு மொழி மாற்று படங்களே வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா மாறுது. அது ஏன் மாறுது அப்படிங்கிற போது அந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய திரைக்கதை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன வந்து பாகுபலிக்கு பிறகு இந்த மாதிரி மொழி மாற்று படங்கள்ல வந்த ஒரு திரைக்கதை என்ன கவர்ந்தது அப்படின்னு சொன்னா அதை கேஜிஎஃப் சாப்டர் ஒன்னுன்னு நான் சொல்லுவேன். அந்த படத்துல ராம்ஜி சார் சொன்னது போல அந்த படத்துல வந்து இருக்கக்கூடிய கதை நகர்வா இருக்கட்டும், அந்த காட்சிகள்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அந்த திரைக்கதையில தொடர்ந்து குறுக்கீடுகள் இருந்துகிட்டே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கதையை சொல்லும் போது அவர் முன்னோக்கி போயிடுவாரு, அந்த எடிட்டர் வந்து அவங்கள கட் பண்ணி போறது. இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து ஒரு என்டர்டைனிங்கா ரொம்ப அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு திரைக்கதையா நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதை வந்து குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ ராஜேஷை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃபோட திரைக்கதையை நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன மாதிரியான ஒரு ரைட்டிங் அது, அதுல நீங்க கொஞ்சம் வியந்து பார்த்தீங்களா இல்ல அது ஒரு நார்மலான ஒரு திரைக்கதை தானா என்ன அப்படிங்கிற உங்களுடைய அப்சர்வேஷனை நீங்க பகிர்ந்துக்கணும்னு நான் கேக்குறேன். ஓகே, கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் அதோட டைரக்டர் பிரசாந்த் நீல் வந்து ஒரு உறுதியான ஒரு தாட் ப்ராசஸ் வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து 80s வந்து அமிதாப் பச்சன் படங்கள் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுக்கணுங்கிறது அவரோட ஒரு ப்ராசஸ், அவரோட அப்படி ஒரு ப்ராசஸ் வச்சிருந்தாரு. உதாரணத்துக்கு கேஜிஎஃப்ல அந்த சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போலீஸை எதிர்த்து பெரியவனாக வர்ற வரைக்கும் அந்த அம்மா செட்டிமெண்ட் உட்பட பார்த்தீங்கன்னா அவன் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருப்பான். இது எல்லாமே பழைய கால அமிதாப் பச்சன் படங்களில் வர்ற காட்சிகள் தான். அவர் வந்து ஹெவிலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அமிதாப் பச்சன் ஃபிலிம்ஸ். ஏன்னா இப்போ 80s செவன்டீஸ்லையும் 60s கூட தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா, ஹிந்தி படங்கள் நிறைய படங்கள் தமிழ்நாட்டில் பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கு, பிளாக் பஸ்டர் படங்களாக ஓடி இருக்கு. இந்த மாதிரி அவர் வந்து இந்த படத்தை வந்து பேன் இண்டியா கொண்டு போகணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டா, பேன் இண்டியா உடனே ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சனோட படங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேர்றது காரணம் என்ன, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீட்டில் நான் சொன்னபடி ஒரு தாத்தா கூட அந்த படத்தை போய் பார்க்கலாம், அவருக்கு ஒரு எமோஷன் கிடைக்கும். இப்போ அமிதாப் பச்சன் சில ரொமான்ஸ் படத்துலையும் நடிச்சிருக்காரு, முக்கத்தர் கா சிக்கந்தர் மாதிரி, அந்த படங்கள் கூட எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்முலாவை அவர் எடுத்துக்கிட்டார், பிரசாந்த் நீல் எடுத்துக்கிட்டு அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கி அமிதாப் பச்சன் படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதப்பட்ட திரைக்கதை தான் கேஜிஎஃப். அதனால தான் அதில் வந்து பில்டப்ஸ் நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தை பற்றி சில மீம்ஸ் எல்லாம் கூட வரும், அதில் பில்டப் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் என்ன நினைப்பேன், ஒரு பேசிக் இப்போ பிரசாந்த் நீல் உக்ரம், அதுக்கு முன்னாடி உக்ரம் ஒரு படம் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த படத்தை எடுத்துட்டு இந்த படத்துக்கு வரும்போது ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் என்ன பண்ணால் சந்தோஷம் கிடைக்கும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ எல்லாரையும் கேட்டர் பண்ணி எடுத்த ஒரு அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் கேஜிஎஃப் ஸ்க்ரீன் ப்ளே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எடுத்து இப்போ பாகுபலி கூட ராஜமௌலிங்கிற ஒரு பேர் இருந்தது, பிரசாந்த் நீல் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எடுத்து இந்தியா ஃபுல்லாக ஹிட் ஆனது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு காரணம் அமிதாப் பச்சன் படங்கள்னு ஒரு தெளிவான டெம்ப்ளேட் அவர் எடுத்து வச்சுக்கிட்டார். அந்த முழு திரைக்கதையுமே அந்த ரோல் அமிதாப் பச்சன் நடித்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும், ஒரு காலாபத்திரம் மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ அதுக்காக இதுதான் கேஜிஎஃப் பற்றின என்னோட அப்சர்வேஷன். அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆனால் இதை நான் உணர்ந்திருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை உணர்ந்தேன். என்னென்னா, இப்போ எகிப்துல இருந்து யூதர்களை வந்து விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு
அந்த கேரக்டர் டக்குன்னு ஞாபகம் வந்து மோசஸ் மோசஸ் கூட்டிட்டு வர்றாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி பல எபிக் கதைகளுடைய பல காவியங்களுடைய லைன்ஸ் வந்து வந்து அங்க ஒரு நாலஞ்சு எபிக்கோட காவியங்கள் விரவி இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அதை நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல்ல ஒரு பெரிய பட்ஜெட் பணம் எடுக்கும்போது, இப்போ ஒரு ஒரு தலைவனா தான் நீங்க அந்த ஹீரோவை காமிக்க முடியும். அந்த தலைவன் அப்படின்னா அவனை வந்து சில பேரை வந்து அவன் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட் இருக்கு. அது ஒரு நான் குறியீடுன்னு சொல்ல மாட்டேன், அது எழுதும் போது தானாவே அது வந்து விழுந்திருக்கலாம். பிளஸ் அவர் நிறைய படங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறவர் தான், ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கலாம் அவர் கண்டிப்பா. பிரசாந்த், நீங்க நான் ஏன் திருப்பி திருப்பி காலாபத்திர சொல்றேன் அப்படின்னா, காலாபத்திர நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு சின்ன டெம்ப்ளேட் அதில் இருக்கும். அதுக்கும் கேஜிஎஃப் நிறைய ஒற்றுமை இருக்கு. ஸோ அது கூட சேர்ந்து எல்லாமே சேர்ந்து கரெக்டாக அளவாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. அது வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது கண்டிப்பாக ஷுவர் ஷாட் சக்ஸஸ்னு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டாக எழுதி எடுக்கிறது பெரிய விஷயம். உண்மையிலே ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, என்ன இன்னொரு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து, இன்னைக்கு வந்து வரலாறு என்பது அரசனுடைய பார்வையில், ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்தினுடைய பார்வையில் எழுதப்பட்டது. ஆனால் மறைக்கப்பட்ட வரலாறுங்கிறது நிறைய இருக்கு அப்படிங்கிற போது, அந்த விஷயத்திலையும் ஒரு கையை வச்சு ஒரு வந்து ஒரு மறைக்கப்பட்ட வரலாறை ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுனதாகவும் அதை வந்து தோண்டி வந்து எடுக்கிறதாகவும் ஒரு உத்தியை பயன்படுத்தினதும் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு கேஜிஎஃப். ஸோ இந்த இந்த விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டு நான் அடுத்தவங்களுக்கு வழிவிடுறேன். ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு இந்த உரையாடல், தொடர்ந்து நீடிக்கட்டும். ஓகே ராஜேஷ், இப்ப ரீசெண்ட் அந்த போஸ்ட் மாடர்னிசம் மூவிஸ்ல ஜான் லுக் கோடார்டோட பிரீத்லெஸ், ஃபெலினியோட 8 1/2, இல்ல நம்ம குவிண்டினோட ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட், இந்த மாதிரி மூவிஸ்ல நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு கோர் சென்டர், அதாவது ஒரு கோர் தீம் இல்லாம நம்ம ஒரு இந்த 3-act பிளேல வந்து ஒரு ஹீரோ ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒரு புரோட்டாகனிஸ்டோட முடிவு இது மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு பிரான்சஸ் மாதிரி அப்படியே விரவி போய் ஒரு இடத்துல நின்றுது. ஸோ இட் ஹாஸ் நோ தீம் ஆர் எனிதிங், ஜஸ்ட் ஸ்டோரி கோஸ் லைக் தட். அப்படியே ஒரு அப்படியே போறாங்க அப்படியே போறாங்க அந்த இடத்துல முடிஞ்சிருது, பட் இட்ஸ் வெரி என்ஜாயபிள் அண்ட் இட்ஸ் ஆல்சோ மேக் சென்ஸ். அது மாதிரி இந்தியாவில போஸ்ட் மாடர்னிசம் மூவின்னு சொல்லி ஏதாச்சும் எடுத்திருக்காங்களா, மேபி தமிழ்ல எடுத்திருக்காங்களா, அப்படி எடுத்தா ஓடுவோம். இதுக்கு சுருக்கமா பதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு டைம்ல வந்து சினிமா அப்படின்னா அதுல இந்த மாதிரி விஷயங்களை காமிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ளோ ஒன்று இருந்தது. உதாரணத்துக்கு அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது என்ன வேணா இருக்கலாம், அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட்ங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருந்தது. தமிழ் படங்களை நிறைய நாங்கள் அதை நம்ம அதை பார்த்துருக்கோம். இப்போ திடீர்னு வந்து அதை உடச்சி இப்போ அம்மா சென்டிமெண்ட்டை ஒருத்தன் கிட்டல் பண்ணா எப்படி இருக்கும், அம்மா சென்டிமெண்டால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு ஒரு கேஷுவலா ஒரு கேரக்டர் சொல்லுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அப்படி சொல்லி ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி சில இந்த மாதிரி கருத்துக்களை முன் வச்சு எடுக்கிற படங்களை பொதுவாக போஸ்ட் மாடர்னிஸ்டிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு வரிசையாக ஒரு ஸ்ட்ரீம் லைனாக வர்ற நரேஷனை உடச்சி புது நரேஷன் ஒன்று கொடுக்கறது, அந்த மாதிரி அதோட கூறுகள் வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது. முழுமையான ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்டிக் ஃபிலிம் வருமா அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய கிளிஷேக்களை உடைக்க வேண்டியிருக்கு, நிறைய கற்பிதங்களை உடைக்க வேண்டியிருக்கு. அப்படி உடைச்சா தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து அதை ஃபஸ்ட்டு தாங்குவாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா எந்த முயற்சியுமே ஒன்னொன்னா சிறுக சிறுக வர்ற முயற்சிகளை தான் வந்து பெரிய முயற்சியாக மாறும். இப்போ ஃப்ரான்ஸ்லையும் சரி, இப்போ மற்ற உலகத்தில் மற்ற நாடுகள்லையும் சரி, 40s 50s அந்த கல்ச்சர் வளர்ந்துருச்சு, அதனால வந்து அவங்க ஈஸியாக எடுக்க முடியுது அவங்களால. நம்ம ஊரில் அந்த மாதிரி படங்கள் வந்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதுக்கு பக்கத்தில் சில படங்கள் இருக்குது, மும்பை எக்ஸ்பிரஸ், சூதுகோவம் மாதிரி சில பிளாக் ஹியூமர் படங்கள் எடுத்துக்கலாம். இப்போ போஸ்ட் மாடர்னிஸ்டிக் நேரேட்டிவ் வந்து பிளாக் ஹியூமர் மூலமாக ஈஸியாக கன்வே ஆகுங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு சின்ன ஒப்பீனியன், அது தப்பாகவும் இருக்கலாம், அது வந்து சினிமா ஆர்வலர்களும் சினிமா ரிசர்ச் பண்ணவங்க தான் சொல்லணும். ஸோ இப்படி இந்த மாதிரி முயற்சிகளுக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக நம்ம வந்து இந்த படங்களை சொல்லலாம். எந்த இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா வழி வழியாக சொல்லப்படுற ஒரு கருத்தை உடச்சி அது இல்லைடா இப்படி இப்படி யோசிப்பாருங்கடான்னு சொல்கிற எந்த படத்தையும் போஸ்ட் மாடர்னிஸ்டிக் ஃபிலிம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த படம் வந்தாலும் 100% போஸ்ட் மாடர்னிஸ்டிக்காக எடுத்தால் இங்கே ஓடுவாங்கிறது ஃபஸ்ட்டு டவுட்டு. ஸோ இந்த மாதிரி சூதுக்கும் மும்பை எக்ஸ்பிரஸ் மாதிரி பிளாக் ஹியூமர் அங்கங்கே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு டப்புன்னு ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்டிக் ஃபிலிம் எடுக்க முடியும், கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கலாம்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி யாராவது வருவாங்க டெஃபினட்டாக. ஓகே, ஆனா நம்ம இப்ப வந்து நம்ம ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட் வந்து சத்யம் தியேட்டர்ஸ்ல எல்லாரையும் கூட்டம் கூட்டமா பார்த்தாங்களே, பட் தே விச் மீன்ஸ் தட் வி ஹாவ் அ க்ரௌட் ஃபார் லவ்விங் த போஸ்ட் மாடர்னிசம், பிகாஸ் ஒன்ஸ் அப்பான் டைம் ஹாலிவுட் ஒவ்வொரு சீனும் தன்னத்தானே ஒரு பீக் இருக்கு, ஒரு செட்டப் இருக்கு, ஒரு ஃபால் வச்சுக்கிறது, அண்ட் இட் மூவ்ஸ் ஆன் கடைசியில் ஒரு ஏமாற்றமான கிளைமேக்ஸ் தான், பட் வி என்ஜாய் இட் ரைட். நம்ம தமிழ் படத்துல பாக்குற மாதிரி ஒரு பயங்கரமான ஃபால்ல போய் தேர்ட் ஆக்ட் பிளேல கிளைமேக்ஸ் அடையலைன்னா கூட என்டையர் ஜேர்னி வாஸ் என்ஜாயபிள் ரைட். ஓகே, அதுக்கு பதில் என்னன்னா, இதுக்கு ரொம்ப சுருக்கமான பதில் தான், இப்போ வந்து டானட்டினோங்கிற ஒரு டாக்லைன் வந்து அந்த படத்துக்கு கூட அசோசியேட் ஆயிருந்தது, அதனால அந்த படத்துக்கு வந்து கூட்டம் கூட்டமான மக்கள் வந்தாங்க. சி, நானே ஒரு டானட்டினோ ஃபேன், ஆனால் எனக்கு அந்த படம் சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து எதுவுமே நகர்லேன்னு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது எனக்கு.
ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய இப்போ அதே அப்படியே தமிழுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு ஒரு பயங்கரமான போஸ்ட் மாடர்ன் ஸ்னிக் படத்தில் முதலேருந்து கடைசி வரைக்கும் நடிச்சா ராம்ஜி அப்பயோ சொன்னார் பெரிய ஸ்டார்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ரஜினி நடிக்கும்போது அவங்க ஃபேன்ஸ் அங்கே போய் பார்த்தா டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இன்னுமே தமிழ் சினிமாவில் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதான் மெயின் விஷயமா இருக்கு. ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் சரி மக்கள் சைட்லேருந்தும் சரி என்டர்டெயின்மெண்ட்காக தான் ஒரு படத்தை நம்ம போய் பார்க்குறோம். சில பரிசோதனை முயற்சிகள் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சினிமா வந்து பேன் இண்டியா வந்து குளோபலைஸ் ஆகிடுச்சு. அதனால இப்போ வந்து ஒரு ஒரு கொரியன் படத்தையும் தமிழ்நாட்டில் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்மளால் பார்க்க முடியுது, யாராக இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியுது. அதுவே பிறமொழி படங்கள் வந்தால் நம்ம ரசிகர்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. நம்ம லோக்கல் படங்களுக்கு வந்தால் நமக்குன்னு சில சில இன்னும் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதனால அதை கொஞ்சம் உடைக்க வேண்டியிருக்குன்னு எனக்கு தோணுது. அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய விஷயம்தான். யாராவது பக்காவாக போஸ்ட் மாடர்ன் ஸ்னிக் படம் எடுத்து எடுக்கணும்னு முன் வந்து அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஓகே சொல்லி அந்த ஸ்கிரிப்டும் அட்டகாசமாக இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் சொன்னபடி முதல்ல அதுக்கான முயற்சிகள் நம்ம இறங்குவோம், அங்கங்கே சில காட்சிகளில் அதை உடைப்போம், அப்புறமா ஒரு முழு படம் எடுக்கலாம்னு எனக்கு தோணுது. மன்னிக்கணும், தியாகராஜன் குமார் ராஜா அவர்களுடைய படம் வந்து போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்ல முடியாதுங்களா? அதாவது நம்ம நான் லீனியருக்கும் போஸ்ட் மாடர்ன் கான்செப்டுக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து துண்டு துண்டுகளாக காட்சிகள் எடுத்து நான் லீனியரா கிளைமாக்ஸை ஃபர்ஸ்ட் காட்டி சில விஷயங்கள் அங்கங்கே காட்டி எடுக்கிறது ஒரு விஷயம். போஸ்ட் மாடர்னிசம்ங்கிறது கற்பிதங்களை உடைக்கிறது. இப்போ குமார் ராஜாவோட சில படம் சில காட்சிகள் அது இருக்கு. நான் சொன்னபடி இப்போ சூதுக்கவும் மும்பை எக்ஸ்பிரஸ் குமாராஜாவின் சில படங்கள் ஓரம் போல அது சில விஷயங்கள் இருக்கும். சூப்பர் டீலக்ஸில் சிலது இருக்கும். ஆரண்யங்கடத்துலையும் சில காட்சிகள் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாமே அங்கங்கே ஒரு ஆரம்ப கட்ட முயற்சிகள்னு நம்ம சொல்லலாம். தேங்க்ஸ் ராஜேஷ். இன்னொரு க்வெஸ்சன் ரொம்ப வேகமாக கேட்டு முடிச்சிடுறேன். மேன் ஹூ எஸ்கேப் பிரசனோட மூவியும் சரி சஷாங்கும் சரி ரெண்டும் ஒரே ஸ்டோரி தான், பட் இது பிரம்மாண்டம் ஸ்கேலில் ரைட்டில் வச்சுக்கலாம், மேன் ஹூ எஸ்கேப்ட ஸ்கேலில் லெஃப்டில் வச்சுக்கலாம். அப்போ ஒரு மூவி வந்து ஜெயில் எஸ்கேப் தான், ஒரு மேன் ஹூ எஸ்கேப் மாதிரி எடுக்கிறது நல்லதா, இல்லை சஷாங்க் மாண்டி ஒரு பிரம்மாண்டத்துக்கு எழுதிட்டு போகணும்? அது வந்து எடுக்கிற ஆளை பொறுத்தது, ப்ரொடியூஸ் பண்ணுற தயாரிப்பாளரை பொறுத்தது, ஸ்கிரிப்ட் எழுதுன ஆசாமியை பொறுத்தது, எந்த ஆடியன்ஸுக்காக நம்ம இதை எடுக்கிறோங்கிறத ஃபஸ்ட் முடிவு பண்ணி வச்சுக்கணும். இப்போ சஷாங்க் ரிடெம்ஷனே வந்து எடுக்கும்போதும் சரி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி ஃப்ராங்க் டரபாண்டா யாருனே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படம் வந்து படத்தை தியேட்டரில் வந்து பட்டர் ஃப்ளாப்பு, கூட ஆஃப் அந்த ஃபாரஸ்ட் கம்ப் ஃபிலிப்ஷன் மாதிரி படங்கள்லாம் அதை தாண்டி ஓடிடுச்சு. அது வந்து கல்ட் ஃபாலோயிங் அதுக்கு எப்போ வந்தது சஷாங்க் ரிடெம்ஷனுக்கும் பார்த்தா வீடியோஸில் ரிலீஸ் ஆன படம் தான் அதுக்கான கல்ட் ஃபெலோஷிப் ஒன்று வந்தது. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியிருக்கு, யாருக்காக எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து இப்போ தமிழ் சினிமாங்கிறதுனால நீங்கள் அவுட்ரைட்டாக சஷாங்க் ரிடெம்ஷன் மாதிரி ஒரு படம் எடுத்தால், இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து போன இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதில் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ குருதிப்புணர் படம் வந்துச்சு, குருதிப்புணர் படத்தை வந்து நான் தியேட்டரில் பார்த்தேன் சின்ன பையனாக இருக்கும்போது. அதில் வந்து இன்ட்ராகேஷன் சீன் வரும், நாசரும் கமலும் வந்து ஒரு டேபிள் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, மேலே ஒரு பல்பு ஆடிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து இந்த ரெண்டு பேரும் தன்னோட தங்களோட கான்செப்ட்டுகள் எடுத்து வெளியில் வைப்பாங்க. நாசர் வந்து தான் போராளி அப்படின்னு சொல்லுவார், கமல் வந்து அது கிடையாது நீ வந்து இந்த மக்களை கொள்ற நீ தீவிரவாதி அப்படின்னு சொல்லுவார். இந்த சீன் வந்து ஒரு ஒரு லென்த் வைஸாக எடுத்துக்கிட்டால் ஒரு 3 to 4 minutes இருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஆனால் அந்த 3 to 4 minutes இருக்கிற அந்த சீன் ஒரே மாதிரி சீன் ஓடும் போதே மக்கள் வந்து ஆ ஒன்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் அது வந்த இயர் அந்த அந்த வந்த காலகட்டம்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு பரிசோதனை முயற்சி வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்காது, ஆனால் அதுவே இப்போ வந்தால் கொண்டாடப்படும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. அங்கங்கே நம்ம எந்த டைமில் எடுக்கிறோம், எந்த மாதிரி கதைகள் எடுக்கிறோம், யாருக்காக எடுக்கிறோங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ராஜேஷ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ கார்த்திக். அடுத்தது தரணி. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் தரணி சார், உங்களோட புக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார், திரைக்கதை எழுதலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அதை இன்ஸ்பயர் ஆயிதான் சார் நான் சினிமாக்கே வரணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ எனக்கு வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் டவுட் இருக்கு சார். அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ரைட்டிங்ல வந்து டயலாக் ரைட்டிங் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சப் டெக்ஸ்ட்னு ஒன்று சொல்றாங்க சார். அது இல்லாம அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த கான்டெஸ்ட் அந்த கண்டென்ட், ஸோ இந்த நாலுத்துக்கு என்ன அர்த்தம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆ ரைட், ஓகே. இதுக்குமே சுருக்கமாக சொல்லிடுறேன், நிறைய பேர் கேள்வி கேட்கறதுனால சுருக்கமாக இதுக்கான பதில் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சீன் எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீனில் என்ன நடக்குதுங்கிறது கண்டென்ட். அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடி போகிறது வந்து கண்டென்ட், தேடி போய் ப்ரப்போஸ் பண்ணுறது, ப்ரப்போசல் வந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது கண்டென்ட். அந்த சீனுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது கண்டெக்ஸ்ட்னா, ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது, அந்த சீனுக்கான முக்கியத்துவம் என்ன. இப்போ அந்த சீன் வந்து அந்த சீனில் ஹீரோயின் போய் ஏன் ஹீரோ கிட்ட சொல்லணும், அதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின் அப்படி சொல்ல தூண்டியது எது, எதனால அப்படி போகிறாங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சுக்கிட்டு சீன் பை சீனாக பில்டப் பண்ணுவோம் இல்லையா. இப்போ குறிப்பாக அந்த சீன் ஏன் இந்த இடத்துல வருது, கதையோட இந்த இடத்துல இந்த சீன் நம்ம ஏன் வைக்கிறோங்கிறது கண்டெக்ஸ்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சீனுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் சீன் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், இது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ இது வந்து ஃப்ளோவில் தானாகவே செட் ஆயிருங்கிறதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம்,
எந்த திரைக்கதையா இருந்தாலும் ஒரு கதையை வந்து திரைக்கதையா மாத்தி ஒரு 100 பேஜ் 150 பேஜுக்கு டைப் பண்ணி வைக்கும் போது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ரெடி ஆகுது இல்லையா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ரெடி ஆகும் போது முக்காவாசி இடங்கள் வந்து பிளாண்டா தான் இருக்கும். என்னன்னா நிறைய சுவாரஸ்யம் இருக்காது, அந்த சீனுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது எழுதியிருப்போமே தவிர அதை இன்ட்ரெஸ்டிங்காக கன்வே பண்ணியிருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு இந்த ப்ரப்போசல் சீன் அப்படியே இருக்கும், ஆனால் இப்போ ஹீரோயின் வந்து ஒரு பழைய கால இப்போ அந்த வேலையில்லா படதாரியில் வருமே, அந்த ஹீரோயினை வந்து போய் மீட் பண்ணணும், வண்டியே கிடைக்காது, புல்லட் கொடுக்கணும்னு சொன்னவன் எஸ்கேப் ஆயிருப்பான், இப்போ வேறு வழியே இல்லை, ஓட்ட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகணும். இப்போ இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சுல்ல, அந்த ஒரு ஹீரோயினை பின்னாடி வச்சுட்டு பழைய கால ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு மெதுவாக அப்படி போயிட்டே இருக்கிறது வித்தியாசமாக இருந்தது. இது இதுதான் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் டிராஃப்ட் முடிச்சுட்டு யோசிக்க யோசிக்க ஃபைன் ட்யூன் பண்ண தான் வரும். ஸோ செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்னு ஒரு டிராஃப்டாக இம்ப்ரவைஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதி முடித்த உடனே நம்ம யோசிக்க வேண்டியது சுவாரஸ்யத்தை கூட்டணும், சுவாரஸ்யமாக இருக்கணும். ஒரு சீன் வந்து இப்போ ப்ரப்போசல் சீனுங்கிறது தமிழில் வந்து 1000 படங்களில் 10,000 தரம் வந்துருச்சு. ஸோ அந்த 10,000 தரம் வந்ததுக்கும் மேலே நம்ம படத்தில் என்ன ப்ரப்போசல் வச்சுருக்கோம், அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கவனிக்கணும், அதை நம்ம எழுதணும், ஃபைன் ட்யூன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவை ஃபைன் ட்யூன் பண்ண உபயோகப்படுற சில விஷயங்கள். அது திருப்பி திருப்பி ரீரைட் பண்ணால் தான் வரும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வராது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல எழுதும் போது சில சீன்கள் சூப்பராக வந்துடும், ஆனால் பல சீன்கள் ரொம்ப பிளாங்காக தான் இருக்கும், பிளாண்டாக தான் இருக்கும். அதை நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அதுக்கு திருப்பி திருப்பி எழுதணும் தானே. நீ இப்போ வந்து அதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, இது எனக்கு யூஸ் ஆகிற டிப்புங்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயத்த ஃபஸ்ட் நாள் நம்ம எழுதுறோம்னு வச்சுங்களேன், ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு ஃபஸ்ட் நாள் முதல் நாள் உட்காந்து எழுதுறோன்னா அது ரொம்ப பிளாண்டாக இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி, அது ரொம்ப சாதாரணமாக தட்டையாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ திருப்பி திருப்பி நம்ம எழுதிக்கிட்டே இருந்தால் அதே விஷயத்த ஒரு மாதம் கழிச்சு எழுதும்போது சுருக்கமாகவும் கச்சிதமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாறும். அதுக்கு திருப்பி திருப்பி எழுதிட்டே இருக்கிற ஒரே விஷயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே சார். சார் அம்மா அந்த டெக்ஸ்ட்டுக்கும் சப்டெக்ஸ்ட், தேங்க்யூ தர்ணி. அதுக்கும் ஒரே நிமிஷத்தில் பதில் சொல்லி முடிச்சிடறேன், டெக்ஸ்ட்டுக்கும் சப்டெக்ஸ்ட்டுக்கும் அதுவும் இப்படி தான். இப்போ வந்து டைரெக்டாக நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணோம்னா அது டெக்ஸ்ட், இப்போ டைரெக்டாக கன்வே பண்ணாமல் அதுக்கு உள்ளே நம்ம ஏதோ ஒன்று வச்சுருக்கோம்ல அது சப்டெக்ஸ்ட். உதாரணத்துக்கு ஒரு வில்லனை வந்து ஹீரோ மீட் பண்ணுறான், நீ வந்து என் ஃபேமிலி எல்லாரையும் கொண்டுட்டேன், அதனால உன்னை ரொம்ப நாள் போராடி எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுட்டு உன்னை கொல்ல வந்திருக்கேன், இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் வில்லன் வந்து சரி கொண்டு சொல்லலாம், இல்லை கொல்லாமல் வில்லன் ஏதாவது பதில் கட்டிக்கலாம். இது வந்து டைரெக்டான விஷயம். அது இல்லாமல் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஹீரோ வில்லனும் மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம், ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகிறாரு, அந்த மீட்டிங்கில் ஹீரோ வில்லன் கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாது, நான் வந்து இவங்க இவங்களோட பையன், நீ அவங்கள கொண்டுட்டேன், நான் உங்களை கொல்ல போகிறேன்னு சொல்ல முடியாது. அப்படி பேச பேச மெதுவாக ஊசியில் வாழைப்பழத்தில் ஊசி நுழைக்கிற மாதிரி தான் யாருங்கிறத மறைமுகமாக சொல்லி வில்லனுக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுத்தா அது சப்டெக்ஸ்ட். இந்த டிஃப்ரென்ஸ் புரியுது உங்களுக்கு? ஆ ஓகே சார். ஆமாங்க, அதுவும் திருப்பி திருப்பி இல்லாதனால தான் வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 ஈடன். ஆ ராஜேஷ், குட் ஈவினிங் ராஜேஷ். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே எடுத்துக்கிட்டா ஒரு ரைட்டர் வந்து கதை எழுதும் போது நான் லீனியரா தான் எழுதணும்னு நினைச்சுக்கிட்டு எழுதுவாங்களா, இல்ல வந்து ஒரு கதை எழுதிட்டு அந்த கதைக்கு அது தேவைப்படுதுன்னு தே வில் டிசைட் ஆஃப்டர்வர்ட்ஸா, லைக் ஹவு டு யூ திங்க் அபவுட் தட்? அண்ட் தமிழ்ல ஏதாச்சும் ஆக்சுவலா நான் லீனியர் மூவிஸ் இருக்கா ப்ராப்பரா? ஓகே, இதுக்கு வந்து பதில் சொல்லணும்னா எழுதுற ஆளை பொறுத்து அது மாறும். உதாரணத்துக்கு இப்போ ரிசர்வாய் டாக்ஸ் எடுத்து முடிச்சுட்டு குவென்டின் டாரண்டினோ வந்து பல்பிக்ஷன் எழுதுறதுக்காக யூரோப் போறாரு, அங்கே ஒரு மாதம் தங்கி உட்காந்து கண்ணாட்டினு எழுதி குவிச்சுட்டு திரும்பி வராருன்னு வச்சு, இதுதான் உண்மை, இப்படி தான் நடந்தது. ஸோ எழுதிட்டு வரும்போதே அவர் வந்து நாலு நேரம் தான் எழுதியிருந்தார், பிச்சு பிச்சு தான் எழுதியிருந்தாரு தவிர ஒரு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கதையை ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அப்புறம் பிச்சு பிச்சு வைப்போம் எடிட்டிங் பண்ணுவோங்கிற வேலையெல்லாம் அவர்கிட்ட இல்லை. ஓகே, இது வந்து ஒரு டைப்பு. இப்படி நான் லீனியராக யோசிக்கும் போதே நான் லீனியராக யோசிக்கிறது ஒரு டைப்பு. இன்னொன்று, இப்போ பிகினர்ஸ்க்கு திரைக்கதை எழுதி பழகிறவங்களுக்கு நான் சொல்ல டிப்ஸ் என்னென்னா, முதல்ல உங்கள் கதையை நம்பர் 1லேருந்து நம்பர் 10 வரைக்கும், ஏலேருந்து இசட் வரைக்கும், ஆலேருந்து அக்கு வரைக்கும் வரிசையாக எழுதிட்டு வாங்க. இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு அதை அவங்க சந்திக்க போகும்போது அவங்களுக்கான எதிர்ப்புகள் வருது, அதை மீறி அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா, இதை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சீக்வன்ஷியலாக எழுதி முடிச்சுட்டு, எழுதி முடித்த உடனே கையில் கதை இருக்கும்போது காட்சிகளை மாற்றி மாற்றி வச்சு பார்க்கலாம், அது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு டிப்ஸ், அது வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ எழுதும்போதே நாலு நேரம் எழுதணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், சில இடங்களில் ஸ்டக் ஆகிடும். ஆனால் சில பிகினர்ஸ்க்கு ரொம்ப வித்தியாசமாக விதிவிலக்குகளாக எக்ஸப்ஷனலாக சில பிகினர்ஸ் நாலு நேரம் யோசிக்கக்கூடிய திறமை இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரி யோசிக்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, அதுதான் நம்ம யோசிக்கணும், அப்படி வச்சு தான் பண்ணணும். நாலுநீர் படங்கள் தமிழில் வந்து நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆயுத எழுத்தே ஒரு எக்ஸாம்பிள், ஆயுத எழுத்து வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட்ல ஆரம்பிக்கும், அந்த இன்சிடென்ட்லேருந்து பின்னாடி போய் இவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தேங்க்யூ ராஜேஷ். இதுக்கு ஃபாலோ அப்பா ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? மாடரேட்டர்ஸ் தான் சொல்லுவோம். கேளுங்க கேளுங்க.
ஓகே. சோ ராஜேஷ் நீங்க வந்து ஒரு டாரண்டினோட பெரிய ஃபேன் எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா டாரண்டினோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான், அது ஆளுக்கால் மாறுபடும். இப்போ வந்து நான் ஏன் டாரண்டினோ ஃபேன் ஆகிறேன் அப்படின்னா, ஆரம்ப காலத்திலிருந்தே இப்போ நான் ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி யோசிக்கிறேன்னு வைங்களேன், அந்த ஆளும் அதே மாதிரி தான் யோசிப்பார், அதனால சிங்க் ஆயிடுச்சு. இப்போ அதுதான் சாருக்கும் எனக்கும் அதே தான் ஒரு சிங்க். நான் எந்த மாதிரி யோசிக்கிறேனோ சாரும் அப்படி யோசிக்கிறார், இல்லை சாரு எப்படி யோசிக்கிறாரோ அப்படி நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சிங்க் ஆகும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சிங்க் இருக்கும்போது தாராளமாக அந்த மாதிரி எழுதி பார்க்கலாம், அது ஆளுக்கால் மாறுபடும். அப்படி ஒருவேளை அந்த மாதிரி இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ சிம்பிளாக ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நான்லீனியராக எழுதிட்டு போனால் ப்ரொடியூசர்க்கே தலைவலிக்கும், அதை படிக்கும்போது அவங்களுக்கு நேரட்டிவ் புரியாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, வெளிப்படையாக சொல்ல போனால் நான் பேசுகிற நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கணுங்க, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், குறைந்த பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்க முடியுமா இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு கேட்குறாங்களே தவிர, நம்ம நான்லீனியராக எழுதிட்டு போனான்னா சார் என்ன சார் இது ஒன்றுமே புரியல சார்னு, ஏன்னா நிஜமாவே இப்போ ஸ்கிரிப்டை படித்தா புரியாது, அதை எடுத்து காமிச்சா தான் புரியும் நான்லீனியர் படம். அதனால அந்த மாதிரி சில பிரச்சனைகளும் உண்டு. ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், யாரை ஃபாலோ பண்ணுறோங்கிறது இண்டிவிஜுவலிஸ்டிக் ப்ராசஸ் தான், தனிப்பட்டு தனிப்பட்டு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே யோசிச்சு பார்க்க வேண்டிய ப்ராசஸ் தான் அது. சில படங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், அதாவது சில பஞ்ச் ஆஃப் குட் சீன்ஸ், அதாவது அதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு ஒரு மிடில்லாக ஒரு போர்ஷன் எடுத்து அதை மட்டும் அந்த நெரேஷனை வந்து சொல்கிறத சுவாரஸ்யமாக சொன்னால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே மெத்தட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாங்கிறது என்னோட கேள்வி. இன்னொன்று, நான் இன்னொரு முறை பர்மிஷன் கேட்க வேண்டான்றனால இப்போவே அதை இன்னொரு கேள்வியும் ஷூட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்பாட் லைட்டு அந்த இந்த போஸ்ட்டு அந்த மாதிரி இந்த ரியல் லைஃப் ஈவெண்ட்டு பெரிய படங்கள் அதை வந்து நம்ம இந்தியாவில் எடுக்கலன்னா அதை கூட நான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இப்போ வந்து இந்த லைஃப் ஆஃப் டேவிட் கலே அல்லது இந்த ஜட்ஜு நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர் நடிச்ச ஜட்ஜு, ஆமா இந்த மாதிரி படங்கள் கூட நம்மளால சுவாரஸ்யமா எடுக்க முடியாதா, அதுக்கு பின்னாடி என்ன? அவ்வளவுதான். ரெண்டாவது கேள்வி நல்லா புரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் கேள்வி லைட்டா மறந்துருச்சு, நீங்க கேட்டது அது சுருக்கமா டக்குன்னு நினைவுபடுத்துங்களேன். இல்ல, அதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் குட் சீன்ஸ் வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கு போதுமானது, அதை வந்து எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஓகே, அதை வந்து ராம்ஜி சொன்னாரு தெளிவா, அது என்ன ராம்ஜி சொன்னாரு, அது நான் நிறைய முறை ஃபீல் பண்ணிருக்கிறேன். ஓகே, இப்போ அவர் சொன்ன விஷயம் தான் ட்ரிகர் பண்ணியிருச்சு கேள்வி. ரொம்ப சிம்பிள், இப்போ நான் ஒரு சுருக்கமான உதாரணம் கொடுக்குறேனே. இப்போ சூதுக்கோம்ல தாஸ்னு ஒரு கேரக்டர் வருது இல்லையா, விஜய் சேதுபதி கேரக்டர். இப்போ அந்த கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கான பதில் நம்ம கிட்ட கிடையாது. ஆமா, அது அனாவசியமும் கூட, அனாவசியமும் கூட தானே உங்களுக்கு அது அனாவசியம்னு ஏன் புரியுது? ஏன்னா அந்த கேரக்டர் துண்டான கேரக்டர் தான் அது, அதுக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்களா, ஒரு அண்ணா இருக்கான்னு தெரியும், அவன் பின்னாடி தான் இன்ட்ரடியூஸ் ஆவான், அப்பா அம்மா வளர்ந்த விதம் எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து அந்த ஆள் வந்து அந்த ஆளோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் கதை ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நாளில் முடியுது, அவ்வளோதான். அந்த நாட்களுக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ஃபார்மேட் இருக்குது. இது வந்து கைரிச்சி குவென்டின் டாரண்டினோ மாதிரி ஆட்கள்லாம் இதை சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கைரிச்சி படத்துலையும் சரி டாரண்டினோ படத்துலையும் சரி இப்போது அந்த கேரக்டர்ஸோட பேக் ட்ராப்பே இருக்காது. ஆனால் இதுவே மார்ட்டின் ஸ்கார்செஸின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கேரக்டர் பிறந்ததுலேருந்து வரிசையாக காமிப்பார், அது ஒரு டெக்னிக். அந்த மாதிரி பல டேரக்டர் இருக்காங்க, ஸ்பீல்பர்க் அப்படி தான் பண்ணுவார், பல பல படங்கள் அப்படி மாறுபடும். ஜேம்ஸ் கேமரன் இப்போ தமிழ்லையும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்ப கால தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியலாக முதல்லிருந்து கடைசி வரைக்கும் ஒரு கேரக்டர் எப்படி டெவலப் ஆச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து உலக சினிமா வந்து எல்லாருக்கும் பரவலாக போய் சேர்ந்ததுக்கப்புறம் துண்டான கேரக்டர் வச்சு எடுக்கிறதே வந்து ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு, அது தப்பும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி துண்டான கேரக்டரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, விஜய் சேதுபதி யூசுஃபுக்குமே வச்சு சொல்கிறேன் எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால, அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தில் வந்து கிட்னாப்பிங் பண்ண முயற்சி பண்ணுது, ஃப்ளங்க் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு ஒரு சீன் தேவைப்படுது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன். கிட்னாப்பிங் பண்ணி மொக்க வாங்குறான் ஹீரோ அப்படின்னு ஒரு சீன் இருக்குது, அந்த சீன் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் சேதுபதி வந்து எதுக்குமே லாய்க் இல்லாத கேரக்டர் தாஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்னாப்பிங் பண்ணுறது நியாயமாக தப்பு நம்ம லைஃப்பில். இப்போ வந்து நீங்கள் போய் நீங்களோ நானோ போய் யாரையாவது கிட்னாப்பிங் பண்ணால் ஜெயிலில் தான் இருக்கணும், கழித்திங்கணும். ஆனால் அதையே யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேரக்டராக மாற்ற நல்லனால முடிஞ்சது தானே. இப்போ அந்த கேரக்டர் கிட்னாப் பண்ணப்புறம் இப்போ வாங்குற ரேன்சம் அமௌண்ட்டில் ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த ஆளுக்கே கொடுத்துரும். கொடுத்துட்டு இன்னொன்று, கேட்குற ஆளுகிட்ட கூட இந்த மாதம் சமாளிச்சிருவீங்களா, பணம் இருக்கா, இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு ஒரு ஜென்டில்மேன் கிட்னாப்பர். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக தான் அந்த கேரக்டரை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற வேண்டியிருக்கு. அப்படி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும், அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும். இப்படி இருந்தால் துண்டான மனிதர்கள் வச்சு டக்கு டக்குன்னு சீன் எழுதிட்டே போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆ, இப்போ அந்த ரெண்டாவது கேள்வி ஒருத்தர் லேசாக நினைவுபடுத்துங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இப்போ பெரிய ஒரு லாஜர் தன் லைஃப்பில் இன்சிடென்ட்டை மட்டும் எடுக்காட்டி கூட பரவாயில்ல. ஆ,
த ஜட்ஜி தி லைஃப் ஆஃப் டேவிட் கில் என்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஓகே see அதுக்கு ரீசன் வந்து இப்போ ஹாலிவுட் வந்து 1930ஸ்ல இருந்தே எவால்வ் ஆயிட்டு வர ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே வந்து இல்லாத ஜான்ராவே கிடையாது இல்லாத படங்களே கிடையாது அதுக்கான ஆடியன்ஸுக்கும் அந்த அளவு இருக்கு ரசனை இருக்கு ரசனைன்னு சொல்றது இப்போ அதுக்காக தமிழுக்கு ரசனை இல்லையான்னு சொன்னா அப்புறம் நான் அப்படியெல்லாம் பேச வரல தமிழுக்குமே ஒரே ஒரு சின்ன இன்டரப்ஷன் இஃப் யூ அலோ மீ யா முதல்ல கேட்ட கேள்விக்கும் கூட அது சம்பந்தம் இருக்குது என்னன்னா நமக்கு வந்து நல்ல சம்பவங்கள் நல்ல பாத்திரங்கள் இது ரெண்டும் வந்து படத்துடைய உள்ளடக்கம் கூட நான் வந்து மூன்றாம் பட்சமா தான் வைப்பேன் நல்ல சம்பவங்கள் நல்ல பாத்திரங்கள் இதுதான் ஒரு நல்ல படத்துக்கு அவசியம் அவ்வளவுதான் இப்ப ராம்ஜி அது சுருக்கமா சொன்னாரு அதே கான்செப்ட் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் ஆனா தமிழ்ல வந்து இப்ப அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தடை இருக்கு இப்போ நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர் நீங்க நிறைய படம் எடுத்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க அது அப்படி படம் எடுக்கலாம் இப்ப விசாரணை மாதிரி ஒரு படம் உங்களால் எடுக்க முடியும் நீங்க வெற்றிமாறனா இருந்தா அதுவே வெற்றிமாறனோட முதல் படம் என்னவா இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன் என்னது இல்ல உங்க உங்க எக்கோதான் வெற்றிமாறனோட முதல் படம் பொல்லாதவனா தானே இருந்தது அவர் முதல் படம் விசாரணை எடுக்கல அதுதான் ரீசன் அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தா தமிழ்லயும் அப்படித்தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டி இருக்கு ஃபர்ஸ்ட் பரிசோதனை முயற்சிகளை எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாமே இப்போ தமிழ் சினிமாங்கிறது பொதுவாகவே உலகத்துல கமர்ஷியல் படம்ங்கிறது ஒருத்தர் வந்து உங்களை நம்பி ஒரு சில கோடிகள் உங்களால இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்குவோம் அப்படி இன்வெஸ்ட் பண்ண நீங்க யாருன்னே தெரியாது நீங்க சொல்ற கதையால கவரப்பட்டு உங்க மேல சில கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கோடிகள் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறது நார்மல் தானே ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு தரமான ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்துட்டு அப்புறம் பரிசோதனை முயற்சி பண்ணலாமே உங்க பேர் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அந்த பரிசோதனை முயற்சிக்கும் ஆடியன்ஸ் வருவாங்க அவ்வளவுதான் சிம்பிள் தேங்க்யூ ஓகே அடுத்தது சித்தார்த் உங்க க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் சீக்கிரமா உங்க குயிக்கா க்வெஸ்சன்ஸ் கேளுங்க ஓகே ஓகே ஷூர் சார் எனக்கு வந்து ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து ரிலேட்டட் டு ரைட்டிங் என்னன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத உட்காந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஐ மீன் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இதுதான் ஸ்டார்டிங் இதுதான் எண்டிங் இதுதான் என்னோட கதைன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நான் எழுத உட்காந்துட்டேன் ஐம் ரைட்டிங் அண்ட் ஒவ்வொரு சீனா எழுத எழுத அது எனக்கு ப்ராப்பரா இட் மேக் சென்ஸ் ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு பாதி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா ஓகே இந்த எண்ட வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணுமோ ஏன்னா நான் வந்து எண்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எண்டுன்னு நினைச்சு இதை ஸ்டார்ட் பண்றேன் ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சீன்ஸ் எல்லாம் வர வர இந்த ஃபர்ஸ்ட் வர சீன்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த சீன்ஸ் கொண்டு போய் நான் அந்த எண்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா ஐம் நாட் ஷுர் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டக் வந்துச்சுன்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றது எழுத ஆரம்பிக்கும் போதே உங்க கதையை ஃபுல்லா டிசைட் பண்ணிக்கோங்க ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒரு டீடைல்டான சினாப்சிஸ் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சில பக்கங்கள்ல முழு கதையும் எழுதிடுங்க சுருக்கமா சுருக்கமா எழுதி வச்சிருங்க எல்லாம் ஒரு ஒன்லைன் ஆர்டர் போட்டுக்கோங்க அந்த ஒன்லைன் ஆர்டர் கையில இருந்தது அப்படின்னா அதை வச்சு திரைக்கதையா மாத்துறது ரொம்ப ஈஸியா போயிடும் அப்போ அந்த ஒன்லைன் ஆர்டர்ல என்ன இருக்கோ அதுதான் திரைக்கதையா வரும் எழுத எழுத உங்களுக்கு இம்ப்ரவைசேஷன் வந்துகிட்டே இருந்தா அந்த இம்ப்ரவைசேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ள வந்து குழப்ப வேணாம் உழப்ப வேணாம் ஸோ அந்த இம்ப்ரவைசேஷன் பாயிண்ட்ஸை தனியா எழுதி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்டை எழுதி முடிச்சுட்டு நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்கா நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சோம் அது இப்போ கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு இல்லை இந்த இம்ப்ரவைசேஷன் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம கையில் இருக்கு இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆனால் எழுத ஆரம்பித்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் சீன்ஸ் இம்ப்ரவைசேஷன்லாம் ரெண்டாவது மூணாவது டிராஃப்ட் வந்து அதுக்குன்னே டெடிக்கேட்டட் நீங்கள் வந்து ரெண்டாவது மூணாவது டிராஃப்ட் புதுசாக எழுத போகிறதில்ல எழுதி வச்சதையே தான் இம்ப்ரவைஸ் பண்ண போறீங்க அந்த டைமில் அதை பார்த்துக்கலாம் அது ஈஸியாக முடியும் நான் சொல்றது பிகினர்ஸ்க்கு தான் இப்போ எஸ்டாப்ளிஷ் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன் அவங்க இஷ்டத்துக்கு டக்கு டக்குன்னு மாற்றிக்கலாம் ஓகே என்னோட செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னா இப்போ வந்து நான் வந்து எனக்கு சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கு ஓகே ஃபிலிம் மேக்கிங் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிளியரா ஸோ இப்ப நான் வந்து ஒரு சைட் படங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இதை பத்தி லேர்ன் பண்றேன் கொஞ்சம் வந்து ஸ்கிரீன் ரைட்டிங் பண்றேன் ஸோ ஃபியூச்சர்ல எனக்கான பிளாட்ஃபார்ம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க டெஃபினெட்லி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசரை பார்த்து அவர் டக் காசு வாங்கி படம் பண்ணுன்ற இது இல்லை ஓகே மேபி நானே கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சு அதை எனக்கு பிடிச்ச மாதிரி நானே ஒரு படமா எடுத்தா எனக்கான பிளாட்ஃபார்ம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓகே ரொம்ப சிம்பிள் இப்போ அதுக்கான பிளாட்ஃபார்ம் உங்க கையில் ஆல்ரெடி இருக்கு இப்போ வந்து நீங்க ப்ரொடியூசர் தேடி போக மாட்டேன்னு சொல்றீங்க இல்லையா கமர்ஷியல் ஃபார்முலாவே எனக்கு வேணாம்னு சொன்னா ஒரு ஒரு இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேமரா இருக்கு இல்லாட்டி கேமரா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை தெரியும் அதனால நம்ம ஒரு டக்குன்னு நம்ம வந்து ப்ராப்பரா பிளான் போட்டால் ஜீரோ பட்ஜெட் படம் ஒன்று எடுக்க முடியும் அதாவது இலவசமாக ஒர்க் பண்ணி தரத்துக்கு பல பேர் தயாராக இருக்காங்க திறமை வெளியில் வந்தால் போதுங்கிற அளவு நிறைய பேர் இருக்காங்க
ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரூவை செட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நீங்கள் ஒரு படம் எடுங்கலாம், ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து பாருங்கள். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை வந்து நீங்கள் பிச் பண்ணி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வர வைக்க முடியும். கண்டென்ட் நல்லா இருந்தால் எந்த பிளாட்ஃபார்ம்லாம் வரும், அது எந்த பிளாட்ஃபார்ம்லாமே வரும். அதனால அதுதான் உங்களுக்கான பதில், அதுதான் உங்களுக்கான எதிர்காலம், உங்களுக்கான ஸ்கோப், அதை நீங்க யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சின்ன க்வெஸ்சன், இதுக்காக என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்காக, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு எங்களை நாங்க எப்படி எக்யூப் பண்ணிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க, எப்படி எஃபெக்டிவா எக்யூப் பண்ணிக்கலாம்? படங்கள் பாக்குறதுதான் இப்போ உங்களுக்கு என்ன, இப்ப நீங்க எந்த படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி படங்கள் 1000 படங்கள் ஆல்ரெடி வந்துருச்சு உலகத்துல, பல மொழிகள்ல வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க பாத்துட்டே இருந்தாலே உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு ரோட் மேப் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்க இப்போ இந்த இப்போ ஃபெலினி வந்து ஒரு படம் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உலக சினிமா இயக்குநர்கள் எந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம், பாலு மகேந்திரா எப்படி எடுத்திருக்காருன்னு பார்க்கலாம், சத்யஜித் ரே எப்படி எடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்றபடி உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கலாம். ரிசர்ச் தான். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தட்ஸ் இட், தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ். சதீஷ்குமார். எஸ் வணக்கம் ராஜேஷ். ஹலோ. ஹாய் சதீஷ், கேட்குதுங்களா? கேட்குது. ஹாய் ஹாய். ஓகேங்க, என்னோட க்வெஸ்சன் ஒன்றுதான், இப்போ தமிழ் சினிமா ப்ரொஃபஷனலாக அணுகப்படுதா? அதாவது இங்கே வந்து கண்டென்ட் தான் நமக்கு அது மேட்டர் இல்லைங்களா? பழைய படங்கள் எடுத்துட்டோம்னா தேவர் ஃபிலிம்ஸ்னா அவங்க ஒரு குரூப் ஆஃப் அந்த தோயவன், அப்புறம் அந்த ஆரூர் தாஸ் இப்படி நிறையா அவங்கள அவருக்காக ஒர்க் பண்ண ஆளுங்க இருக்காங்க. எடுத்துட்டோம்னா எஸ்பி முத்துராமன், பஞ்சு அண்ணாசலம் இப்படி அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி சத்யா மூவிஸ்லையும் ஒரு கதை இலக்கா இருந்தது இருந்தாங்க. இப்போ சமீப ப்ரொடியூசர்ஸ் அப்படி ஏதாவது வச்சுட்டு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்களா? ஏன்னா ஒரு ஜிகினா வேலை மட்டும் மார்க்கெட்டிங் மட்டுமே ஜெயிக்குதா, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு உண்மையிலுமே அது கண்டென்ட் தேவை, இது ப்ரொஃபஷனலாக இப்படிதான் போகணும் அப்படிங்கிறது, இல்லை பட்ஜெட் தான் நிர்ணயம் பண்ணுதா அப்படிங்கிறது தான். ஓகே, இதுக்கு வந்து இதுக்கு சுருக்கமாக பதில் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நிறைய இயக்குநர்களுக்கும் கதை சென்ஸ்னு ஒன்று இருந்தது, அவங்கள சுற்றி ஒரு டீம் வச்சுக்குவாங்க, அது வந்து எல்லாருக்குமே இருந்தது. பாக்யராஜ் அது வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, பாக்யராஜ் சிறைக்கதைகளுக்காக நம்ம பாக்யராஜை பாராட்டோம்ல, ஆனால் என் டீம் தாங்க காரணம், எனக்கு ஒரு டிஸ்கஷன் டீம் இருந்ததுங்கிறது அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு வெளியில். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சுற்றியுமே ஒரு நல்ல திறமையான டீம் எப்போவுமே செயல்பட்டு தான் இருக்கு. அந்த டீமை வச்சுக்கிட்டு திரைக்கதையை டெவலப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்டர்நெட் நாளை பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன் ப்ளே கன்சல்டன்ட் அப்படின்னு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் திரு ரவிக்குமார். இப்போ ரவிக்குமாருக்கு தெளிவான நாலேஜ் இருந்ததே, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கன்சல்டண்டாக ஒருத்தர்கிட்ட நம்ம கதையை கொடுத்து ஒப்பீனியன் கேட்கணும், அவர் சொல்கிற சஜஷன்ஸ் கேட்கலான்னு ஒரு நாலேஜ் இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ பல திரைக்கதைகள் பல பேர்கிட்ட சர்க்குலேட் ஆகுது, பல பேரோட இன்புட்ஸ் அதில் பதியப்படுது, ப்ரொடியூசர்ஸே வந்து சில பேரை இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நானே வந்து சில ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணுறேன் இப்போ ஒரு திரைக்கதை ஃபைன் டியூனிங் வேலையில். ஸோ அந்த மாதிரி அதுக்கான ஸ்கோப் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஒரு காலத்தில் ஸ்ட்ரீம்லைன்டா கதை இலக்கான இருந்தது, இப்ப கொஞ்சம் டிசிபேட்டடா, கொஞ்சம் நான் லீனியரா இந்த மாதிரி செயல்படுது. சூப்பர், தேங்க் யூ. யா, தேங்க் யூ. கோபத், அடுத்து. ஹாய் சார், உங்களோட நிறைய ஆர்டிகல்ஸ் அந்த இதெல்லாம் படிச்சிருக்கேன் நானு. சோ தேங்க் யூ கோபத். ஐ ஹேவ் நோ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஹாய், எனக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இல்லை கமர்ஷியல் சினிமா எடுத்துக்கோங்க, அதில் வந்து லைக் என்ன சொல்கிறது, இப்போ என்னென்னா எல்லாருமே நிறைய படங்கள் பார்க்குறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து ஸ்டோரி எப்படி போகுதுன்றது ஈஸியாக ப்ரிடிக் பண்ணுறாங்க. லைக் ஈவன் இன்க்ளூடிங் த பிளாட் பாயிண்ட்ஸ் அவங்களால ப்ரிடிக் பண்ண முடியுது, ஓகே இதுக்கப்புறம் என் கதை இப்படி போயிட்டு தான் இது மூவ் ஆக போகுதுன்ட்டு. அதே சமயம் இங்கே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் ரொம்பவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. லைக் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஹீரோ ஹேஸ் டு பி த வில்லன், அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்க இதில் இந்த கன்ஸ்டன்ட்ஸ்குள்ள அட் த பேர் மினிமம் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் புதுசாக இருந்தால் ஓகே இட் வில் மேக் தி ஆடியன்ஸ் லைக் ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. லைக் ஒரு மாஸ் சீன்ஸ் புதுசாக இருக்கணுமா, இல்லை பிளாட் பாயிண்ட்ஸ் புதுசாக இருக்கணுமா? அட் த பேர் மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் ஐ மீன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கன்சல்டன்ட்னா நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக யோசிச்சு ஓகே இந்த சீன் நல்லா இருக்கனாலே யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். பட் ஒரு ஆடியன்ஸ்க்கு அது பத்த மாட்டேங்குது, தே நீட் சம்திங் மோர். அதே சமயம் இந்த டெம்ப்ளேட்குள்ளேயும் வரணுன்ற போது நீங்கள் அட் த பேர் மினிமம் நீங்கள் என்ன என்ன சொல்வீங்க? ஓகே, ஒரு ஸ்கில் பே கன்சல்டன்ட்டா ஒரு சீன் நல்லா இருந்தா போதுங்கிற முடிவு நான் என்னைக்குமே எடுத்தது இல்லை. அதை நான் கிளியரா சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ வந்து இல்ல நான் அதை கிளியர் பண்ண விரும்புறேன். என்னன்னா இப்போ ஒரு சீன் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது. ஏன்னா இப்போ உலகத்துல நீங்க சொன்னபடி இப்போ இருக்கிற 2021 ஒரு சினிமா ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டா உலகத்துல இருக்கிற பல மொழிகள படங்களை பார்த்து வளர்ந்த ஒரு ஆடியன்ஸா தான் இருக்காரு. ஆனா யாரா இருந்தாலும் சரி, அதனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது கண்டிப்பா கஷ்டம் தான். இப்போ அதாவது 60s இருந்து 80s இருந்து ஸ்க்ரீன் ப்ளே ப்ராசஸ் எவால்வ் ஆயிட்டே வருது. 60s ஒரு குணச்சித்திர சீன் வந்து வீட்டுக்குள்ளே நடக்கும், ஒரு ஸ்டுடியோ செட்டு போட்டு அங்கேயே முடிச்சுட்டு ஜாலியாக அடுத்த சீனுக்கு போயிடுவாங்க, அந்த படம் ஹிட்டும் ஆகும். இப்போ நெஞ்சில் ஒரு அலையம் படம், ஸ்ரீதரோட படம் வந்து 20 ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, ஒரே செட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் செட்டு, அவ்வளோதான். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஏன்னா பல படங்கள் வந்துருச்சு, பல ஆடியன்ஸை வந்து நம்ம திருப்திப்படுத்த வேண்டி இருக்குங்கும் போது ஸ்க்ரீன் ப்ளே ப்ராசஸ் இருக்கிறதுலையே இப்போ தான் ரொம்ப கஷ்டம்.
2021 ஸ்க்ரீன் பிளே எழுத ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இனிமே கஷ்டமாக தான் போகுமே தவிர இனி ஈஸியாக மாறாது. அன்லஸ் அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. பெரிய பெரிய ஸ்டார்கள் நடிச்சா அந்த படத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேணாம், அந்த ஸ்டார் சொல்ல ஆடியன்ஸே அந்த படத்தை ஓட வச்சிருவாங்கன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அதை விட்டுட்டு நல்ல படங்கள்னு பார்த்தா இது ஒரு பெரிய கஷ்டம். அதனால என்ன பண்ணணும், ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா நம்ம எழுதணும்னு உட்கார்ந்தாச்சுன்னா கண்டிப்பாக உலக ஞானம் இருக்கணும், நிறைய சினிமாக்கள் பார்த்துருக்கணும், நிறைய மக்கள் கூட பேசியிருக்கணும், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கணும். அதாவது இப்போ கமல் கேசமத்தில் வர மாதிரி மாடும் நகரணும், தண்ணியும் வரணும், டயலாகும் பேசணுங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால நம்ம இது எல்லாமே செஞ்சால் தான் நமக்கு வந்து இன்புட்ஸ் கிடைக்கும், அந்த சீனை மாற்றக்கூடிய எபிலிட்டி இருக்கும். இதில் எது குறைஞ்சாலுமே ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் ஒன்று ரெண்டு திரைக்கதைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறது என்னோட பர்சனல் தாட்டு. அதனால எந்த சீன் எழுதினாலுமே இந்த சீன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா, இந்த சீன் வந்திருந்தா வேற மொழியில் வந்திருக்கா, வந்திருந்தா இதை எப்படி மாற்றலாங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்தாக வேண்டி இருக்கு. அது வந்து அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இசைக்கருவி கற்றுக்கணும், ஒரு ட்ரம்ஸ் கற்றுக்கணும்னா ட்ரம்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சால் தான் நீங்கள் ட்ரம்ஸ் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஆடிட்டராக மாறணும்னா நீங்கள் ஆடிட்டிங் ப்ராசஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி சினிமாவில் ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே ப்ராசஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் பத்தாது, எல்லா படங்களையும் பார்த்துருக்கணுங்கிற நிலைமை வந்திருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போ தான் நல்ல திரைக்கதைகள் வரும், நல்ல சீன்கள் கிடைக்கும். அதனால எல்லா வகையிலையும் தன்னை எக்விப் பண்ணிக்கணும் ஒரு 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 ரைட்டருங்கிற ஆள். அதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். அப்படி பண்ணால் தானாகவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் கிடைக்கும். ஓகே, தி லாஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ சில இடங்களில் வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எழுதும் போதே நமக்கு தெரியும் லைக் இந்த இடம் ஸ்லோவாக தான் இருக்குன்றது. பட் அதை நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் யோசிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்லணும்னா, இப்போ கபாலியில் நிறைய பேர் வந்து லைக் அந்த ஒய்ஃபை தேடி போகிற சீன் வந்து ரொம்ப ரொம்ப ட்ராகிங்காக இருக்குது அப்படின்றாங்க. பட் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஒரு அந்த சீக்வன்ஸை கொஞ்சம் ட்ராக் பண்ணால் தான் அந்த அதுக்கான எமோஷன் கன்வே ஆகும் அப்படின்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இருக்கும் ஸோ ஒரு நாள் நமக்கு வந்து இதுக்கு மேலே சீன் இல்லைன்னு யோசிச்சா கூட ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வேற பெட்டர்மெண்ட் கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். கிடைக்காம இருந்ததே கிடையாது. ஒருவேளை எதுக்குமே என்ன பண்ணியுமே கிடைக்கல அப்படின்னா அந்த சீனை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற சீன் பின்னாடி இருக்கிற சீன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் முடிஞ்சது மேட்டர். ஓகே ஓகே, அண்ட் லாஸ்ட்லி உங்கள் ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி தான் சொல்ல முடியுமா? ரைட்டிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன், அதுக்கப்புறம் அந்த லைனை சினாப்சிஸ் பண்ணிவிட்டு அந்த சினாப்சிஸை முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் முழு கதையும் எழுதிட்டு ஒரு 20-25 பக்கங்களில் முழு கதை ரெடி ஆகிடும். முழு கதை ரெடி பண்ண அப்புறம் அந்த கதைக்கு ஒரு ஒன்லைன் ஆர்டரை போட்டுட்டு அந்த ஒன்லைன் ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சீன் எழுதுறது தான் என்னோட ப்ராசஸ். அப்படி எழுதுனா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லாட்டி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்க்ரீன் எழுதுறோம் உட்காந்தா பாதிக்கு மேலே ஸ்டக் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ மாடரேட்டர்ஸ். தேங்க்யூ 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 பார்த்த. ஸோ என்னோட க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ ஒரு ஒரு சினிமாவில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், அதாவது இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேறு வேறு ஆளுங்க எழுதுகிறாங்க. இப்போ ஒரு அஸ் அ நீங்கள் புதுசாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது ஃப்ரம் ஒன்லைனர் நான் ஆரம்பிப்பேன், படிப்படியாக போவேன் அப்படின்ட்டு. பட் ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்குமா? ஏன்னா நீங்கள் எழுதுகிற திரைக்கதையில் ஸ்க்ரீன் ப்ளேயில் இந்த வசனங்கள் எல்லாம் வருமா, இல்லைன்னா அதையும் சேர்த்து எழுதுவீங்களா, இல்லைன்னா அதை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நம்ம வந்து அதை கொடுத்துட்றது நல்லதா? ஓகே, அது வந்து ஆளுக்கால் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு சில பேரால் நல்லா சீன் சொல்ல முடியும், ஆனால் டயலாக்ஸில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, யாராவது இருந்தால் பரவாயில்லன்னு தோணும். அப்படி தோன்றவங்க வெளிப்படையாக இன்னொரு டயலாக் ரைட்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் குரூப் டிஸ்கஷன்ஸ் எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் தனியாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்து ஒரு முழு திரைக்கதை எழுதிட்டு இது யாருக்குமே காட்டாமல் நான் இதை படமாக எடுக்க போகிறேன்னு சொன்னால் அந்த கதையில் ஃப்ளாஸ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து சில இப்போ எஸ்டாப்ளிஷ்டாக, இப்போ நீங்கள் மிஷ்கின் மாதிரி ஒரு ஆசாமியாக இருந்தால், நீங்கள் நிறைய படங்கள் எடுத்து ஹிட்டாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம், உங்களை யாருமே கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ் வந்துடும், அதனால உங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஃபார்ம் ஆகி இப்போது உங்கள் இப்போ பார்த்தா ஒரு படம் எடுக்கிறாருனாலே அதுக்குனே ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்க. ஆனால் பொதுவாக நாலு பேருக்கு டிஸ்கஸ் பண்ணி ரைட் பண்ணதில் எந்த தப்பும் இல்லை. ஆரம்ப கால நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், ஒரு முதல் ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் முதல் படம் எடுக்கும்போது ஸ்க்ரீன் ப்ளேவை நாலு பேர்கிட்ட கொடுத்து விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நாலேஜை வாங்கிக்கிட்டு சீன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும் ப்ராசஸ். ரெண்டாவது டயலாக்ஸ் வந்து இப்போது ஒவ்வொருத்தருக்கும் அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் டயலாக்ஸ் எழுதுறது. இப்போ நான் வந்து நான் ஒன்லைன் ஆர்டரை போட்டு சினாப்சிஸ் எழுதி ஒரு கையில் நான் ஸ்க்ரீன் ப்ளே எழுத உட்காரும்போது ஒரு 40 பக்க கதை என் கையில் தெளிவாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். அதனால சீன் எழுதும்போதே டயலாக் எனக்கு வந்துடும்.
ஆனா மறுபடியுமே அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதி முடிச்சுட்டு ஒவ்வொரு டிராஃப்டா ஃபைன் டியூன் பண்ணி டயலாக ஷேப் பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதையும் நான் செய்வேன், அதுதான் எல்லாரும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். யா ஐம் டன். தேங்க் யூ, தேங்க் யூ சுரேந்தர். சுரேந்தர் சுரேந்தர் அன்மியூட் பண்ணுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஆளுக்கு போலாம். அதுக்கு அப்புறம் சுரேந்தர் வரட்டும். ஓகே, லெட்ஸ் மூவ், லெட்ஸ் மூவ் ஆன். ஆ அடுத்தவர் சார் பாஸ்கரன். ஹலோ. ஆ தலைவரே சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஆ சார் கேக்குது சார். பேசுறதுக்கு முன்னால இங்க நிறைய பேர் வந்து அன்மியூட் பண்ணாம இருக்கீங்க. ஸ்பீக்கரையும் பேசுறவங்களையும் தவிர மீதி எல்லாரையும் கொஞ்சம் அன்மியூட் பண்ற மாதிரி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். இப்போ உங்க வாய்ஸ் நல்லா கேக்குது, ஆனா திடீர்னு மறுபடியும் பிளாக் ஆயிடுச்சு. அவருக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் வந்து உலக சினிமாக்கள் பத்தி நிறைய எழுதி இருக்காரு. அவர் ஒரு உலக சினிமா லைப்ரரி, அது இப்ப தெரியாதவங்களுக்காக சொல்றேன். மறுபடியும் இதா இருக்கு. சரி, அவர் திரும்பி வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா சார், நீ ஏதோ ப்ராப்ளம், நீங்க வேணா லீவ் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க சார். ஆமா, இப்ப போயிட்டு வந்தேன் சார். மனோஜ், ஹலோ. மனோஜ் சார், ராஜா சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஆ மனோஜ் சொல்லுங்க சார். நான் வந்து உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கேன் சார். ஓகே, எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு இந்த க்வெஸ்சன் ரொம்ப நாளா இருக்கு. நம்ம இப்போ ஒரு படம் எடுக்கிறோம்னா, இப்போ ஒரு லக்காரிட்டி பத்தி எடுக்கிறோம்னா, அதுல எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப நான் வந்து நார்த் சென்னையில இருக்கேன். ஸோ இப்ப நான் இங்க நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த எடுக்கிறேன்னா, அது எந்த அளவுக்கு நான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்னோட எடுத்துட்டு இங்க நான் பார்த்ததை அப்படியே என்னோட மைண்ட்ல இருக்கிறத வர வைக்கிறதுக்கும் பண்ணிட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்கறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்னால, எது எழுதினாலுமே அதுதான் இதுக்கான பதில். என்னன்னா, இப்போ வட சென்னை பத்தி ஒரு காலத்துல நார்த் மெட்ராஸ் பத்தி தமிழ் சினிமாக்களை தப்பான போர்ட்டையில் தான் வந்துட்டு இருந்தது. அடியாள்னாலே வட சென்னைங்கிற ஒரு போர்ட்டையில் இருந்தது, மிக தப்பான விஷயம். ஆனா அது வந்து போக போக சரியாச்சு. இப்ப ரஞ்சித் வந்து, ரஞ்சித் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு படங்கள் அட்டகத்தி மாதிரி படங்கள் எடுத்து மேல வரும்போது அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிட்டு வருது. ஸோ அதுதான் இப்போ இப்போதைய வந்து இப்போதைய போர்ட்டையெல்லாம் இருக்கணும். என்னன்னா, நம்ம எந்த சிச்சுவேஷன் யாரை பத்தி எழுதினாலுமே ஜஸ்டிஃபைடா இருக்கணும், அது நல்லா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஒருத்தர் வந்து இப்போ அந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களையோ, ஒரு குறிப்பிட்ட சாராரையோ, ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ, மதத்தையோ, சாதியையோ, இவங்க வந்து கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துடவே கூடாது. உண்மையே எடுக்கலாம், உண்மையை உள்ளபடி எடுத்தாலும் அதை வந்து ரெண்டு சைடும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நல்லா ஜஸ்டிஃபைடா இருக்கணும். ஜஸ்டிஃபைடா இருந்தால் அந்த படம் விவாத பொருளாக மாதிரி பேசப்படும். ஒரே 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 பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய பிரச்சனைகள் தான் வரும். ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணிக்கணும். நம்ம யாரை பற்றி காமிக்கிறோமோ அவங்கள பற்றின தெளிவான ரிசர்ச் நம்ம கையில் இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஓ, நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ வந்து திரைக்கதையாளர் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லாமல் போயிடுச்சோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா 60களில் ஜாவர் சீதாராமன், கலைஞர் போன்ற ஆளுமைமிக்க ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆமாம், அதற்கு பின்னாடி நம்ம சமகாலத்தில் வந்து அன்னக்கிளி செல்வராஜ், அவர், சுஜாதா, கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆளுமை செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு திரைக்கதை பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. கே ராஜேஸ்வர், கே ராஜேஸ்வர். ஸோ ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அந்த பாக்யராஜ் ஃபார்முலாவில், கதை திரைக்கதை வசனம் இயக்கம், இது இருந்தால் தான் தமிழ் சினிமாவுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வரக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருமே அதை வர்றாங்க. அந்த திரைக்கதை ஆசிரியர் என்கிற பாத்திரத்துக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இடமே இல்லாமல் போயிருமா? ஓகே,
தலைவரே, இதுக்கு வந்து உங்களுக்கே நல்லாவே பதில் தெரியும், இருந்தாலும் ஆடியன்ஸுக்காக நீங்க கேக்குறீங்கன்னா கேக்குறேன். என்னோட சிற்றறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன், சிக்கல்ல மாட்டாம தெளிவா பொலிட்டிக்கலா பதில் சொல்றேன். இதுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்க சொன்னபடி திரைக்கதையாளர்கள் ஒரு காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ அது டிசிபேட்டடா டிஸ்கஷன் டீம்ஸா மாறி இன்னும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பொதுவா. ஆனா இப்போ இப்போ நான் கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புது டைரக்டர் கிட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு அப்படின்னா மற்ற லாங்குவேஜ் ரைட்ஸுக்கும் அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு இடம் இருக்கும். நான் பார்த்தது அது மற்ற லாங்குவேஜஸ்ல ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு இடம் இருக்கும். இந்த கான்ட்ராக்சுவல் கிளாசஸ்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லியே ஒரே ஆள் கிட்ட கதை திரை கதை வாங்கிக்கலாங்கிறது சில ப்ரொடியூசர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன் கூட நீங்க கேட்டதுக்கு பதிலா இருக்கலாம். ஆனாலுமே திரைக்கதை இப்போ இப்போ நிறைய இப்போ நான் சொல்றது ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அந்த திரைக்கதை மட்டும் வாங்கிக்கணுங்கிற ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாறி இருக்கு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ என்கிட்ட கேட்கறாங்க நல்ல திரைக்கதைகள் தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த திரைக்கதைகளுக்கு அவரே ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணி பண்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அது வந்து எவால்வ் ஆயிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள சூப்பரா வந்துடும். அவரு திரைக்கதை அவருக்கு வராது. அப்ப இவன் பாரதிராஜா வந்து பெரும்பாலும் அவரு திரைக்கதையை ஆமா இப்படிதான் அவங்க தன்னுடைய ஆளுமை செய்ய, அதனால தன்னுடைய ஆளுமை பாதிக்கப்படும் அவங்க நினைக்கவே இல்லை. இளம் இயக்குநர்கள் கிட்ட பல பேருக்கு நான் வேலை செய்யறதுனால அந்த தடை இப்ப இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய படங்கள ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்க வந்து வெளிப்படையாவே நமக்கு கிரெடிட் கொடுக்க தயாரா தான் இருக்காங்க. இப்ப இல்லாட்டி நான் வெளியில வந்திருக்க முடியாதுல்ல. அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இப்ப மாறிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு முழுமையா மாறி திரைக்கதை எழுத்தாளர்கள்னு ஒரு பழைய மாதிரியே ஒரு பெரிய ஒரு கேங் செட் ஆகி தமிழ் சினிமா சூப்பரா வரப்போகுது. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வெரி குட், வெரி குட். அதுதான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா அங்க இப்ப மலையாளத்துல நம்ம வந்து ஏன் சிறந்த படங்கள் வருது வருதுன்னா அதுக்கு மூல காரணமே வந்து திரைக்கதையாளர்கள் அப்படின்னு அங்க தனியா இயங்குறாங்க, இயக்குநர்கள்ங்கிறது தனியா இயங்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அங்க வந்து ஒரு சூப்பர் ஹிட் படங்கள் வருது. கன்னடாவும் அப்படித்தான், தெலுங்கும் அப்படித்தான், உங்களுக்கு தெரியுமே. ஆமா, பட் நம்ம தமிழ் சினிமாவுக்கு மலையாளம் தானே ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஆனா அந்த விஷயத்துல இங்க இன்னும் நம்ம அந்த சிக்கல்கள் அது பாக்கியராஜ் காலத்துலதான் அது முதல்ல அது உருவாச்சு. அந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்புறம் அதை தொடர்ந்து மணிவண்ணன் மனோபாலா எல்லாருமே அந்த ஃபார்முலாவே வந்தாங்க. ஏன்னா அவங்கலாம் சிறப்பான எழுத்தாளர்களாக இருந்தாங்க, அதனால அது வந்துருச்சு. இப்பவும் வந்து திரைக்கதை எழுத்தாளர்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது இன்னும் சூப்பரா வரப்போகுது. அது எனக்கு நல்லா நம்பிக்கை. இப்போ ஜெயமோகனே பல படங்களுக்கு எழுதுறாரு, அந்த மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிட்டு இருந்தாரு. ஸோ பல பேர் எழுதுறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னுமே சூப்பரா வரப்போகுது, உறுதி. வெரி குட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. ரே, ஹலோ ராஜேஷ் சார். ஹாய் ரே, குட் ஈவினிங் சார். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அந்த லாக் லைன் பண்றதுல எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது என்னால ஒரு ஸ்டோரி ஸ்பீடா எழுதிட முடியுது, பட் ஒரு கட்டத்துல வந்து அந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒரு இதுல மாட்டிக்கிறேன். பட் வந்து அப்ப லாக் லைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா லாக் லைன் பண்ணும்போது என்னால வந்துட்டு அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகியமோ சொன்னா எந்த பாயிண்ட்ல அந்த ஒன் லைன் ஒரு டூ லைன்ல பண்றதுங்கிறது என்னால முடிய மாட்டேது. அது எப்படி ஒரு லாக் லைன், பர்ஃபெக்ட் லாக் லைன் எப்படி இருக்கும்? சரி, பர்ஃபெக்ட் லாக்லைன்ங்கிறது இப்போ ஹாலிவுட் சிஸ்டத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். இப்போது அந்த எலிவேட்டர் பிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஏதோ ஒரு மாலுக்கு போகிறீங்க, உங்கள் கூட திடீர்னு வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர் ராம்ஜி வந்து உங்கள் கூட ஏறிட்டார்னு வைக்கலாம். ஒரு ப்ரொடியூசர் லிஃப்ட்டில் 10 செகண்ட் அவருக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, அப்போ எதாவது கதை இருக்காப்பான்னு கேட்டால் டக்குன்னு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு லாக்லைன் நீங்கள் சொல்லுவீங்க. அவருக்கு அது இன்ஸ்பயர் ஆயிடுச்சு, அவருக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை கூப்பிட்டு படம் எடுக்க சொல்லுவார். இது வந்து ஹாலிவுட் டெக்னிக். தமிழில் வந்து இப்போ லாக்லைன் உருவாக்கியே ஆகணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஹாலிவுட்ல ஸ்க்ரீன் பிளே ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பத்துலேருந்து இவால்வ் ஆயிட்டு ஸ்க்ரீன் பிளே படித்தாதான் நீ ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுங்கிற ஒரு லெவல் இருக்கு. நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வந்து ஸ்க்ரீன் பிளே பண்றாங்க, டைரக்ஷன் நிறைய பேர் படிச்சுட்டு வந்து பண்றாங்க. தமிழ்ல அப்படி இல்லை. தமிழ்ல வந்து எனக்கு நான் படங்களை பார்த்து ஒரு நாலேஜ் இருந்தாலே நான் படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அது வந்து பல முறை நல்லதாகவும் நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம இங்கே லாக்லைன் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து உங்க கதையை தெளிவாக எழுதி ஸ்க்ரீன் பிளேவா பண்ணிடுங்க. அந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கான விஷயத்தை பேசும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ பவுண்ட் ஸ்கிரிப்ட் தான் படிக்கிறாங்க, அதனால பவுண்ட் ஸ்கிரிப்ட் தெளிவாக இருந்தாலே போதும், லாக்லைன்ங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால நீங்கள் பவுண்ட் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபைன் டியூன் பண்ணி எண்டு வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அதை பவுண்டாக பண்ணி கொடுக்கும் போதே அந்த லாக்லைன் உங்களுக்கு தானாகவே தோணுங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அப்படி நடந்திருக்கு, அதனால சொல்கிறேன். நம்ம இங்கே வந்து ஹாலிவுட் மாதிரி பக்காவான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. திரைக்கதை தெளிவாக எழுதிட்டாலே போதும்.
சில சக்சஸ்ஃபுல் லாக்லைன்ஸ் தமிழ் மூவிஸ்ல ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா? அது அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த லாக்லைனும் வரல. இப்போ நம்மளா ஒரு படத்தை பார்த்துட்டு அதை பத்தி யோசிக்கிற லாக்லைன் தான். இப்போ உதாரணத்துக்கு சுஜாதா எழுதியிருப்பாரு இல்லையா, இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் திடீர்னு ஒரு நாள் சிஎம் ஆயிட்டா என்ன நடக்கும், ஒன் டே சிஎம் ஆனா என்ன நடக்கும்ங்கிறது ஒரு லாக்லைன். ஸோ இப்போ நான் அதை இப்போ கேட்கறதுனால தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சுருக்கமா இப்படி சொல்லுவேன், என்னன்னா உங்க கதையில மெயின் கேரக்டர் யாரு, அது ஹீரோவோ வில்லனோ குணச்சித்திரம் நடிகரோ யாரோ ஒரு ஆள், உங்க கதையில நீங்க யாரை பத்தி எழுத போறீங்க, அவருக்கு என்ன சம்பவம் நடக்க போகுது, அந்த சம்பவம் எந்த மாதிரி இருக்கு, காமெடியா இருக்கா ட்ராஜடியா இருக்கா, அந்த சம்பவம் முடியும் போது வெற்றிகரமா முடிஞ்சதா தோல்விகரமா முடிஞ்சதாங்கிறதா ஒரு டெம்ப்ளேட். இதை வச்சுக்கிட்டு அங்கங்க அந்த கேரக்டர்ஸை போட்டு சம்பவத்தை வச்சு கிளைமாக்ஸை போட்டா அது ஒரு லாக்லைன். இதை சுருக்கமா எழுதி எழுதி பார்த்துட்டு இருந்தா லாக்லைன் டெவலப் ஆயிடும். அந்த லாக்லைன்ல அந்த சம்பவம் நடக்குது இல்லையா, முக்கியமான சம்பவம். இப்ப ஒரு நாள் முதல்வர்னா ஒரு நாள் முதல்வர் ஆக முடியுமாங்கிறதான் ஒரு லாக்லைன். அந்த ஒரு நாள் இப்போ அஞ்சு வருஷம் முதல்வர் ஆகலாம் யாரா இருந்தாலும், ஒரு நாள் ஆக முடியுமா, அதுல ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி கிட்னாப்பிங் பண்ணி பண்ணி தோல்வி அடைஞ்ச ஒருத்தன் டமார்னு வந்து அமைச்சர் பையனை கிட்னாப் பண்ணா என்ன நடக்கும், அதுதான் சூதுக்கவும். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எலிமெண்ட் இருக்கணும் அந்த லாக்லைன்ல, அது நம்ம திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஒரு டிராமாட்டிக் கான்ஃபிளிக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால்தான் ஒரு மூவி ஆகுது. ஆகுது, ஆமா, டிராமாட்டிக் கான்ஃபிளிக்ட். எனக்கு ஆக்சுவலி இப்போ ஓகே வாக்கிக்குதுங்களா, எனக்கு மியூட் ஆகிட்டு லவுட் அண்ட் கிளியர். ஆ ஓகே ஓகே சார். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எப்படின்னா இப்போ நான் ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதும்போது இப்போ என் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நான் எழுதும்போது அது ஒரு மாதிரி ஃப்ளோவா என்ன சொல்றது பெருசா ஒன்றும் தாட் போடாமலே இயல்பாவே வந்துருது. இப்போ நான் கம்ப்ளீட்டா ஃபிக்ஷனா ஒன்று எழுதும்போது எப்படி சொல்றது எனக்கு அதை கரெக்டா ஒரு ஒரு ஃபார்மேட் குள்ளார எடுத்துட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. டெஸ்பைட் ஒரு ரீசர்ச் நான் அதுக்கு பண்ணாலுமே ஒரு கனெக்ட் வந்துட்டு எனக்கு ஏற்படாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. இது இது எப்படி சார், இது எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இது இதுக்கு எப்படி என்ன என்ன பண்ணலாம் அதுக்கு? அது ஒரு சிம்பிளான ஆன்சர் இதுதான், என்னன்னா ஒரு டைம்ல வந்து ரிசர்ச் சமயம் பயனடிக்காம போயிடும். அது நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அதுக்கு ஒரு ஒரு கண்டெக்ஸ்டே எடுத்துக்கோமே. இப்போ வந்து என்ன சொல்லலாம், ஓகே ஒரு ஜெயில் கைதியை பத்தி நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பதில்கள் மாதிரி ஒரு படம், அது வந்து ஜெயிலுக்குள்ளேயே இருக்கான் ஒருத்தன், அவனோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நீங்க படமா கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னா நம்ம ஜெயிலுக்கு போகாம அதை பத்தி எழுத முடியாது. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரிசர்ச் பண்றோம், நம்ம வந்து இது நிறைய பேரை பாக்குறோம், பேசுறோம், படிக்கிறோம். இதை பண்ணிட்டு அந்த சம்பவத்தை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது, முழு மூச்சா ரிசர்ச்ல குதிக்கிறது தான் ஒரே வழி. இப்போ எப்படியாவது ஒரு ஜெயில் கைதியை நீங்க பிடிச்சி பேச வேண்டியிருக்கும் சில சமயம், இல்லைன்னா ஒரு ஜெயில் சூப்பரிண்டென்டென்ட் கிட்ட பேச வேண்டியிருக்கும், ஜெயிலர் கிட்ட பேச வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பேசினாதான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இதுவுமே கிடைக்கலையா பரவாயில்ல, ஜெயில் பத்தின புத்தகங்கள் இருக்குல்ல, ஒரு திருடன் மணியம் பிள்ளை எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி ஜெயில் தண்டனை அனுபவிச்சவங்க அவங்களோட கதைகளை வந்து அவங்க கதையா எழுதியிருக்காங்க, அதை நம்ம படிச்சா நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். இது இன்னொன்னு நிறைய பேர்கிட்ட பேசணும், இதுதான் நான் முதல்லயே சொன்னேன். என்னன்னா ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அப்படின்னா எக்கச்சக்கமான பேர்கிட்ட பேசியிருக்கணும், நிறைய டிராவல் பண்ணிருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், புதுவிதமான மனிதர்கள் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு புதுவிதமான காட்சிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அதை வச்சுதான் அந்த ஃபைன் டூன் பண்ண முடியும். அதனால எக்ஸ்போஷர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். அது அது ஒன்று தான், ஒரே வழி, வேற வழியே கிடையாது. நான் உங்களுக்கு எஸ்பிலே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன கேள்வி? மொத ஒரு டவுட் இருக்கு, அத நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். யா யா ப்ளீஸ் சார். இது நான் இன்ஃபர்மேஷன் தப்பா சொல்றேன்னு தெரியல, சாரி. வெற்றிமாறன் சார் ஒரு இன்டர்வியூல வந்து ஆடுகளம் கதையை பத்தி சொல்லியிருந்தாரு. ஓகே, பேட்டகரனுக்கு கருப்பு மேல வர அந்த பொறாம தான் முழு கதை, அதை தான் நான் படமா பண்ண நினைச்சேன்னு சொன்னாரு. ஆமா, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கருப்புக்கு பேட்டக்காரனுக்கும் இருக்கிற அந்த உறவை காட்டுறதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இன்டர்வியூல வரைக்கும் டெவலப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. புரியுது. ஹலோ, கேக்குதா சார்? புரியுது சார். புரியுதா சார்? புரியுது புரியுது, நல்லா புரியுது. இப்போ நம்ம ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது ஒரு கேரக்டரோட ஒர்க்கை வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே, அவங்க செய்கிற வேலையை வச்சு அவங்களுக்கு வர பிரச்சனையை வச்சு ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற திறமையெல்லாம் காட்ட வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாக்ஸிங் தெரியும், அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம காட்ட வேண்டியதா இருக்கும். ஆனா அது எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கும், கரெக்டா நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணனும். எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா மாநகர மாதிரி படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கிறிஸ்பா வந்து அவங்க பேக் ஸ்டோரியில கூட அத சின்ன சின்ன ஒரு போட்டோஸ் ஒரு போன்ல இருக்க ஒரு இமேஜ் அந்த மாதிரி வச்சுதான் காட்ட வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சில திறமைகளை காட்டும் போது காட்சியா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கதைக்கு, ஆனா அவங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். அதுக்கு கண்டு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு சொல்றேன். ஆரண்டி காண்டம் பாத்திருக்கீங்க தானே? ஆ சார்.
அதுல வந்து ஒரு வில்லனை பத்தின ஒரு ஒரு விஷயத்த பசுபதி கேரக்டர் அவர்கிட்ட இருக்கிற பசங்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு பேக்கரியில டீ குடிப்பாங்க. அப்போ வந்து அந்த கஜேந்திரனோ கஜபதியோ அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரை பத்தி அவர் சொல்லுவார் என்னன்னா அவன் எவ்வளவு கொடூரமானவங்கிறத அந்த கேரக்டர் அது வரைக்கும் வந்திருக்காது. அது வரைக்கும் கஜேந்திரன் கஜபதி கஜேந்திரன் கஜபதினு பேர் தான் வந்திருக்குமே தவிர அந்த ஆளை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அவன் எவ்வளவு கொடூரமானவன், தனக்கு கீழே வேலை செஞ்ச ஒருத்தனோட ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை டார்ச்சர் பண்ணி அவன்கிட்ட மேட்டர் இல்லை, அந்த தப்பு அவன் மேலே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே அவன் பின்னாடி தனக்கு எதிரியாக வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை கொண்டுருவார். கொன்று அந்த ஒய்ஃபோட கட்டவரல் சுண்டு விரல கட்டவரலை வெட்டி அந்த ஒய்ஃபை அனுப்பி விட்டுருவார். அந்த ஒய்ஃபை என்ன பண்ணதோ யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அப்போ அதை யாரும் நம்ப மாட்டாங்க, சிரிப்பாங்க. அப்போ கரெக்டாக டீ கொண்டு வந்து வைக்கிற கையில் வந்து கட்டவரல் இருக்காது, அதுக்கு அதை பார்த்தோன்னே கப்புன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளாஷ்பேக்காக ஒரு சம்பவத்தை சொல்லாட்டி கூட இந்த மாதிரி ஒன்று ரெண்டு டயலாக்ஸில் கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டிங்கனாலே அந்த டயலாக்கே வந்து அந்த அந்த கேரக்டர் பற்றின விஷயத்தை கன்வே பண்ணிடும். அப்படி தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்படி அதை எஃபெக்டிவாக செய்யணும். பாரண்டிய கண்டம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி அதை நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம ஃபைண்டின் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி தான் நம்ம செய்யணும் சார். ஆனால் இப்போ அதுக்கான 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 எதிர்பார்ப்பையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். இப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த கேரக்டர் பற்றி ஆரம்பத்திலேயே சில டயலாக்ஸ் மூலமாக பில்டப் ஏற்றி விட்டுறணும். உதாரணத்துக்கு இங்க்லோரியஸ் பாஸ்டர்ஸ் படத்தில் பியர் ஜூ அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அதாவது கையில் பேஸ்பால் பேட்டை வச்சுக்கிட்டு எதிரிகளோட தலையை உடச்சே கொள்ற ஒரு ஆசாமி. அவனை பற்றி எந்த இன்ட்ரடக்ஷனும் இருக்காது. அவன் வந்து அவனை காட்டும் போது ஃபர்ஸ்ட் சீனில் எப்படி இருக்கும்னா அவன் இருக்கவே மாட்டான், ஒரு குகைக்குள்ளேருந்து வெளியில் வருவான். ஆனால் டங்கு டங்குன்னு பேஸ்பாலை வந்து அந்த செவுத்தில் தட்டுற சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும். அது அப்படியே பெருசாக அந்த சவுண்டு ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஒரு டைமில் வெளியில் வருவான், அப்போ நமக்கே பக்குல் இருக்கும், இவன் தான் பேர் ஜுவா அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது அந்த கேரக்டரை பற்றி முதலே ஒரு வாய்ஸ் ஓவரோ இல்லை ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவரோ டயலாகோ இன்ஃபர்மேஷனோ பேப்பர் கட்டிங்கோ ஏதோ ஒன்று ஆரம்பத்தில் காட்டிடுங்க. ஆனால் கேரக்டர் மூவிங்ல இருக்கும்போது அது எப்படி சார்? சாரி சார், நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்கில் எனக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதுக்கு அங்கே நான் வரேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை டீட்டெயிலாக. சரி, ரெண்டாவது கேள்வி கேட்டுறேன் சார். நம்ம எஃபியில் மெசேஜ் பண்ணதே இந்த கேள்வி தான். ஜில் ஜங் ஜக் மூவி இருக்குல்ல சார், சித்தார்த் சார், அது ஸ்டோரி வைஸும் சரி ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி அந்த ஸ்டோரி வந்து செகண்ட் ஹாஃபோ இல்லை அந்த காரில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ஓகே, ஆனால் அந்த கதை அது அப்படி தான் போகணும் போது அதை ஃபாஸ்ட் பண்ண முடியாது சார். அது ஸ்லோ ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டோரி தானே ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது ஸ்லோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஓகே, அது வந்து இப்போ ஜில் ஜங் ஜக் எழுதும் போது அவருக்கு அது தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யார் எழுதும் போதுமே இப்போ நான் நம்மளே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்குன்னு நம்பி தான் நம்ம எழுதுறோம். ஃபஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்பி தான் எழுதுறோம். ஒரே ஒரு விஷயம் பண்ணால் அது சரியாகும் நான் பார்த்துருக்கேன். ப்ராக்டிக்கலாக ரொம்ப சிம்பிளாக நல்லா விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இந்த ஸ்க்ரீன் ப்ளேவை கொடுத்து படித்து அவரோட ஒப்பீனியன் கேட்டாலே போதும். இப்போ சில பேர் நமக்கு வந்து மச்சி நீ எழுதுன எல்லாமே நல்லாயிருக்கும் மச்சின்னு சொல்கிற ஆளுகிட்ட போகக்கூடாது. வெளிப்படையாக விமர்சனம் வைப்பாங்களா, சினிமா தெரியுமா, அந்த மாதிரி சில பேர்கிட்ட கொடுத்தா பக்காவாக விமர்சனம் வந்துடும். அந்த இடத்துலயே அதை நம்ம சரி பண்ணிடணும். நமக்கே தோணுச்சுன்னா டக்குன்னு சரி பண்ணிட்டா பின்னாடி பல லட்சக்கணக்கான ரூபா நஷ்டமாகாம ப்ரொடியூசர் நம்ம காப்பாத்திடலாம். இதுதான் ஒரே ப்ராசஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜ் பிருத்வி. யா எஸ் சார், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார். இப்போ நம்ம 3x ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா, பட் அது நெசசரிலி நம்ம ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஓகே, பட் ஆனால் இப்போ நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னா அது சப்போஸ் 3x ஸ்ட்ரக்சரில் ஃபால் ஆகலை இல்லை அது என்னென்னா நம்ம ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்ட்ரக்சர்களை கொண்டு வர முடியலன்னா அதை வந்து நம்ம இப்போ நம்ம எழுதியிருக்க ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சான்ஸ் இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது மெட்ரிக்ஸ் இருக்கா? அஃப்கோர்ஸ் எமோஷனல் கனெக்ட் ஓகே, அதை தாண்டி வேறு ஏதாவது வச்சு நம்ம இன்ஷூர் பண்ண முடியுமா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு? ஓகே, சுருக்கமாக சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு ஒரு பதில் தான், என்னென்னா சினிமாவில் இருக்கிற எல்லா ப்ராசஸ்லையுமே ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று தான். அல்டிமேட் ப்ராடக்ட் எப்படி இருக்குனே உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து சினிமாட்டோகிராஃபினா அதுக்கு கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமரா மூலமாக நீங்கள் சில ஷார்ட்ஸ் எடுத்தாலே அது எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அதை நோக்கி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இசை மியூசிக்கும் அப்படி தான். மியூசிக்கில் ஒரு ஒரு மியூசிக் போட்டு கொடுத்தாருனா அதை வச்சு நம்ம ஃபைன் டியூன் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்க போதும்னு தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே அது கடைசி வரைக்கும் தெரியாது. ஏன்னா இது அது இன்டான்ஜிபிள். ஸ்க்ரீன் ப்ளேவை நீங்கள் டிஃபைனே பண்ண முடியாது. எழுதி கொடுத்து அது கடைசியாக வரும்போது தான் அது நல்லா இருக்கா கெட்டதாக இருக்கான்னு தெரியும். அதுவும் குன்சாக தான் தெரியும். அந்த படம் வெளியில் வந்தால் தான் ஆடியன்ஸுக்கு தெரியுங்கிறதுனால அது வந்து ஒரு 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 மர்மமான விஷயம் தான் ஸ்க்ரீன் ப்ளே. ஆனால் மர்மங்கிறதுனால நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க வேணாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம டீல் பண்ணும்போது நம்ம வந்து ஏற்கனவே சொன்னபடி எழுதி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் ஒப்பீனியன் கேட்கறது ஒரு வழி. இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஃபைன் டியூன் பண்ணுறது இன்னொரு வழி. விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இன்புட் வாங்குறது இன்னொரு வழி. சினிமா குரூ கிட்ட கொடுத்து டெவலப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது இன்னொரு வழி. இப்படி தான் மெட்ரிக்ஸ் கேதர் ஆக முடியும் ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு. டிஃபைன்டு மெட்ரிக்ஸ் ஸ்க்ரீன் பிளேக்கு கிடையவே கிடையாதுங்கிறது தான் அதோட பாசிட்டிவ், அதோட நெகட்டிவ் பாயிண்ட்டும் கூட. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ.
யா இன்னொன்று சொல்கிறேன், இப்போ வந்து த்ரீ ஆக்சஸை பற்றி நீங்கள் கேட்டதனால சொல்கிறேன், இதை கேட்டுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு என்னோடய ஒரே ஒரு திருப்பி நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் இது தான், ஸ்க்ரீன் பிளே வந்து த்ரீ ஆக்டில் ஃபிக்ஸ் ஆகுதா, ஃபைவ் ஆக்டில் ஃபிக்ஸ் ஆகுதா, டென் ஆக்டில் ஃபிக்ஸ் ஆகுதாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம கையில் இருக்கிற கதை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீட்டாக போகுதா, சிம்பிளாக இருக்கா, குழப்பம் இல்லாமல் இருக்காங்கிறத ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தாலே ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா டெவலப் பண்ணி வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து கண்டிப்பாக த்ரீ ஆக்டில் ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எழுதி முடிச்சுட்டு ரெண்டு மூணு டிராஃப்ட் கழிச்சு பக்காவாக ஃபைன் டூன் பண்ணப்புறம் ஓகே இன்ட்ரோடக்ஷன் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் முக்கியமான இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச உடனே போரே அடிக்காமல் லாக் அடிக்காமல் மெயின் இன்சிடென்ட் நடந்துருச்சா, இப்போ மெயின் இன்சிடென்ட் நடந்தப்பறம் கரெக்டாக அந்த கேரக்டர் வந்து அதை நோக்கி ட்ராவல் பண்ணுதா, அதுக்கான எதிர்ப்புகள் வருதா, அப்புறம் கடைசியில் ஜெயிக்குதாங்கிறத நம்ம பின்னாலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கருவி தான் த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சரை தவிர, எழுதும் போதே த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் உட்காந்தா அப்புறம் அவ்வளோதான், நம்ம வந்து கரெக்டாக 30வது பேஜில் வந்து ஹீரோ அழுதே ஆகணும் அப்போ அழ வைக்கணுங்கிற மாதிரி ஆயிடும், அப்புறம் வந்து நமக்கு அது மெக்கானிக்கல் ப்ராசஸாக போயிடும், அதை நம்ம பண்ண முடியாது. அதுக்கு தமிழ்லேயே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, சுப்பிரமணியபுரம் ஒரு எக்ஸாம்பிள், பருத்தி வீரன் ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி படங்கள்லாம் பருத்தி வீரனில் பாருங்கள் கதையே வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன், ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்கும், ஆனால் சுவாரஸ்யமான காட்சிகள் மூலமாகவும் அந்த பேக்ட்ராப் மூலமாகவும் அந்த மனிதர்களோட வாழ்வியல் அனுபவங்கள் மூலமாகவும் அந்த படத்தை சூப்பராக பண்ணிட்டாங்க. இப்படி தான் நம்ம யோசிக்கணும், அதான் என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ காயத்ரி மேம். வணக்கம் ராஜேஷ். ஹாய் கணேஷ். நான் டெக்னிக்கல் கொஸ்டின் தான், ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து இப்போ வந்து ஒரு நைன்டிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட லென்த்து வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸில் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து கம்மியாகி இப்போ 2 hours கிட்ட வந்துருச்சு. ஆனால் ஆவரேஜ் லென்த்து அதுவே பெரிய ஸ்டார் நடிச்சா அது ஒரு 2.5 மணி நேரம் போகலாம், 2.5 மணி நேரம் போகலாம் ஹிஸ்டாரிக்கல் படம். கரெக்ட். அதே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சீரிஸ் இப்போ லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 எபிசோட்ஸ் போகுது, இல்லைனா 2 seasons போகுது ஒரு கதையே. பட் மக்கள் வந்து இதையும் ரசிக்கிறாங்க. பட் இது கம்மியானதே வந்து மக்கள் ரசிப்பு தன்மை அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. பட் இதையும் ரசிக்கிறாங்க, இந்த கான்ட்ரடிக்ஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் கான்ட்ரடிக்ஷனாவே எடுத்துக்கல. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் படம் வந்து திரைப்படமாக மணிரத்னம் எடுத்துக்கிறார் இல்லையா, அந்த படம் ரெண்டு பாகமாக எடுக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் என்ன அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா, முதல் பாகம் ரெண்டாவது பாகம் அஞ்சாவது பாகத்தை தான் மெயினாக வச்சு அதில் இருக்கிற சம்பவங்களை வச்சு தான் எடுக்கிறாருன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேர்ட்லையும் ஃபோர்த்லையும் மெயின் இன்சிடென்ட் நிறைய நடக்காது, அதனால 1, 2, and 5 தான் மெயின் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு ஒரு நம்மக்கிட்ட ஒரு கதை இருக்கு, அதை வந்து ரெண்டு மணத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு என்னது என்னாச்சு முதல் படம் எடுக்கும் போது கிறிஸ்பான ஒரு கதை, மிக கம்மியான லொகேஷன்ஸ், கம்மியான நடிகர்கள், இவங்களை வச்சுட்டு எஃபிஷியன்டா ஒரு படம் எடுக்க முடியுமா தான் நம்ம யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். இது இப்படி யோசிச்சாலே நல்ல திரைக்கதை ஃபார்ம் ஆயிடும், அந்த நல்ல படமாவும் எடுத்துடலாம். அதுவே இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வெப்சீரிஸ்க்கு கதை வேணும்னு கேட்டால் உங்ககிட்ட இருக்கிற கதையை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ரெண்டுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். வெப்சீரிஸ்க்கு எப்படி எழுதுறது, படத்துக்கு எப்படி எழுதுன்னு தெரியணும், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றுமே இதில் பெரிய கான்ட்ரடிக்ஷன் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஓகே, நன்றி ராஜேஷ். ஜஸ்ட் இன்னொரு க்வெஸ்சன் ஸ்பீடாக சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்தியன் வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை வந்து ஸ்டெச் பண்ணுற மாதிரி எடுக்கிறாங்க நிறையா இப்போ வர்றது. பட் அதே வந்து அதை அவுட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கதை இருக்குது, பட் ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு ஸ்மால் ஸ்டோரி, அது ஒரு ஒரு ஆளை பத்தியா இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன கதைகளை முடிஞ்சு முடிஞ்சு போற மாதிரி இருக்கு. அந்த இந்த மாதிரி சக்சஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க இந்தியன்ஸ் படம்? அது ஆளுக்காலு மாறுபடும்ல. இப்போ உலக ஆடியன்ஸுக்கே இப்போ யூரோப்ல வந்து சில படங்கள் எடுத்து பாத்தீங்கனாலே மாஸ்டர்ஸோட படங்கள் எல்லாமே நம்ம ரசனைக்கு அது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். டென்மார்க் ஆடியன்ஸ் பத்தி நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன், நான் அவங்க கிட்ட பழகிருக்கேங்கிறதுனால சொல்றேன். நான் சாஃப்ட்வேர்ல டென்மார்க் கிளையன்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், அவங்களால இந்தியன் படத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த படம் ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது அப்படின்னு என்னைய நிறைய கேட்பாங்க. அவங்க படத்தை ஒன்று எடுத்து நம்ம பார்த்தோம்னு வைங்களா, அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காது நமக்கு தோணும். அதனால அந்த டயாஸ்போராக்கு ஏற்றபடி ஆடியன்ஸுக்கு ஏற்றபடி அந்த ரசனைங்கிறது மாறிட்டே வருது. அதனால நம்ம யாருக்காக படம் எடுக்கிறோம், இந்தியன் ஆடியன்ஸுக்கு அப்படின்னா, இந்தியன் ஆடியன்ஸுக்கு நம்ம எப்படி எடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டிஃபரன்ஸ் தான் அந்த அதுக்கான பதிலாக நான் சொல்லுவேன். நன்றிங்க, நன்றிங்க, தேங்க்யூ. அருண் சார், குட் ஈவினிங். என்னோடது ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஒரு ஸ்கிரிப்டை எழுதணுன்னா, எழுதி முடித்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன ஆக்சுவலாக, எந்த மாதிரி கேட்குறாங்க? அதில் ஒரு கேரக்டர் ஆர்க்ன்றதுலேருந்து ஆரம்பித்து அதில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. படத்தோட கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும், மற்ற ஏரியா இருக்குது, எதை முதல்ல பார்க்கணும், எதை எந்த இடத்துலேருந்து நம்ம டிராஃப்டை செக் பண்ண ஆரம்பிக்கணும்? ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் வந்து ஒரு பக்காவான சினாப்சிஸ் ரெடி பண்ணி நீங்கள் கதையை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கதையாக எழுதி வச்சுக்கிட்டு அந்த கதைக்கான லைன் ஆர்டரை போட்டுட்டு தான் ஸ்க்ரீன் பிளே எழுதணுங்கிறது என்னோட ஒரு சின்ன என்ன சொல்ல சஜஷன்.
அப்படி இருந்தால் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக டெவலப் ஆகிடும். அப்படி பண்ணும்போதே உங்கள் கதை எதை பற்றினு உங்களுக்கு தெரியும், உங்கள் கதையில் மெயின் கேரக்டர்ஸ் என்ன பண்ண போகுது கதையிலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த கேரக்டர் பண்ணுற அந்த முக்கியமான விஷயங்கள், அந்த கேரக்டர் தன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுறது, அவங்க பிற கேரக்டர் கூட பேசுறது, டயலாக்ஸு, இது எல்லாமே கிறிஸ்பாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இதுதான் ஓவரால் டெம்ப்ளேட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்ட் எழுதும்போது எல்லாத்தையும் எழுதிடுவோம் நம்ம. அதனால் ஃபஸ்ட் ஆஃப்ட் எழுதும்போதே இப்போ நான் சொல்கிறது கதை ரெடியாக ஒரு 30-40 பேஜ் கதையை வச்சுக்கிட்டு ஒன்லைன் ஆர்டர் போட்டு எழுதும்போது ஒரு 100-120 பக்கம் மட்டும் வராது, சில டைம் அது 150-160 பக்கமாக கூட போகும். அதனால அதை எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு கதை வந்து ஃபர்ஸ்ட் சீன் வந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே லைனில் போகுதா, கதை ஏதாவது சீனில் வந்து கதை சில சமயம் போகாது, அங்கே ஒரு சின்ன ஒரு டயலாக் சீனாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்த கன்வே பண்ணுற சீனாக இருக்கலாம், கதை நகராத சீன் நமக்கு அவசியமா அப்படின்னு பார்த்து அது அவசியம் இல்லைனா அந்த சீனை தூக்கி போடணும். செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்ச உடனே அப்படி தூக்கி போட்டுக்கிட்டு அதை வெட் பண்ணிக்கிட்டே வந்தால் நம்ம வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நேரட்டிவ் ஃப்ளோ நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்ச உடனே கடைசி டைமில் உட்காந்து கடைசி டிராஃப்டில் டயலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டயலாக்ஸ்னு நான் சொல்கிறது ஒரு விஷயத்தை வந்து ஒரே லைன்லையும் சொல்ல முடியும், ஒரு பேராலையும் சொல்ல முடியும். ஒரு சீன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 1.5 நிமிஷம் மனசில் வச்சுக்கோங்களேன். ஒரு பொதுவான ஒரு கைட்லைன் வந்து ஒரு சீன் 1.5-2 நிமிஷம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கைட்லைன். நீங்கள் 1.5 நிமிஷமே வச்சுக்கோங்க. 1.5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சீனில் குறிப்பிட்ட சம்பவம் நடந்து டயலாக்ஸ் முடிச்சுட்டு அந்த சீன் கரெக்டாக அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோமா அப்படின்னு செக் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்டர் படி பார்த்தா ஃபஸ்ட்டு கதை செட்டாக இருக்கா, இன்சிடென்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, கதை ஃப்ளோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீட்டாக போகுதா, கதைக்கு தேவையில்லாத சீன் இருக்கா, இல்லை இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க, டயலாக்ஸ் கரெக்டாக கன்வே ஆகுதா, இதை நம்ம பார்த்தாலே ஒவ்வொரு சீனும் கரெக்டாக டெவலப் ஆகி ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கிறிஸ்பாக வந்துடும். இல்லை சார், அகெயின் நான் கேட்குற இன்னும் டெப் டீட்டெயில் என்னன்னா, கதை கரெக்டாக இருக்கா, கதை கரெக்டாக இருக்கான்னு நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுறதுன்னு கேட்குறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கு, ஆர்க் வந்து கேரக்டர் ஆர்க்குங்கிறது அந்த கேரக்டர் வந்து அந்த கதையில் அந்த கேரக்டர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது, பிளாட்டோட தீமோட அப்படிங்கிறத வச்சு தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் கேட்குற க்வெஸ்சன் என்னன்னா, இது எங்கே வந்து நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, இந்த படத்தில் இந்த கேரக்டர் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த ஆர்க்கு என்ன மாதிரியான ஆர்க்ல எங்க போய் எப்படி சேஞ்ச் ஆகும்னு ஒரு கதையில ஒண்ணு இருக்கும் சார். பெர்ஃபெக்ட்டா நான் ஃபைண்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா இப்ப நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஒரு கதை வந்து ஆக்சுவலா நம்ம வந்து எழுதும் பொழுது அது வந்து அதோட இதுலதான் போகுதா அப்படின்றதுக்கு நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த டூல் என்ன டூல் என்னன்னா, அந்த டூல் வந்து ரொம்ப சிம்பிளான டூல். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத உங்களை எது தூண்டுதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு லைனை ஃபார்ம் பண்ணி அதை கதையை எழுதுறதுக்கு எது உங்களுக்கு தூண்டுது, என்ன சரி நான் ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நான் அப்பவே பேசின மாதிரி ஒரு ஜெயில் கைதியோட கதையை நம்ம படமாக எடுக்க விரும்புறோம்னு வச்சுக்கோம். நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் எது கவர்ந்துச்சு, அந்த ஜெயில் கைதியை பற்றி நான் ஏன் படம் எடுக்கணும், நான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ பற்றி ஒரு படம் எடுக்கலாமே, ஒரு காமெடியை பற்றி ஒரு படம் எடுக்கலாமே, ஈஸியாக விற்கும். ஆனால் ஒரு ஜெயில் கைதியோட கதையை படம் எடுக்கணும்னு என்ன எது தூண்டுது, எனக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் ஒன்று இருக்கும். நான் வந்து ஒரு நண்பர்கிட்ட பேசியிருப்பேன், அந்த நண்பர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பார், அந்த கதை என்கிட்ட சொல்லுவார், இது நல்லா இருக்கு, இது வெளியில் தெரிஞ்சால் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதனால நான் ஜெயில் கைதியை பற்றி கதையை எழுத ஆரம்பிக்கிறேன். அந்த கதையில் அந்த ஜெயில் கைதி வந்து ஒரு பயங்கரமான கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிருக்கான், 10 வருஷம் கழித்து வெளியில் வரான்னு வச்சுக்குவோம். அந்த கொலையை பண்ணிட்டு வெளியில் வந்த கைதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ எப்படி இருக்கு, இப்போ வந்து மறுபடியும் அதே கோபத்தோட அதே வெஞ்சன்ஸோட வெளியில் வரானா, இல்லை ஜெயிலுக்குள்ளே எல்லாமே மாறி நல்ல மனிதனாக வெளியில் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் பார்க்குறானாங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போது நான் இந்த கதை எழுதும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு கொடூரமாகவே இருக்கான்னு வச்சுக்குவோம், ஜெயிலில் வந்து கொலை பண்ணிட்டு உள்ளே போனவன் கொடூரமாகவே இருக்கான்னு வச்சுக்கிட்டா, வெளியில் வந்து அவனோட கொடூரத்தை எப்படி காமிக்கிறான், ஜெயிலுக்குள்ளே அவன் கொடூரம் எப்படி இருக்குங்கிறது தான் என்னோட டூல். அந்த பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக கன்வே ஆகுதாங்கிறத நான் செக் பண்ணுவேன். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம். ரெண்டாவது விஷயம், எழுதும்போது நமக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், அதுதான் வந்து டெம்ப்ளேட். ஸோ எழுதி முடித்த உடனே நமக்கு ஒரு குழப்பம் வருது, சகஜம். அப்படி குழப்பம் வரும்போது நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட அந்த ஸ்க்ரீன் பிளே கொடுத்து இது எப்படி இருக்குது, உன்னோட தேர்ட் பார்ட்டி ஒப்பீனியன் சொல்லு, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுன்னு கேட்டால் அந்த நபர் வந்து சினிமா தெரிஞ்சவராக இருந்தால், சினிமா பார்க்குறவராக இருந்தால் பக்காவாக அதை பற்றி சொல்லிடுவார். அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு அவ்வளவா இருக்கிற மாதிரி தெரியும், அதை எடுத்துக்க வேணாம், எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்து ஃபைன் டியூன் பண்ணலாம். இது ஒன்று தான் டூல், வேற டூலே கிடையாது. ஓகே, அதான் ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு கதையில் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டூல் அப்படிங்கிற ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கோமாலியில் கூட நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக ஒருத்தன் 4-13 இயர்ஸ் கோமாக்குள்ளே போயிட்டானா எப்படி திரும்பி வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அந்த டூல் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ என்னோட அடுத்த க்வெஸ்சன் சார், இப்போ லாக்லைன் பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஆக்சுவலாக படத்துக்கு வந்து லாக்லைன் அவசியம் இல்லை. பெரும்பாலான கருத்து இப்ப உங்களுக்கு லாக்லைன் வேணும்னா நீங்க லாக்லைன் உருவாக்கிக்கலாம்,
இப்போ நீங்க யார்கிட்டயாவது சுருக்கமா சொல்ல விரும்புறீங்கன்னா லாக்லைன் ரெடி பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம் அது. இல்ல அது ஆக்சுவலா வந்து இது சொல்றதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா லாக்லைன் கரெக்டா இருக்கிற படங்கள் இப்ப தமிழ், இப்ப கோமாளின்ற படம் வந்து சீன்ஸா வந்து அவங்க சீன் பண்ண விஷயம் அந்த கதையை சொன்ன விஷயம் தப்பா இருக்கும் ஆக்சுவலா. ஆனா அந்த படத்துல நம்ம ஊர்ல வந்து அந்த படம் ஓடிச்சு ஆக்சுவலா. ஆமா, அதுக்கு ரீசன் வந்து அந்த டிபின்னு ஒரு விஷயம், அந்த சீடுன்னு சொன்னீங்க சார், அந்த விஷயம் இருந்ததுனாலதான் அந்த கோமாளி நம்ம ஊர்ல ஓடிச்சு. கோமாளியில ஒன்லைன் கிளியரா இருக்கும், அந்த ஒரு வரியில கோமாளி கதையை நீங்க சொல்லிட முடியும், அதனாலதான் அந்த படம் ஓடிச்சுங்க. லாக்லைன்ங்கிறது சார், ஆக்சுவலி லாக்லைன்ங்கிறது கண்டிப்பா ஒரு ஒரு ரைட்டரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சார். இருக்கட்டும் இருக்கட்டும், நான் சொல்றது லாக்லைன் வேணாம்னு சொல்லலையே, அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா நீங்க லாக்லைன் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதை சொல்றது காரணம், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன் பிளே எழுதும் போது பல பேருக்கு லாக்லைன் தெளிவா ஃபார்ம் ஆகாது, ஆனா சில சமயம் ஸ்கிரீன் பிளே எழுதி முடிச்சப்புறம் லாக்லைன் ஃபார்ம் ஆகும், மண்டையில ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்துடும். அப்படி சொல்றேன், அதனால அப்படி ஒரு லாக்லைன் ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க வந்து உங்க எழுத கதையில தெளிவா இருந்தாலே போதுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. லாக்லைன் வேணுங்கிறவங்க லாக்லைன் இருக்கு இருந்தா தான் இம்பார்ட்டன்ஸா இருக்கும், லாக்லைன் தெரிஞ்சிக்கலாம், தப்பே கிடையாது, லாக்லைன் வரலாம், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. கமலேஷ். ஹாய் ராஜேஷ், திஸ் இஸ் கமலேஷ். ஹாய் கமலேஷ். உங்களோட ஆரண்யகாண்டம், 10 இயர்ஸ் ஆஃப் ஆரண்யகாண்டம் அந்த ஆர்டிகல் படிச்சேன், இட் வாஸ் சோ மச் நைஸ். ஏன்னா நம்ம என்னென்னலாம் ஆன்டிசிபேட் பண்ணுவோம், என்னென்னலாம் எதிர்ப்பா அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சது அது இருந்தது. அந்த அந்த சேம் கொஷின் தான், அதே தான். இப்போ அந்த படம், அந்த டேரக்டரோட படம் சூப்பர் டிலக்ஸ் வந்தது. இப்போ நம்ம சாரு சொல்ற மாதிரி சோ மச் ஆஃப் இன்டென்சிட்டி நீட், சோ மச் ஆஃப் கன்வெக்ஷன், இந்த தரிசனம்னு சொல்றோம்ல அந்த மாதிரி, அண்ட் சோ மச் ஆஃப் கிராஃப்ட்மேன்ஷிப்பும் இருக்கு. ஸோ ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து சேம் டேஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி நம்ம ஃபிலிம்ஸில் இட் இஸ் இந்த டேஸ்டே வந்து இட் இஸ் எலிவேட்டிங் அஸ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது த்ரூ த சினிமா, அண்ட் ஸோ மச் இன்டென்சிட்டி இட் இஸ். ஸோ எனக்கு ஒரு விருப்பம்னா, நீங்கள் சூப்பர் டெலிக்ஸ் பற்றியும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் விருப்பப்படுறேன். அதே மாதிரி உங்களோட வியூ ஆன் தட் ஃபிலிம், ஜஸ்ட் ஐம் அ நார்மல் ஆடியன்ஸ், ஸோ இட் இஸ் ஸோ எலிவேட்டிங் அண்ட் இட் கிவ்ஸ் எ லார்ஜர் டேஸ்ட். என்னன்னா இப்போ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது, எனக்கு வந்து அந்த படத்துல பிடிக்காத விஷயமே கிடையாது, எல்லாமே எனக்கு ரொம்ப நீட்டா செட் ஆச்சு. ஆனா அதே சமயம் எனக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்ததுன்னா, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா அந்த படத்தை பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு போய் சேராதுங்கிற ஃபீலும் எனக்கு இருந்தது. அது வந்து அவர் பர்பஸ்ஃபுல்லா அப்படி எடுத்திருக்காருன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப ராம்கோபால் வர்மா எடுக்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு, ராம்கோபால் வர்மாவே 10% ஆடியன்ஸ்க்கு என் படம் போனாலே போதுங்க, என் ஆடியன்ஸ்க்கு என் படம் போனா போதுங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அனுராக் கஷ்யப்பும் அப்படித்தான், அந்த மாதிரி குமார் ராஜாவும் யாருக்காக எடுக்கிறோங்கிறது தெளிவா தெரிஞ்சுட்டு தான் எடுக்கிறாரு. ஸோ எனக்கு அதுல பிரச்சனையே இல்லை, எனக்கு அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதுதான் நான் எடுத்து போறேன். Hi. Hi Kavya, எப்படி இருக்கீங்க? I'm good. How are you? It's been long time. நல்லா இருக்கீங்களா? Yes, yes, I'm good. Rajesh, I have 2 questions. First question வந்து it may be stupid. என்னன்னா எனக்கு வந்து இப்போ நான் சப்ஜெக்ட்ல ரொம்ப தரவா இருக்கேன், ரொம்ப நான் அதுக்கான ரிசர்ச் கூட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எல்லாமே பண்ணிடுறேன். பட் எனக்கு ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப மோனோட்டோனஸா இருக்கு, அண்ட் இட்ஸ் வெரி டஃப் ப்ராசஸ் ஃபார் மீ. அதுக்கான கிரியேட்டிவ் எனர்ஜியா வேர் கேன் ஐ கெட் இட், அண்ட் இஸ் திஸ் ரியலி நீட் சம் ப்ராக்டிஸ் பிஃபோர், அந்த மாதிரி எனக்கு எழுதுறது வந்து எனக்கு அவ்வளவு மத்த விஷயங்கள் நான் ஸ்பெண்ட் பண்றது வந்து என்னால எழுதுறதுக்கு முடியல. ரெண்டாவது விஷயம் என்ன, அப்புறம் போவோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பதில் இருக்கு, என்னன்னா நம்ம முயற்சி பண்றோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு இசைக்கருவி கத்துக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்றோம், நமக்கு ஒரு டைம்ல தெரிஞ்சிடும் இது நமக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இசைக்கருவி பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட போய் இன்புட்ஸ் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ரைட்டிங்ல வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெளிவா தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்னால ரைட் பண்ண முடியாது, எனக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க படத்தை எடுக்கலாம். ரைட்டிங்க வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அந்த பிரச்சனை கிடையாது. ஸ்கிரீன் பிளே ஒருத்தர் எழுதி கொடுக்கலாம், அது நீங்க படமா எடுக்கலாம், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுதான் அதுக்கான பதில். ஆனா அதுக்கு வந்து நீங்க தெளிவா இருக்கணும், நான் அங்கங்க எழுதுறேன் எனக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல முடியலங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க கொலாபரேட் பண்ணி ஈஸியா வந்து ஒரு சக்சஸ் அடைய முடியுங்கிறது என்னோட ஒபினியன். அந்த செகண்ட் க்வெஸ்சன் இஸ், நான் எழுத முடியாதனால சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் தி இண்டஸ்ட்ரி, அவங்க வந்து இட் பீன் இயர்ஸ் தே ஆர் வர்க்கிங் அஸ் an AD, அவங்க படம் பண்ண ட்ரை பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீ இஸ் அப்ரோச்சிங் மெனி ப்ரொடியூசர்ஸ், அவரோட ஸ்டைல் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் வந்து என்னோட படத்துக்கான கதையை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு 70 அது அந்த படத்துல வந்து 70 எலிமெண்ட்ஸ் வச்சுட்டேன். தேவி தான மட்டும் பேசுறேன், வேற யாரெல்லாம் பேச மாட்டேன். தேவி தான பேசுறது. ஹலோ. மியூட் பண்ணிட்டாங்க, இப்போ சொல்லுங்க. யா யா,
என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு படத்துக்கு வந்து 71 லைன் நான் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமா எனக்கு ப்ரொடியூசர் கிளிக் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து அதை சீன்ஸா டெவலப் பண்ணிப்பேன். ஸோ யூ ஆல்சோ கேன் ஃபைண்ட் தட் நீ வந்து மூவிக்கான ஒன் லைன் அந்த ஒரு 71 லைன் எடுத்து அப்புறமா அதை சீன் டெவலப் பண்ணி. இஸ் இட் ரியலி ஹெல்தி ஹேபிட்? சரி, அதுக்கு பதில் என்னன்னா அது அது ஆளுக்கால் மாறுபடும். சி, ஒரு ஒன்லைன் ஆர்டர் போட்டு 70 பாயிண்ட் வச்சுக்கிட்டு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணலாம், ஆனா அதுக்கு ப்ரொடியூசருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு படத்தை எடுத்து கொடுக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் ப்ரொடியூசருக்கு வரணும். உதாரணத்துக்கு யூடியூப்ல நீங்க ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒரு டெலிஃபிலிம் எடுத்து நீங்க உங்க முயற்சியிலேயே ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த படங்கள் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரொடியூசர் கிட்ட நீங்க வந்து லைன் எடுத்துட்டு போனாலே உங்களுக்கு ஓகே ஓகே கிடைச்சிடும், அதுல ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன் பிளே ரைட்டர், ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்ங்கிறவர் கையில பவுன் ஸ்கிரிப்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி ப்ரொடியூசருக்கு உங்களை யாருன்னே தெரியாது, உங்களை நம்பி மினிமம் 2 கோடி கொடுக்க போறாரு. அப்போ அதுக்கான தகுதி வந்து உங்களுக்கு நீங்க வளர்த்திக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். இல்ல, இட்ஸ் நாட் அபவுட் இம்ப்ரெஸிங் அதர்ஸ் சொல்லல. இப்ப என்ன நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறப்ப, பேசிக்கலி ஐ அம் எ டாக்குமெண்டரி ஃபிலிம் மேக்கர். என்னோட அதெல்லாம் நான் ஃபிக்ஷன்ல பண்ணப்ப நான் எப்படி பண்ணுவேன்னா, எஸ் நான் வந்து ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணாம தான் போவேன். பிகாஸ் நான் பிக் பண்ண டாபிக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தனால நான் லைவா நான் போயிட்டு நான் லொகேஷன்ல பிக் பண்ண டாக்குமெண்டரிஸ் தான் நான் பண்ணிருக்கேன். அது சகஜம், அப்படிதான் பண்ண முடியும். சோ இது என்ன கேக்குறோம் அப்படின்னா, இல்ல மை ஃப்ரெண்ட் இஸ் சேயிங் இதே பேட்டர்ன் சினிமாக்கு இஸ் ஆல்சோ பெட்டர். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு நான் அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றதுக்கு ஐ வுட் லைக் டு ரைட் தி சீன்ஸ் அப்படின்னு. இட்ஸ் நாட் இம்ப்ரெசிங் அதர், சோ தட் நாட் ஒர்க் அவுட்ல. பிகாஸ் அந்த பில்டிங் எப்பவாச்சும் முடிஞ்சிருக்கல, அந்த 70 லைன் மட்டும் அப்ப அது அன்ஹெல்தி ஹேபிட் தான் இல்ல? ஆமா, அது அன்ஹெல்தி ஹேபிட் தான். ஏன்னா நீங்க கேக்குற கான்டெக்ஸ்ட்ல பதில் சொல்றேன். இப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னா அது கண்டிப்பா அன்ஹெல்தியான ஹேபிட் தான். அதே சமயம் நீங்க ஒரு ப்ரொடியூசரா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருந்து லிங்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு பணம் கொடுக்குற ப்ரொடியூசர் இந்த ஒன்லைன் ஆர்டரை கேட்டு பணம் வாய்ப்பு கொடுத்தா ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பொதுவா ஒரு ஸ்கிரீன் ப்ளே எழுதிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போறதா ஹெல்த்தியான ஹேபிட். ஓகே ஓகே, தேங்க் யூ so much ராஜ். தேங்க் யூ, தேங்க் யூ. ஆ மோகன் சொல்லுங்க. சார், கொஞ்சம் அந்த பிளாட் டைப்ஸ் பத்தி சொல்ல முடியும், பிளாட் ட்விஸ்ட் பத்தி கொஞ்சம். அப்படினா பிளாட் ஒரு கதையில வந்து திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வருது, அத பத்தி கேக்குறீங்களா? ஆமா சார், அது அதோட டைப்ஸ் கூட சார். நீங்க இதுவரையும் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு அதை பத்தி, படங்கள் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்றேன். 36 பிளாட்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, ஏற்கனவே அதை பத்தி நான் என் பிளாக்ல எழுதியிருக்கேன், நீங்க கூகுள் பண்ணாலே கிடைச்சிரும். என்னன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ 7 ஸ்வரம் தான் இருக்கு, அதுக்கு மேல மியூசிக்கே போட முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுலே மொத்தமே 36 வகைகள் தான் கதை எழுத முடியும்னு சொல்லி ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு. அது வந்து நம்ம அதை பைபிளா எடுத்துட்டு செயல்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், இப்ப ஸ்கிரீன் பிளே பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சில ஸ்கிரீன் பிளே புக்குகளை படிக்கிறோம். அந்த மாதிரி இதுவும் கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர இதுக்குள்ள நம்மளை நம்ம லிமிட் பண்ணிக்க கூடாது. நமக்கு வந்து நம்ம கதையை எப்படி எஃபிஷியண்டா கன்வே பண்றோங்கிற ஒரே விஷயம் தான் நம்ம மனசுல இருக்கணுமே தவிர, இந்த கருவிகள், இந்த டூல்ஸ், இந்த புத்தகங்கள், இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு செயல்படக்கூடாதுன்னு நான் விரும்புவேன் பர்சனலா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க இப்போ புத்தகம் புக்கு சொன்னீங்களே, என்ன சார் அது? அந்த புக் பேரு 36 டிராமாட்டிக் சிச்சுவேஷன்ஸ். ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ சார். யா, அத வந்து அதை எழுதினவர் பேர் வந்து ஹோர் ஜார்ஜ், அதாவது ஸ்பெல்லிங்க சொல்றேன், GORGES. அத ஹோர் ஹேன்னு சொல்லலாம், ஜார்ஜஸ்னு சொல்லலாம், ஜார்ஜஸ் போல்டி, GORGES POLTI. அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணாலே 36 டிராமாட்டிக் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் பத்தின குறிப்புகள் கிடைக்கும். அது கொஞ்சம் பழமையான புக், அதனால அதுல இருந்து இந்த சிச்சுவேஷன்ல உருவாக்கிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ, தேங்க் யூ. விக்னேஷ். ஹாய் ராஜேஷ். ஹாய் விக்னேஷ். ஹாய், ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன மூவி பத்தி நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு சொல்றேன். நீங்க பிளாக்ல அதை பத்தி எழுதிருக்கீங்களான்னு தெரியல, லைக் அந்தகாரம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா வந்து மூவி. ஆமா, ஸோ அந்த மூவில வந்துட்டு நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் அண்ட் லீனியரா 3 நம்ம கட் பண்ணி கட் பண்ணி காட்டுறாங்க. ஃபைனலி வந்துட்டு 3 வேற வேற டைம் லைன்ல நடக்கிறதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் மூவிஸ் வந்துட்டு காம்ப்ளிகேட் பண்ணாம ஆடியன்ஸ்க்கு கிளியரா புரியற மாதிரி, இப்ப அந்தகாரம் எனக்கு கிளியரா புரிஞ்சது, சீம்லெஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி வேற மூவிஸ் எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண முடியுமா? சேம் டைப், லைக் வேற வேற டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல நடக்கிற மூவி, பட் நம்மளுக்கு வந்து மூவி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரே ஃப்ரேம்ல நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரே டைம் ஃப்ரேம்ல நடக்கிற மாதிரி. ஓகே, ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நான் அதை எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா இந்த படம் பார்த்தாலே போதும். ILMARE அப்படின்னு ஒரு கொரியன் படம் இருக்கு, இல் மாரே அப்படின்னு ஒரு கொரியன் படம். அந்த கொரியன் படத்தை இங்கிலீஷ்ல ரீமேக் பண்ணாங்க, த லேக் ஹவுஸ் அப்படின்னு ஒரு படம். அது ரொம்ப ஃபண்டமெண்டலான, நீங்க சொல்றத ரொம்ப சிம்பிளா எளிய வகையில புரிய வச்ச ஒரு படம். 2 டைம்ல எல்லாம் கதை நடக்கும், ஒரு டைம்ல நமக்கு தெரியும் ஓகே 2 பேருமே வேற டைம்ல இருக்காங்க, ஆனா 2 பேரும் எப்படி சேர்றாங்க அப்படின்னா அந்த படத்துல இருக்கும். அது கொஞ்சம் ஃபேண்டசியும் கூட, நான் சொல்றது ஒரு 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 ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கும், ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ள ஒருத்தர் எழுதின லெட்டர் அடுத்தவங்களுக்கு வேற டைம்ல போய் சேரும், 2 பேருக்கும் 2 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும்.
இது வந்து ஒரு டைப், இது ஃபேண்டசி வச்சு பண்ற ஒரு டைப். அந்தகாரம் டைப் வந்து அந்தகாரம் மாதிரி தெலுங்குல ஒரு படம் வந்து அந்த படம் அந்த பேரை நான் மறந்துட்டேன். ஒரு மனிதனோட சின்ன வயசுல இருந்து வயசான வரைக்கும் பல விதமான சிச்சுவேஷன்ஸ் அவன் ஃபேஸ் பண்றது இருக்கும். நம்ம படம் பார்க்கும்போது எல்லாமே வேற வேற ஆளுகள்னு நினைப்போம். கேர் ஆஃப் கச்சிரப்பள்ளம், எஸ் எக்ஸாக்ட்லி. அந்த 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 அது இன்னொரு எக்ஸாம்பிள். அது எழுதுறது கொஞ்சம் ட்ரிக்கி, அதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டா ஃபார்ம் பண்ணி எழுதணும். நான் முழுக்கதையும் தெரிஞ்சாதான் அப்படி பண்ண முடியும். I'm done. Thanks, Vignesh. Can we move to Narendra? Just one more question. Sorry, Rajesh, I can't get it. Busy. Just one more question. So, இன்னொரு ரீசெண்டா இந்த வெப் சீரிஸ்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, லைக் டைட்டிலுக்கு முன்னாடி ஜஸ்ட் ப்ரீ ஸ்டோரியோ இல்ல ஃபியூச்சரியோ ஒரு தடவை சொல்லிட்டு டைட்டில் போடுற மாதிரி, அண்ட் தென் விடாது கருப்பு, அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, நான் தான் சொல்ல வந்தேன். அண்ட் இப்போ நான் இப்ப நவம்பர் ஸ்டோரி அப்புறம் வந்து இரு துருவம் எல்லாமே நான் பாக்குறேன். பிரேக்கிங் பேட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அப்படி இருக்கு. சோ அது கிளிஷே மாதிரி ஆயிட்டு இருக்கேன் ராஜேஷ், அதை பத்தி உங்க ஒபினியன்? அது உங்களுக்கே தெரிஞ்சு சில கிளிஷேன்னு, அப்ப நம்ம எழுதும்போது அதை செய்யக்கூடாது. ஓகே ஓகே. இப்ப வந்து நிறைய பேட்டர்ன்ஸ், பே பண்ணோம்னா ஒரே மாதிரி பே பண்ண வரும். அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன், கிளாசிக்கான எக்ஸாம்பிள் இருக்கு என்னன்னா, இப்போ ஒரு போலீஸ்காரன் ஒரு கேஸ் துப்பறான் அப்படின்னு ஒரு கதை நம்ம எழுதினாலே நம்ம என்ன ஃபார்ம், இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த படங்கள்லாம் கன்வே பண்ணுற பாயிண்ட் என்னன்னா, அந்த போலீஸ்காரன் அவனோட கரியரோட இறுதியில் இருக்கான், அவனுக்கு பர்சனலாக ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பர்சனல் பிரச்சனையை மீறி தான் அவன் இந்த கிரிமினலை துப்பறிய போறாங்கிறத ஒரு டெம்ப்ளேட். அந்த மாதிரி பல படங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தொடர்ந்து வந்தால் அதை நம்ம உடச்சிடணும். அதை உடச்சி நான் இப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்து பாருங்களேன், ஒரு 80s ஒரு போலீஸ் படம் எப்படி இருக்குது, அப்போ அப்படி இப்படி எடுத்தால் படம் ஓடும். ஸோ நம்ம வந்து அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி நமக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் செல்ஃப் தானே, அந்த பக்கம் போயிட்டால் நமக்கு கொஞ்சம் சேஃபான இடங்கள் படங்கள் கிடைக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், திருப்பி சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஸ்ரீதரோட ஃபார்முலாவில் இப்போ ஒரு படம் எடுத்தால் பிச்சுக்கிட்டு ஓடும், அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. ஸ்ரீதர் அவ்வளோ அருமையான படங்கள் எடுத்திருக்காரு, அது நிறைய பேருக்கு தெரியல. அதனால் இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்ரீதர் படங்களை ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரியே நீங்கள் ஸ்ரீதர் படம் ஒன்று, அப்புறம் மிஸ்ஸி அம்மாங்கிறது இன்னொரு படம், மாயா பஜார், இந்த மாதிரி பல படங்களோட கான்செப்ட் எடுத்து இப்போ ஈஸியாக நீங்கள் படம் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக செட் ஆகிடும். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ராஜேஷ், தேங்க்யூ. யா தேங்க்யூ. ஹலோ ராஜேஷ் சார், சொல்லுங்கள் சார். இப்போது சார் என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது சார், அதில் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஆம்பிகியஸாக இருக்கும் சார், ஆம்பிகியஸ் எண்டிங். ஓகே, அதாவது நீங்க நரேந்திரா நீங்க வந்து பர்பஸ் ஃபுல்லாவே அம்பிகியஸா தான் வச்சிருக்கீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் சார், கரெக்ட். ஓகே கூல். யா, சோ அந்த மாதிரி சினாரியோ இருந்தா லைக் சம் டைம்ஸ் அது எப்படி ஆவுனா அது ஆடியன்ஸ்க்கு புரியாம போலாம். சோ சில டைம் நீங்க ஆடியன்ஸை யோசிக்க வைக்கிறீங்க, அப்படி வச்சுக்கலாம். ஆமா, அது வந்து ஆக்சுவலி இட் லீட்ஸ் டு மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், தட் இஸ் தி ரீசன் ஐ பர்பஸ்ஃபுல்லி டன் தட். சோ யா, சோ அந்த சிச்சுவேஷன் லைக் அந்த சினாரியோ எப்படி சில டைம் ஆடியன்ஸ் புரியாம போலாம் இல்லையா? சோ அது அப்படி புரியாம போனா கொஞ்சம் ப்ராப்ளம், லைக் கிளைமேக்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டுட் சீ, இதுக்கு பதில் சொல்றேன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இதை நான் சொல்றேன். சீசன் ஃபிலிம் மேக்கர்ஸ் கதையை வேற, அவங்க அப்படி வைக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மணிரத்னம் ஒரு ஆம்பிகியூஸ் கிளைமேக்ஸ் வச்சா எல்லாருமே அதை பாராட்டுவாங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்க்ரீன் பிளே எழுதி ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கும்போது ப்ரொடியூசரை என்னப்பா இது என்ன நடக்குதுன்னு புரியலையேன்னு கேட்டார்னா, அப்புறம் அந்த படம் எடுக்க அந்த படம் வெளியே வராது. அதனால ஃபஸ்ட்டு கதை எழுதும்போது அந்த ஆம்பிகியூட்டியை வந்து கடைசியில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா வேலை மிச்சமாயிடும். அதாவது உங்களுக்கு ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு தோணலாம், நான் அப்படி பண்ணக்கூடாதுங்க, கிரியேட்டர் நான் இப்படி தான் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒரு பணம் எடுக்க விரும்புறீங்கன்னா அந்த ஆம்பிகியூட்டியை நீங்கள் ஃபுல்லாகவே உடைக்காட்டி கூட கிவ் தெம் சம் க்ளூஸ் ஸோ தட் தி ஆடியன்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். இப்போ இன்செப்ஷனில் வந்து கடைசியில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமே, அந்த மாதிரி ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா கூட போதும். அதாவது கதை முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் கதை கண்டினியூ ஆகுதா இல்லையாங்கிற இடத்துக்கு நம்ம வந்து அந்த ஆம்பிகியூட்டியை உடைச்சிட்டாலே போதும். அதுதான் என்னோட சிம்பிளான ஒரு டிப். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமா, இங்க கேடாதான். ஓகே, மார்னிங் டைம். சரி ராஜேஷ், ரொம்ப டெக்னிக்கலா கேக்குறீங்க. காலையில 9:30 எந்திரச்சேனா உங்களோட ரூம் தான் ஓபன் ஆயிருந்தது. சோ ரெண்டு க்வெஸ்சன் இருக்கேன். சோ விஷயம் என்னன்னா, டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. போஸ்டர் டிசைன் நம்ம யாரா அந்த அந்த டைம்ல இருந்து நிறைய பேர் அந்த அந்த விஷயத்துல வந்து மிஸ் பண்றது என்னன்னா, எவ்வளவு தூரம் நம்ம ஸ்கிரீன் பிளே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட இம்பாக்ட் இல்லாட்டி எவ்வளவு ரிவீல் பண்ணலாம். எஸ்பெஷலி சிவி குமாரோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அவுட்ரீச் ஆச்சுன்னா போஸ்டர் டிசைன், இஃப் ஐம் ரைட் ஆர் நாட். யாரு பண்ணது?
அந்த பண்ணது வில்லி வின்சிராஜ். வின்சிராஜ பத்தி ஒரு சின்ன தகவல் பல பேருக்கு தெரியாது, சுருக்கமா சொல்லிடுறேன். அவர் கதையவே ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து பல படங்கள் ஒர்க் பண்ண அப்புறம் அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணி அவருக்கு வந்து அவர் யாருன்னே மறந்து போச்சு. ஸோ வின்சிராஜ் வந்து தான் வின்சிராஜ்னே அவருக்கு தெரியாது, தனக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்கன்னே அவருக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கும்போது நான் அவரை மீட் பண்ணேன், அப்போ தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம். அப்போது இதுவரைக்கும் பண்ண போஸ்டர் டிசைன்லாம் தான் தான் பண்ணதுன்னு அவருக்கு தெரியாது, போஸ்டர் டிசைனிங்கே தெரியாது, மறந்துருச்சு. அவருக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆசாமி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரும்போது ரஞ்சித் நம்ம சைடில் ஹலோ கேக்குதா, திடீர்னு கால் வந்ததுனால. ஸோ இப்போ வின்சிராஜ் வந்து இப்படி இருக்கும்போது ரஞ்சித் போய் அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ரஞ்சித் தான் கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ நாட் ராங். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ண, நான் அவர் அதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது கபால் யுவக் தான் போயிட்டு இருந்தது. அவர்கிட்ட அவர் அவர் யாருன்னு புரிய வச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் நடத்தி கபால் யுக் வந்து ஃபோட்டோ இது போஸ்டர் டிசைனிங் பண்ண சொல்றது ரஞ்சித்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ சூப்பராக வந்தது. இப்போ கபாலி பண்ணும்போதே வின்சிராஜுக்கு டவுட், தன்னோட ஐடென்டிட்டிலேயே ஒரு டவுட் இருந்தது. தான் தான் வின்சிராஜ், தான் தான் டிசைன் பண்ண முடியும்னு அவருக்கு தெரியல. அதை மீறி கபாலி பண்ணாங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். அதனால அது இதை நான் சொல்ல விரும்பினேன். அதனால அப்படி ஒரு கில்லியை வந்து நமக்குள்ளே நடமாடிட்டு இருக்காரு, யாருக்குமே தெரியாம. அவரை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் வின்சிராஜ். அதான் அந்த நம்ம அந்த ஒரு கிளாசிக் கல்ட் இல்லடி டொரண்டினோவை ஃபாலோ பண்றது எல்லாம் மியூசிக் நான் அந்த சைட் போல, பட் போஸ்டர் டிசைனுங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கீ ரோல் இல்லைங்களா படம் வர்றதுக்கு முன்னாடி. டீசரு, ட்ரெய்லரு, எடிட்டிங், இது எல்லாமே மிக்சிங், சவுண்ட் மிக்சிங் உட்பட, டப்பிங் வாய்ஸ் உட்பட, ஸ்கிரீன் பிளேங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. அதை நம்ம என்னோட செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஹேஸ் மூவி, தமிழ்ல ஒரு டாப்பான ஹேஸ் மூவி, ஆனா அது நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் வர மாட்டேங்குது. சேம் டைம் ஏரால வந்த சூதுகவும் இல்ல சதுரங்க வேட்டை நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் வரும்போது இந்த படம் மட்டும் வரல. மேபி இது கண்டிப்பா மறைச்செடுக்கப்படுதா, இல்லாட்டி வந்து இல்ல காப்பி கேட்டா, இல்ல யாருக்கும் பிடிக்கலையான்னு தெரியல, இல்ல ரீச் ஆகலையான்னு தெரியல. மேபி இஃப் ஐம் ரைட் அவங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம். ராஜதந்திரம் தெரியும், நீ அதான் சொல்லுவீங்க தெரியும். சினிமா ஆர்வலர்கள் எல்லாருக்குமே அந்த படம் தெரியும். ஜெனரல் பப்ளிக் அந்த படம் போகாததுக்கு எனக்கு என்ன ரீசன் தெரியல, பட் அது ரொம்ப சூப்பரான படம். அதான் கோட் பண்ண விரும்புறேன். நிறைய இடத்துல சமூக வளர்ச்சி நிறைய இடத்துல டிஸ்கஷன் போகும்போது மத்த எல்லா ரெஃபரன்ஸும் வரும்போது ராஜதந்திரம் மட்டும் கண்டிப்பா ஒரு 1-2% மட்டும் தான் ரெஃபரன்ஸ் வருது. அதான் ஆச்சரியமா இருந்தது. ஏன் ஒரு பாஷா காரணம் இன்னொன்னு நான் சொல்லட்டுமா, ஜெனரல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்கும்போது என் கண்ணு முன்னாடி எனக்கு மும்பை எக்ஸ்பிரஸும் சூதுகவமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ராஜதந்திரம் இதுக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு வேலை பேசப்பட்டிருக்குமானு எனக்கு தெரியல. ஐ மே பீ கம்ப்ளீட்லி ராங், பட் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்ல ஒண்ணு, அதுல மாட்டுக்கிறதே இல்லை. Thank you, Rajesh. I'll move on. I'll meet you soon. Sure, Kandipa. Sir, Maheshwar, avaru pesitara Ramji? Illa, Maheshwar innum pesala. Sir, unga question kelunga. Hi, Rajesh ma. Hi, Maheshwar. Enakku undu extra oru rendu doubt irukku. Ha. Onnu undu pathina screenplay ku scene ku eludhuradhukku undu enna enna mari exercise la irukku. Enna enna pannom appadina oru scene undu ரொம்ப அழகா வந்து ரெடி பண்ணலாம். இப்ப அதை எப்படி வித்தியாசப்படுத்துறது அப்படின்றத வந்து சில எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, அதுக்கு எக்ஸசைசஸ் வந்து என்னோட திரைக்கதை எழுதலாம் வாங்க புக்லயே இருக்கு. பின்னாடி வந்து ஒரு நான் ஒரு 10-15 பக்கத்துக்கு எக்ஸசைசஸ் இருக்கு. அது அதே மாதிரி திரைக்கதையினும் பூனை புக்லயும் இருக்கும் அந்த எக்ஸசைசஸ். நீங்க சும்மா அது ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் நான் சொல்றேன். பெரிய இருக்கிறதுலயே ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் ரொம்ப பெருசு. அது என்னன்னா திருப்பி திருப்பி எழுதிட்டே இருக்கிறதா ஒரே எக்ஸசைஸ். அப்படி எழுதிட்டே இருந்தா சீன் இம்ப்ரோவைஸ் ஆகிடும். சோகமான காட்சியை வந்து ஒரு பயங்கரமான சோக காட்சியை காமெடியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா, இல்ல ஒரு ஆக்ஷன் சீனை ஒரு பயங்கர சோகமா பேத்தோஸோட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு பார்த்து எழுதி பாக்குறது நல்ல பிராக்டிஸ். அது வந்து நிறைய ஜானர் ஜான்ராஸ் வந்து நம்ம கவர் பண்ணதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். வெளிநாட்டு படங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம், நம்ம எடுக்க போல தமிழ் படம், அதனால தமிழ் மட்டும் கவனிப்போம்.
என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் நான் சொல்றேன், அது உங்களுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க யாருன்னு பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் நான் எப்பவுமே நான் 10-15 வருஷமா திருப்பி சொல்றது ஸ்ரீதர். ஸ்ரீதர் மாதிரி ஒரு டைரக்டர் வந்து தமிழ்ல இதுவரைக்கும் வந்தது இல்லைங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா அவர் ஒர்க் பண்ண ஜான்ராஸ் அப்படி, அவர் உத்தமபுத்திரனுக்கும் திரைக்கதை எழுதுவார், கல்யாண பரிசுக்கும் திரைக்கதை எழுதுவார், சிவந்த மண்ணுக்கும் திரைக்கதை எழுதுவார், நெஞ்சில் வர ஆலயம், மேக்கப்பே இல்லாத நெஞ்சிருக்கும் வரை, தமிழ்ல முதல் அட்டெம்ப்ட் மேக்கப்பே இல்லாம ஒரு படம் வந்தது நெஞ்சிருக்கும் வரை தான். அதே மாதிரி தமிழ்ல முதல் முதல்ல யூரோப் போய் எடுத்தது சிவந்த மண், பிளஸ் முழுக்க முழுக்க அவுட்டோர் ஷூட்டிங் தமிழ்ல முதல் முறையா எடுத்தது தேன் நிலவு, காஷ்மீர்ல எடுத்தாங்க, காஷ்மீர் ஊட்டின்னு மாத்தி மாத்தி எடுத்தாங்க. அடுத்தது வந்து நெஞ்சில் ஓராலையும் தமிழ்லேயே ஒரு ஒரு 20 நாட்களுக்குள்ள ஒரே ஒரு செட்டுக்குள்ளே எடுத்த படம். ஸோ இப்படி அப்புறம் மியூசிஷியன் பற்றி படம் எடுத்திருக்காரு, கலைக்கோயில் முத்துராமனை வச்சு ஒரு ஒரு வீணை சிட்டிபாபு பேக்ரவுண்டு வீண வாசிக்க சொல்லி ஒரு வீணை கலைஞனோட கதையை படமாக எடுத்திருக்காரு, அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஓடலை. ஸோ இப்படி எந்த படம் எடுத்தாலும் அதே மாதிரி தமிழில் முழுக்க முழுக்க கலரில் வந்த சமூக படங்கள் ஒன்று காதலிக்க நேரம் இல்லை. இஃப் ஐம் நாட் ராங் அதுதான் முதல் சமூக படம்னு நினைக்கிறேன். கேவா கலர் இல்லாமல் நல்ல கலரில் வந்தது அதுதான் ஒரே ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பலவிதமான ஜான்ராஸ்ல பலவிதமான படங்கள் எடுத்து எல்லாத்தையும் ஹிட்டு கொடுத்த ஒரே அசாமி ஸ்ரீதர் தான். ஸ்ரீதருக்கு அப்புறம் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு டைரக்டர் இதே மாதிரி பண்ணுறது மணிவண்ணன். ஸோ ஸ்ரீதர் மணிவண்ணன் இந்த ரெண்டு பேரையும் நம்ம முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இருக்க எல்லா லெஜெண்ட்ஸும் பாலச்சந்தர், பாரதிராஜா, மணிரத்னம், கௌதம் எல்லாரையுமே உங்களுக்கு யாரெல்லாம் லெஜெண்ட்னு தோறோ அத்தனை பேரையும் ஃபாலோ பண்ணலாம், பாக்யராஜ் குறிப்பா. ஸோ இப்போ இவங்க இந்த இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி இப்போ ஸ்ரீதர் கதைகள் மாதிரி ஒரு படம் ஜனரஞ்சகமாக வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஜம்முன்னு ஒரு படம் எடுத்தால் சூப்பராக ஓடும். உள்ளத்தேலித்தா அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். காதலிக்க நேர்மலையிலேருந்து உள்ளத்தேலித்தாக்கும் சில சிமிலாரிட்டிஸ் உண்டு. அதை சுந்தர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு, அது பிச்சுக்கிட்டு ஓடிச்சே. அந்த மாதிரி ஸ்ரீதரோட ஸ்கூல் ஆஃப் தாட்டை நம்ம பிடிச்சோன்னா இப்போ வந்து பல நல்ல படங்கள் எடுக்கலாம். ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்து கிறிஸ்பாக இருக்கும், அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும் ஸ்ரீதரோட படங்கள். இது வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நான் சொன்ன எல்லாரையுமே ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ரசனை மாறும். இப்ப எனக்கு டானடினோ பிடிக்கும், சில பேருக்கு டானடினோ பிடிக்காது, சில பேருக்கு கைரிட்சி பிடிக்கும், சில பேருக்கு கைரிட்சி பிடிக்காது. இப்படி ஒவ்வொருத்தர் பால் தாமஸ் ஆண்டர்சன் இப்படி ஒவ்வொருத்தரா இருக்காரு. இப்ப அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் கிறிஸ்டோபர் நோலன், அப்புறம் அவரோட அவரோட சகோதரர் ஜொனாதன் நோலன், டேவிட் கோயர், சாரி டேவிட் கோயர் இல்ல சம்மதர், அப்புறம் ரிச்சர்ட் லிங்க்லேட்டர், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இதை இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தாலே போதும். நான் சொல்றது நான் கொடுக்குற எல்லா எக்ஸாம்பிளுமே கமர்ஷியல் படம் எடுக்கிறதுக்கு தான். ஆர்ட் ஃபிலிம் தான் எடுப்பேன், அதுக்கு வேற எக்ஸாம்பிள் வேற லெவல் இருக்கு, அதை நம்ம பின்னாடி இன்னொரு டிஸ்கஷன்ல பண்ணலாம். அப்புறம் பாலு மகேந்திராவையும் ஃபாலோ பண்ணலாம் குறிப்பா. அதாவது பாலு மகேந்திரா இப்போ சாரி இன்னொரு பேரை முக்கியமா மறந்துட்டேன், அதுக்கு வந்து அவர் அவர் இருந்திருந்தான்னா அவர் என்ன கடிஞ்சி கடிந்திருப்பார். அவர் வந்து இயக்குனர் மகேந்திரன், அவர் வந்து மகேந்திரன் படங்கள் மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான படங்களை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஸ்ரீதருக்கும் மகேந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது. ரெண்டு பேருமே ஸ்க்ரீன் ரைட்டர்ஸாக கரியர் ஆரம்பித்தவங்க, அதுக்கப்புறம் தான் டைரக்ஷனுக்கு வந்தாங்க. மகேந்திரன் 20-30 படங்களுக்கு கதை வசனம் மட்டுமே எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் டைரக்ஷனுக்கு வந்தார். ஆனால் அவர் கதை வசனங்கள் இந்த படம் அவுட்ரைட் கமர்ஷியல். இப்போ ஆடுபுலி ஆட்டமெல்லாம் மகேந்திரன் கதை வசனம் தான், ஆனால் அவர் படம் எடுக்கும்போது எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்தார், அது அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம பிடிக்கணும். தேங்க்யூ. அரவிந்த் வந்து கர்மா படத்தை எடுத்தவர். அதாவது கர்மா படம் வந்து பலவிதமான விஷயங்களில் பேசப்பட்ட படம், குறிப்பாக ஒரே ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு ஒரு லொக்கேஷனுக்குள்ளேயே ஃபுல் படத்தையும் எடுத்த முதல் மனிதர் அரவிந்த்ன்னு நான் சொல்லுவேன். திறமையான ஒரு டைரக்டர். யா ஹாய் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அரவிந்த். ஓகே ராஜேஷ், எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, அடுத்து வந்து நான் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியண்டட் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணலாம்னு இருக்கேன், என்னென்ன விஷயத்த நான் மைண்டில் வச்சுக்கணும்? ஆஹா, இது வந்து ஒரு பயங்கர சிக்கலான விஷயம். உங்களுக்கே தெரிஞ்சதை வந்து என்கிட்ட கேட்டு என்ன சிக்கலை மாட்டி விட பார்க்குறீங்க? எல்லாரும் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஓகே, ரொம்ப நான் இப்போ நான் என்ன கேட்டீங்கன்னா சிம்பிளான ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் சொல்கிறேன். தமிழுக்கு நம்ம அந்த ஆக்ஷனில் என்ன புதுசாக கொடுக்க முடியும்? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஒரு ஜார்ஜ் குளூனி படம், அது பேரை நான் மறந்துட்டேன். அந்த படத்தில் வந்து ஒரு கார் சேசிங் வரும், ஃபுல்லாகவே ரிவர்ஸ்லேயே போகும். கார் சேசிங் ரிவர்ஸில், கார் சேசிங் கார் ரிவர்ஸில், ரிவர்ஸ் கியரில் போட்டு போயிட்டே இருப்பாங்க, ரிவர்ஸ்லேயே கார் சேசிங் இருக்கும், ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த மாதிரி தமிழில் வந்து புதுசாக ஒரு ஆக்ஷனில் நம்ம என்ன ட்ரை பண்ண முடியும்? அந்த புதுசாக ட்ரை பண்ணுற ஆக்ஷனில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொடுக்க முடியும் கேரக்டர் வைஸாக? இப்போ நம்மளே நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோமே, நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணோம்ல, அந்த மாதிரி கேரக்டரில் வந்து வித்தியாசமாக என்ன கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும், ஆடியன்ஸுக்கு அந்த ஆக்ஷனில் என்ன புதுசாக கிடைக்குங்கிற ஒரே விஷயம் தான் இருக்கும். அதை திருப்பி திருப்பி யோசிச்சு தான் நம்ம கண்டிப்பாக செட் ஆகிடும். இதுதான் நான் சொல்ல விரும்புறது. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன், அது கேட்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்ஷன் படங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும்னு விரும்புகிறீங்க? ஒரு டேரக்டர் நீங்கள் வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால நீங்கள் அதை சொல்லுங்கள்.
இல்ல ஆக்ஷன் படங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆக்ஷன் பிளாக்னு நம்ம வைக்கிறது வந்து இட் இஸ் ஸ்ட்ரைக்னா ஒரு தியேட்டரிக்கல் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். பட் த சீக்வன்சஸ் விச் லீட் டு தட் ஆக்ஷன் பிளாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சது ஆடியன்ஸுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம்ங்கறதனால சொல்றேன். ரிசர்வாயர் டாக்ஸ் வந்து அதுக்கு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் டாரண்டினோவோடது. ஏன்னா ரிசர்வாயர் டாக்ஸ் படமே வந்து ஒரு நகைக்கடையா கொள்ளையடிக்கிறது எப்படிங்கறத பத்தின படம் தான். ஆனா அதுல நகைக்கடை கொள்ளையடிக்கிறது வரவே வராது. ஒன்னு ரெண்டு ஷார்ட்ஸ்ல மட்டும் அவங்க ஓடும்போது அவங்கள சுடுவாங்களே தவிர எப்படி கொள்ளையடிச்சாங்கிற விஷயமே வராது. ஆனா அதுக்கான பில்டப் வந்து படம் ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அது பயங்கரமான விஷயமா இருந்தது எனக்கு. தேங்க்யூ ராஜேஷ். ஸ்பீக்கரை தவிர மீதி பேர் எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போடும்படி கேட்டுக்கொள்றேன் ப்ளீஸ். கேன் வி மூவ் டு சரவணன். ராம்ஜி, அதுக்கு முன்னாடி ஒரு சாரி, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ண பிரசாத் அவரு அதை முடிச்சுட்டு லைன்ல வரிசையா போயிடலாம். கிருஷ்ணா கேக்குதா? நல்லா கேக்குது. ஆ கேக்குது. ஃபர்ஸ்ட் ஐ அப்ரிஷியேட் ராஜேஷ். இது வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து முக்கியமான ஒரு 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 விழிப்புணர்வு. இது அதனால அப்ரிஷியேட். தேங்க்யூ கேபி. தேங்க்யூ காயத்ரி ராம்ஜியும் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னோட க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு. அது வந்து ரொம்ப ரேரான ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் ஸ்க்ரீன் பிளேவை வந்து ஒரு ஒரு பப்பெட் மாதிரி அதை வச்சு கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு கருத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஹ்மான் வந்து நார்மலாகவே ஸ்டீரியோ டைப்பான மியூசிக்லேருந்து கொஞ்சம் விலகி நார்மலாகவே அவர் கொஞ்சம் விளையாடக்கூடிய அளவுக்கு மியூசிக் போடுறவர். பட் ரஹ்மானோட ஜானர்லேருந்து உயிரே ஆல்பம் வந்து ரொம்ப அவர் பயங்கரமாக ரொம்ப வித்தியாசமாக நிறைய ஒரு இன் அண்ட் அவுட் விளையாடியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து உலக சினிமாலேயே ரொம்ப ரேராக தான் அது வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் பிளே வந்து லீனியர் ஸ்க்ரீன் பிளே, நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே மாதிரி, ரஷமோன் எஃபெக்ட் ஸ்க்ரீன் பிளே, ஹைப்பர்லிங்க் ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் கிறிஸ்டபர் நோலன் வந்து தனித்தனியாக ஃபாலோவிங் ஒரு ஸ்க்ரீன் பிளே, மொமெண்டோட ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் பாஷாவில் வந்து ஃப்ளாஷ்பேக் உள்ள ஃப்ளாஷ்பேக்குங்கிற மாதிரி, இன்செப்ஷனில் வந்து ட்ரீம்குள்ள ட்ரீம்னு, அது ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேல வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ இப்போ இதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேல வந்து இன்னும் க்ரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்வென்டிவான ஸ்பேஸ் வந்து எவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் பிளேல வந்து அது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்புறம் நீங்க வந்து அப்புறம் உங்களோட நாட் ஓன்லி நீங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பத்தி பேசக்கூடிய ஒரு ஆள் மட்டும் இல்லாம உங்களோட ஆர்டிக்கல்லாம் படிச்சாலே அதுல வந்து நிறைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப பேஷனேட்டா ஸ்க்ரீன் பிளேக்குள்ள நிறைய கதைகளை வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப கிரியேட்டிவா சொல்லக்கூடிய டேலண்ட் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்க வந்து இது சொன்ன இது நீங்கள் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணும்போது அது எனக்குள்ள அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு டெக்னிக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்க அந்த கிரேசினஸ்ஸை வந்து ஆடியன்ஸ்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம், ரெண்டாவது அது அதுக்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது? நீங்கள் வந்து நிறைய ஸ்க்ரீன் பிளே பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறதுக்கு அதுக்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குங்கிறது கேட்குறேன். ஐ என் மை க்வெஸ்சன் ஹியர். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் வந்து திஸ் க்ளப் ஹவுஸ் ஈவெண்ட் இஸ் அ கிரேட் ஈவெண்ட், இஸ் மேட் மை டே அஸ் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸோ தேங்க் யூ ஃபார் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் தான். இதுக்கான பதில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ பல்ப் ஃபிக்ஷன் வர வரைக்குமே பல்ப் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு படம் எடுக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்கோர்ஸ் பிரின்சிபல்லாம் வந்துருக்கு, பட் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தில் வந்து பல்ப் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு படம் வராமல் எடுக்கலாம்ங்கிறது டானிட்டினா வந்தப்புறம் தெரிய வந்தது. அதுதான் ரிசர்வாயர் டாக்ஸுக்குமே.
அந்த மாதிரி மொமெண்டோ மாதிரி ஒரு கதை எழுதலாம், மொமெண்டோ மாதிரி ஸ்கிரீன் பிளேவை மொத்தமா முதல் சீனு கடைசி சீனு கடைசி சீனு முதல் சீனு மாத்தி 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 லிங்க் பண்ணது எப்படின்னு நோலன் வந்த பிறகு தான் தெரிஞ்சது. நோலனுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது. அந்த மாதிரி இந்த ஸ்கிரீன் பிளேவை ஒரு டூலா எடுத்துக்கிட்டு என் கதையை அப்படி சும்மா அப்படி தூக்கி போட்டு அப்படி ஒரு டைனமைட் மாதிரி வீசுறது வந்து ரொம்ப ரேர். அது வந்து ஹாலிவுட்ல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. முதல் படத்திலேயே பிச்சு விளையாடலாம், சூப்பரா பண்ணலாம். ஆனால் தமிழில் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி தமிழுங்கிறது ஒரு ஒரு அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்குமே ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கராக கூடிய வரைக்கும் சிம்பிளாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இப்போ என் மனசுக்குள்ள சில ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்ஸ் இருக்குது, சில டூல்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இப்போ கிருஷ்ணா மனசுக்குள்ளேயும் சில சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வெளி வந்து இங்கே நமக்கு கிடையாது. ஏன்னா இப்போ என்ன எனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த வெளியில சொல்லி அந்த விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகலாம், அது எனக்கு தப்பே கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா தப்பா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த கேட்டை நம்ம ஓப்பனே பண்ண முடியாது. அந்த மாதிரியான சில உதாரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடி உழவிட்டு இருக்கு. அதனால நம்ம அந்த விஷயத்தை இப்போ ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண முடியாது. வேணும்னா கிருஷ்ணாவும் நானும் தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் கேபி. வேற வழியே இல்ல, இந்த பதில் தான் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் ஆட் பண்ணிக்கிறேன். அது இந்த டிஸ்கஷன்ல பேசப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால அதுல இருந்து எனக்கு தோணுது ஒரு க்வெஸ்சன். ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் வந்து ஒரு கிரியேட்டரா வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து ஸ்டோரி சொல்லும் போது கடைசியில ஒரு எண்டிங் வந்து ஆம்பிகுட்டியா முடிக்கிறாரு, இல்லை கிரியேட்டிவா முடிக்கிறாரு அப்படின்னா அது ஒரு டூல் தான். அது அதோட டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஏன் டைரக்டருக்கு மட்டுமே போகுது? ஏன் ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ டைரக்டர் தான் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு தன்னோட கிரியேட்டிவிட்டியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? ஏன் ப்ரொடியூசர் வந்து அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்க மாட்டார்? அவர் வந்து அதோட கிரியேட்டிவ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை வந்து அவரால் கணிக்க முடியாது. அவரால் வந்து ஒரு அதுதான் அது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சேஃபான மெஷர் தான் அது. என்னன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி யாருனே தெரியாத ஒருத்தர் கொடுக்குற ஒரு கதைக்கு அமௌண்ட் ஒரு 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது யாராக இருந்தாலுமே கொஞ்சம் சேஃபான முறையில் அதை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. ஒருவேளை 1-2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். அதாவது இப்போது இந்த மாதிரி ஆம்பிகியோஸோட ஒரு சில ஸ்கிரீன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கதையை வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது ஒன்று கல்ட் ஃபிலிமாக மாதிரி பயங்கர ஹிட் ஆகலாம், இல்லைனா யாருக்குமே புரியாமல் ஃப்ளாப் கூட ஆகலாம். ஸோ இந்த 2க்குமே தயாராக ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், இந்த 2 கோடி ரூபாய்க்கு வந்து எனக்கு ரிட்டர்னே வேணாம்ப்பா, 2 கோடி ரூபாயும் போனால் பரவாயில்லன்னு ஒருத்தர் சொன்னால் அது வந்து நடக்கும். அது வந்து அது கொஞ்சம் ரேர் தானே, எந்த மொழியாக இருந்தாலும் அப்படி தானே. இப்போ மொமெண்டோவே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நோலன் எடுத்தாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அந்த விஷயம் எப்பவுமே இருக்க தான் செய்யுது, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ங்கிறது இருக்க தான் செய்யுது. அதனால பணம் போடுறவங்கிறதுனால ப்ரொடியூசருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் ஜோனுக்குள்ளே அவங்க கேட்கறத நம்ம செஞ்சு கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. அன்லெஸ் இப்போ வந்து நம்ம இப்போ ஓகேப்பா பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அந்த ஆம்பிகுட்டி மாற்ற வேணாம், பட் ஆடியன்ஸுக்கு எந்திரிச்சு போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரு, கதை முடிஞ்சு தான் இல்லையா, அதை மட்டும் ஒரு க்ளூவாக கொடு அப்படின்னு அவங்க சொல்லலாம். அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆன அப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், நம்ம வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கூட ஸ்க்ரீன் ப்ளே யூஸ் பண்ணலாம், அதில் பிரச்சனை இல்லைங்கிறது என்னோட தாழ்மை கருத்து. தேங்க்ஸ் கிருஷ்ணா. சிவகுமார். ஹை ராஜேஷ், குட் ஈவினிங் சார். இது யா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், சஸ்பென்ஸ் ஜோனர் ரிலேட்டடாக. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கப்பல் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் இருக்கு. இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம மலையாளம் தமிழ் எல்லாத்துலேயும் பார்க்குறோம் நிறையா சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஆஸ் அ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ஒரு டெக்னிக்காக ஒரு சிம்பிள் ஃபார்முலாவா அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸாக ஒரு யூனிவர்ஸலாக இது இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜோனருக்கு அப்படிங்கிறது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அதுக்கு சிம்பிளான பதில் வந்து யூனிவர்சலாக ஒரே ஒரு ஃபார்முலா தான், அது பல படங்களில் மாறி மாறி வந்திருக்கு. அது ஃபார்முலா இல்லை, கைட்லைன். அது உருவாக்குனது ஹிட்ச்காக். என்னென்னா இப்போ வந்து உங்கள் கதைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும், இப்போ சாரி கதைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியும். நீங்கள் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு ஆள் வில்லனுங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியும் ஆனால் மெயின் கேரக்டர்ஸ்க்கு அது தெரியாது. அப்போ அந்த வில்லன் கேரக்டர் மெயின் கேரக்டரை பழகும்போது டே அடுத்த செகண்டை உன்னை போட போனான்டா அது உனக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு பத பதிப்பு ஆடியன்ஸ் மைண்டில் வரும். இது வந்து ஹிட்ச்காக்கோட பல படங்களில் இது இருக்கும். இதை வந்து அவர் வந்து பக்காவாக யூஸ் பண்ண ஒரே டேரக்டர் அவர் தான் நான் நினைப்பேன். இது நம்பர் 1. ஆனால் அதை வந்து அது 60s லெவல்வான ஒரு டெக்னிக், 40s, 50s, and 60s. அதை வந்து இப்போ நம்ம இப்படி வளைக்கிறோங்கிறதுல தான் மெயின் மேட்டரே இருக்குது. அதில் தான் சஸ்பென்ஸு த்ரில்லு எல்லாமே வரும். இப்போ உதாரணத்துக்கு ராட்சசன் படம் எடுத்துக்கோங்களேன், தமிழில் வந்து மிகச்சிறந்த த்ரில்லர்கள் அது ஒன்றுங்கிறது என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். ராட்சசன் படம் வந்து நமக்கு ஒவ்வொரு சீன்லையுமே நமக்கு எவ்வளோ ஒரு பதைப்பதிப்பை கொடுத்துச்சு. இப்போ வந்து அந்த ஸ்கூல் பொண்ணு வெளியில் வந்து அவளை போலீஸ் ஃபாலோ பண்ணும்போது டக்குன்னு ஒரு லாரி வரும், இந்த பக்கம் போனால் அந்த பொண்ணு இருக்காது, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ரிலேட்டபிளான விஷயங்களில் அந்த ட்விஸ்ட்டை வைக்கணும். அந்த ஹாரர் எலிமெண்ட்டு த்ரில்லர் எலிமெண்ட்டாக ரிலேட்டபிளான விஷயத்தில் இருக்கணும். உதாரணத்துக்கு ஸ்கூல் பொண்ணுங்கிறதுனால நமக்கு ஒரு பதப்பதப்பு வந்துச்சு. இப்போ ஏன்னா எல்லார் வீட்லையுமே அந்த மாதிரி பெண்கள் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பக்குன்னு ஒரு பதப்பதப்பு வரதுக்கு ரொம்ப சிறப்பான காரணம் இருந்தது. இன்னொன்று, அந்த படத்தில் அந்த கொலகாரம் வந்து குரூரமாக கொல்றது ஒரு ஒரு பயங்கரமான விஷயமா இருந்தது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட ஜான்ராக்கு இதை வந்து டானிட்டினோ சொல்லுவார், ரப்பர் பேண்டை நல்லா இழுத்தணும்னு சொல்லுவார். ஒரு ரப்பர் பேண்ட் உங்கள் கையில் இருக்குன்னா எவ்வளோ மேக்ஸிமம் அந்த ரப்பர் பேண்ட் இழுக்க முடியும் அப்படி இழுங்க. ரப்பர் பேண்ட் உடஞ்சிடக்கூடாதானா, அது உடையாமல் இழுக்கணும், அதுதான் திறமை. ஸோ நம்ம எடுத்துக்கிற சப்ஜெக்ட்டை பொறுத்து அந்த த்ரில் எலிமெண்ட் மாறும். இப்போ சில படங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு வயசான ஆள் வந்து ஒருத்தன் கிண்டாப்பட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு வேலை அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அந்த வயசான ஆள் ஒரு முதல்வர், ஒரு அரசியல்வாதி, ஒரு பணக்காரன்னு வந்தால் அந்த சுச்சுவேஷன் மாறும். அந்த வயசான ஆளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கதையிலனா அந்த சுச்சுவேஷன் மாறும். இந்த மாதிரி நம்ம கேரக்டரை நல்லா டிஃபைன் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்டு, அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணும்போது வர்ற ப்ளாட்டு, அந்த கதை, அந்த முக்கியமான கதை நடக்கிற சீனை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டோம்னால அந்த த்ரில் எலிமெண்ட் வந்துருங்கிறது என்னோட தாழ்மை எனக்கு இருக்குது. ஓகே, பெர்ஃபெக்ட். ஆனால் அதுக்கு வந்து நம்ம திருப்பி திருப்பி யோசிக்க வேண்டியிருக்கும். குறிப்பா ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு தெரியலன்னு வைங்களேன், அது எவர் எவர் கிரீன் சப்ஜெக்ட். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ செகண்ட் ஜஸ்ட் குயிக்காக முடிச்சிடறேன். செகண்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் இதே ஜோனரில் ஸோ ரெண்டு வேரியேஷன்ஸ் மாதிரி ஒரு டிராஃப்ட் வெர்ஷன் வச்சுருக்கேன், பவுண்டட் ஸ்கிரிப்ட் மாதிரி. ஒன்று வந்து ஓப்பன் ஹெண்டடு, இன்னொன்று வந்து ஃபினிஷிங் எண்ட் மாதிரி. ஸோ இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்த்தா சில பேர் சஸ்பென்ஸ் த்ரில்லர்லேருந்து க்ளோஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அது கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டா நம்ம ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும், ஓப்பன் ஹெண்டட்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு வேல சொல்றாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரெண்டுமே நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் சரி, ஆஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி என்ன இந்த சஸ்பென்ஸ் மெஜாரிட்டி என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ உங்க கையில இருக்கிற ரெண்டு வேரியேஷன்ஸையும் கையில வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுல எந்த படம் வந்தா ஃபர்ஸ்ட் நீங்க போய் பார்ப்பீங்க தியேட்டர்லன்னு யோசிச்சுக்கோங்களேன். அப்படி யோசிச்சா அதுக்கான பதில் கிடைச்சிடும். சரி, நான் வந்து இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்னு சொல்லவே மாட்டேன். இப்போ இந்த ரெண்டுலையுமே மிகச்சிறப்பான ஒரு ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும், எப்படியுமே ஒன்றை விட இன்னொன்று சிறந்த ஸ்கிரிப்டாக தான் இருக்கும், அது நமக்கு ஒரு சின்ன கன்விக்ஷன் இருக்கும். பட் அந்த அந்த ஸ்கிரிப்ட் படமாக வந்தால் எந்த ஸ்கிரிப்டை நான் பார்ப்பேன்னு நம்ம மனசில் வச்சுக்கிட்டா போதும், அந்த ஸ்கிரிப்ட் சூப்பராக வந்துடும். சூப்பர். நான் ஏற்கனவே சொன்னபடி நமக்கு நம்ம போய் எந்த படத்தை பார்ப்போமோ தியேட்டரில் ஃபஸ்ட்டு நான் அடிச்சு பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை எழுதுனா அந்த படம் ஹிட் ஆகும். காப்பி கிடையாது, அந்த மாதிரி ஜான்ரால் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தாட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. சஞ்சய், ஹலோ ராஜேஷ் சார். ஹாய் சஞ்சய். ஹாய் சார், எனக்கு சின்ன ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்கணும். அதாவது இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ப்ரொடியூசர்ஸ் ஸ்பிச் பண்ணுறோம். இப்போ ப்ரொடியூசர் ஸ்பிச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவரில் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணிடுவீங்களான்னு கேட்குறாங்க கேள்வியாக. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீன் ப்ளே படி பார்த்தோன்னா ஒரு 55 சீன்ஸ் பண்ணியிருப்போம், நம்ம 60 சீன்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு 120 பேஜஸ் பண்ணிட்டோம். இப்போ சீன்ஸை ஒன் ஹவரில் நம்ம எப்படி கதையாக சொல்லணும்னா சொல்லணுமா, இல்லை இல்லை சார் நீங்கள் பவுண்டு படிங்கன்னு சொன்னால், இல்லை பவுண்டு படிக்க நேரம் இல்லை இப்போதைக்கு, நீங்கள் கதையாக சொல்லுங்கள். ஓகே, இப்படி கேட்குறேன், இந்த இடத்துல என்ன பண்ணலாம். அதுக்கு காரணம் வந்து நீங்கள் யாருன்னே தெரியாத ப்ரொடியூசர் உங்கள் மேலே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணார், இதுதான் பேசிக் லைன். அப்போ வந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவர் சொல்கிறபடி நம்ம கதையை சொல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு வந்து கதை சூப்பராக எழுத வரும், அதை நேரேட் பண்ண வராது. அப்படி இருக்கும்போது நம்மளே திருப்பி திருப்பி அந்த ஸ்கில்ல வந்து ஹோன் பண்ணிக்கணும். நம்ம திருப்பி 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 கதை சொல்லி பார்த்து நம்ம கதையிலேயே முக்கியமான விஷயம் எதுன்னு நமக்கு தெரியும், நமக்கே தெரியாம அந்த கதை எழுத முடியாதுல்ல. ஸோ அந்த முக்கியமான விஷயத்த ஹைலைட் பண்ணிட்டு நடுவில் வர சீன்ஸை அப்படி ஜஸ்ட் லைக் தட் அந்த ஃப்ளோ மாறாம தாண்டி போக தெரிஞ்சிருக்கணும். அது திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அப்படி சொல்ல அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த நர்வஸ்னஸும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம வெளிப்படையா அந்த ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணது ஒரு பெரிய கலை. அதை வந்து திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். நீங்க உங்க நண்பர்கள்கிட்ட அந்த கதையை சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும் வச்சு கோர்வையா சொல்ல முடியுதா பாருங்க. இல்லைன்னா நீங்களே தனக்கு தானே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னோ இல்ல பர்சனலா உட்காந்தோ ரெக்கார்ட் பண்ணியோ நீங்க நேரேட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்கை போட்டு கேட்டாலே ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ரெக்கார்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம கதையை ஃபைன் டூன் பண்ணிடலாம். இதுதான் ஒரே டெக்னிக், வேற வழியே இல்லை. ஏன்னா இப்போ இரும்பு திரை மாதிரியான படமாக இருந்தாலும் சரி, இல்லை தனி ஒருவன் கதையோ, நம்மளால வெறும் ஹாஃப் அன் அவர்லயே ஒன் ஹவர்லயே சொல்ல முடியாது சார். ஏன்னா எல்லாமே இன்டர்கட் அந்த லீட்ஸ் வச்சிருப்பாங்க, ஸோ ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் திரும்ப இந்த கிளைமேக்ஸில் அந்த செல்ஃப் எடுக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நம்ம மாட்டிக்கும் போது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சரி இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை எல்லாருமே இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுணுன்ற அந்த கேள்வி கேட்டோம். முதல் படம் வரும்போது நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு ப்ரொடியூசர் உங்ககிட்ட சுருக்கமாக தான் கேட்பாரு. அப்போ அப்போ தானே அதான நியாயம், ஏன்னா உங்களை மாதிரி 100 பேர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 100 ஸ்கிரிப்ட் பாக்கி இருக்குது அப்படின்னா அப்படி தானே கேட்பாங்க, அதான நியாயமும் கூட. சில ப்ரொடியூசர்ஸ் வந்து முழு 2 மணி நேரம் கதை சொல்லுங்கன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் முதல் படத்துக்கு, சில பேர் சுருக்கமாக தான் கேட்பாங்க. அப்போ அந்த ஸ்கில்லை நம்ம ரெடி பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம கதையை தான் நம்ம படம் எடுக்க விரும்புகிறோமே தவிர அவரால் தான் நமக்கு யூஸுங்கும் போது அவருக்கு ஏற்றபடி நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு. ஓகே ஃபைன், அது அக்ரி. ரெண்டாவது க்வெஸ்சன்,
கண்டிப்பாக இன்னொரு க்வெஸ்சன் சார், இப்போ நம்ம எழுதின சீன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் பிளேவை ஒரே ஆளாக நம்ம வாய் வழியாக 2 மணி நேரத்துக்கு அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஸ்லோவாக போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது, சில நேரங்கள் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாம முடியும் போயிடுது. ஏதாவது காட்சியாக பார்க்கும்போது வேறு விஷயம், நானாக ஒருத்தனா வந்து எல்லா கதாபாத்திரமும் நம்மளால் பேசி எல்லா டைலாக் பேசும்போது யார் யார் பேசுகிறாங்கன்னே தெரியாமல் சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரத்துக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்குது, ஒரு ஃபைன் டியூன் பண்ணிட்டு வாங்க திரும்ப அப்படின்னு கூட சொல்லி சில நேரங்கள நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் அது ஏன்னா இப்போ உங்ககிட்ட கதை கேட்டுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அவங்க இன்னொருத்தர் கிட்ட கதை கேட்பாங்க. இப்போ ஒரு நாள்ல 2-3 கதை கேட்கற ப்ரொடியூசர் அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது யா எத்தனை இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இருந்தாலுமே, இப்போ இன்டர்நெட் நாளை மாதிரி ஒரு கதையோ இல்ல சூதுக்கவ மாதிரி ஒரு கதையோ இருந்தா கூட அவங்க வந்து திருப்பி திருப்பி பல பேர்கிட்ட கதை கேட்கும்போது மைண்ட் வந்து கொஞ்சம் நம்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா அதே சமயம் தெளிவாகவும் சொல்லிடணும். அப்போ இப்ப நீங்க சொல்லும் இது வந்து நிறைய பேர் வந்து இந்த கதையை சொல்ற டெக்னிக்கை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லைங்கிறத நான் பாக்குறேன். அது ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனா சினிமால மட்டும்தான் நீங்க ஒரு இயக்குனராகவோ ஒரு திரைக்கதை எழுதியோ கையில வச்சிருந்தா நீங்க ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த கதையை ஃபுல்லா சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பாக்கி எந்த வேலையும் அப்படி கிடையாது. பாக்கி வேலைகளில் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கான்னு தான் பார்ப்பாங்களே தவிர இதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு திரைக்கதைங்கிறது எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது, படம் வந்தால் தான் தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது ஒரு டெக்னிக். அதை திருப்பி திருப்பி எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா கதை எழுதுறவங்க மட்டும் இல்லாமல் அந்த கதையை மார்க்கெட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு தனி கலை. அதுக்கு வந்து நரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அப்படி நரேட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு ஒரு சின்ன டிப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ் ஆகுதா பாருங்க. இப்போ ஏற்ற இறக்கங்கள் உங்கள் வாய்ஸில் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கதையை சொல்லும்போது இப்போ சில பேர் நான் சொல்லி பார்த்துருக்கேன் எப்படின்னா, சார் ஹீரோ வராரு சார் வந்து அந்த மாதிரி அந்த வில்லனை பார்க்குறாரு சார், அங்கே வந்து ஒரு பிரச்சனை வருது சார், அந்த பிரச்சனைலேருந்து அவர் எப்படி வெளியில் வராரு அப்படின்னு இப்போ இதே டோனில் போவாங்க. மனோட்டனஸாக ஒரே டோனில் போகும். அப்படின்னா 10 நிமிஷமால உட்கார முடியாது. சார் இப்போ வந்து அந்த ஹீரோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் சார், அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் சார், ஹீரோ ஒரு அம்மா இருக்குது சார், அந்த அம்மா வந்து வில்லா வந்து கிட்னாப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு, அதுக்காக நீங்கள் பயங்கர ட்ரமாட்டிக்காக கேஜிஎஃப் மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு உயிரோட்டம் இருக்கணும் உங்களுக்கு, உங்கள் உங்கள் வாய்ஸில் ஒரு உயிரோட்டம் இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயம் க்ளீனாக கன்வே ஆகணும். இந்த விஷயம் கரெக்டாக கன்வே ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரொடியூசர் வந்து உங்கள் கதையை ஓகே பண்ணிடுவார். ஏன்னா ஒரு ஒரு பழமொழி இருக்குது, நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, 90% நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பாடியிலேருந்து தான் கம்யூனிகேட் ஆகுது. வாய்ஸுங்கிறது சொல்ல வர விஷயம் வந்து 10% தான் சொல்லுவாங்க. அதனால உங்கள் பாடி லாங்குவேஜ் உட்பட எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். டு த பாயிண்ட் நம்ம பேச தெரியணும். அதுக்கு திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண தான் முடியும். அதுக்கு தான் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதால் பல பேர்கிட்ட பேசி பழகணும்னு நான் சொல்வேன். நிறைய இடங்களுக்கு போயிருக்கணும், நிறைய பேர்கிட்ட பேசி பழகணும். தயக்கமே இல்லாமல் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வெளியில் சொல்ல தெரியணும். இப்போ நம்மகிட்ட திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து இந்திய கவர்மெண்ட் பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்லக்கூடாது. கவர்மெண்ட்டை பற்றி நம்ம பக்காவான பாயிண்ட் எடுத்து வைக்கணும். அதுக்கு நிறைய படிக்கணும். அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கணும், ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும். இது எல்லாமே அந்த பம்பல் கேஸ் அந்த மாடு எக்ஸாம்பிள் மாதிரி தான். அது திருப்பி திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு வரும். அதை பண்ணிக்கணும். கதை சொல்ல சினிமா எடுக்கிற எல்லாருமே கதை சொல்லி பழகணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், லாஸ்ட் க்வெஸ்சன் சார். இப்போ இந்த கதை சொல்கிறதுன்றது எவ்வளோ நேரத்துக்குள்ளே சொன்னால் ஓகே இது ஓரளவுக்கு இருக்கும், ஒரு ஹாஃப் அன் ஹவர்ன்றீங்களா இல்லை ஒரு ஒரு 1 ஹவர் சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்தால் ஒரு ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் நம்ம நினைக்கிறீங்களா சார்? அது அது வந்து கதை மாறும். அது வந்து உங்கள் கையில் இருக்கிற கதை வந்து நீங்கள் ஒரு தடவை எஃபெக்டிவாக அதை சொல்லி பாருங்கள். நீங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட குறைந்தபட்ச நாலேஜ் படி நான் சொல்றேன், ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 30-45 மினிட்ஸ் நீங்க ஒரு கதையை சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு அது பெஸ்ட். ஏன்னா அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒரு கதையை சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அவங்க பிடிச்சிருந்தா அவங்களை கூப்பிட்டு ஸ்க்ரீன் பிளே கேட்பாங்க. அப்போ வந்து நீங்க ஸ்க்ரீன் பிளே வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அதுக்காக சொல்றேன், ஏன்னா ப்ரொடியூசர்களோட வேலை பழுவும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குல்ல. ஒவ்வொரு ப்ரொடியூசரும் பல கதைகளை கேட்கறாங்க, பல ஆஃபீஸ் பல ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் தாண்டிதான் அந்த கதை போகும்னா அதை இம்ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். குறைந்த குறைந்த செலவில் நிறைந்த லாபம். வணக்கம் ராஜேஷ் சார். வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் ஸ்டோரி எழுதும் போது எனக்கு என்ன இதாகுதுன்னா, ஸ்க்ரீன்லாம் எழுதிட்டு போகிறோம், பட் 2 லைன் 2 லைனாக வந்து மினிமைஸ் பண்ணி அதோட எலாபரேட் பண்ணி எழுதுறதா, இல்லை ஃபுல்லாக வந்து அதை சீன் பை சீன் ஃபுல்லாக வேந்து எழுதிட்டு போயிட்டு திரும்பி வந்து ஒரு ஷார்ட் பண்ணிக்கிறக்கா 2 லைன் போய்க்கிறதா, இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கு. இல்லை எனக்கு இது என்ன நோக்கத்துக்கு கேட்குறீங்கன்னு புரியல எனக்கு. இப்போ உதாரணத்துக்கு இல்லை, ஸ்க்ரீன் பிளேக்கு முன்னாடி கதையை ரெடி பண்ணுறது எப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்க்ரீன் பிளே கதை, ஆமாம் சார், ஸ்க்ரீன் பிளேக்கு முன்னாடி கதை எப்படி இது பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். இதை வந்து என்னன்னா இந்த 2 லைன் மினிமைஸ் பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஞ்சம், அதாவது நீங்கள் சொல்றது 1 லைன் ஆர்டர் இல்லையா? ஆமாம் ஆமாம், ஒன்லைன் ஆர்டர் ஃபுல் பண்ணிட்டு நம்ம அதை எலாபரேட் பண்ணுறதா, இல்லை ஃபுல் எலாபரேட் பண்ணிட்டு ஒன்லைன் ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ உங்கள் மனசில் இருக்கிற கதையை நீங்கள் வந்து
ஒரு 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 டாக்குமெண்ட் வடிவத்தில் எழுதுங்க, கையில் எழுதலாம் இல்லைனா வேர்ட் டாக்குமெண்ட்ல உட்காந்து டைப் பண்ணலாம். அதாவது எப்படி இருக்கும்னா, அந்த கதை வந்து இந்த இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த ஊரில் இருந்தான், அவனுக்கு வந்து அவனை சுற்றி இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் இருந்தாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவன் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது, இப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்தது, இந்த மாதிரி தான் வரிசையாக போவோம்ல, அந்த ஃபார்மேட்லயே எழுதுங்க. அதாவது நான் சொல்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் உங்க கதையோட முக்கியமான காட்சிகள் எல்லாமே அந்த சினாப்சிஸ்ல இருக்கணும். அந்த சினாப்சிஸ்க்கு இதுதான் ரூல்னு எதுவும் கிடையாது, அது ஒரு ரெண்டு பேஜ்ல இருக்கலாம் இல்ல ஒரு பத்து பேஜ்ல இருக்கலாம். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு முழு கதையும் எழுதும் போது கண்டிப்பா ஒரு 20 பேஜாவது வரும், மினிமம் 20 பேஜ், 15-20 பேஜ் வந்துடும் முழு கதையும் தெரிஞ்சிருந்தா. அப்படி இருக்கும்போது அந்த வடிவத்தை கையில வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அப்ப அதை கையில வச்சுக்கிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஹீரோவை நீங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா, அதை வந்து சுருக்கமாக அந்த சினாப்சிஸ் எழுதி முடிச்சுட்டு அந்த இன்ட்ரொடக்ஷனை சுருக்கமாக ஒரு லைன் ஆர்டர் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் போட்டு ஹீரோவின் அறிமுகம், ஹீரோ இந்த மாதிரி செல்கிறான், இங்கே அறிமுகமாகிறான் அப்படின்னு ஒரு லைன் போடுங்க. அதுக்கு அடுத்தது ஹீரோயினின் அறிமுகம், ஒரு டெம்ப்ளேட்டுக்காக சொல்கிறேன், முக்கியமான சம்பவம் சுருக்கமாக எழுதிருங்க. இப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கதைக்கான ப்ளூ பிரிண்ட் உங்கள் கையில் இருக்கும். இப்போ கதையாக கதையும் இருக்குது, 20 பேஜ் லைன் ஆர்டரும் இருக்குன்னா அதை வந்து ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நமக்கு தெரியுமே எல்லா சம்பவங்களும். அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி எழுதுறதுன்னு மட்டும் நம்ம ஸ்க்ரீன் பிளே யோசிக்கணும், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக எஃபெக்டிவாக வித்தியாசமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி எழுதுறது, அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி ஃபைன் டியூன் பண்ணி உருவாக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர் சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ்ங்க. ஆல் தி பெஸ்ட். அகில், அகில் அன்மியூட் பண்ணுங்க. அகில் அன்மியூட் பண்ணுங்க. சரி ராஜாராம், நீங்க க்வெஸ்சன் கேளுங்க. அப்புறம் அகில் வந்துட்டீங்களா? வந்துட்டு மறுபடியும் போயிட்டாரு. ஆமா, சரி ராஜாராம் நீங்க க்வெஸ்சன் கேளுங்க. வணக்கம் ராஜேஷ் சார். வணக்கம் ராஜாராம் சார். நல்ல நாவல்களை படிச்சுட்டு இருக்கப்ப இந்த நாவலை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுது. அந்த மாதிரி நாவல்களை நாம உடனே என்ன சார், அது நல்ல ஐடியா, வேலை மிச்சம். அந்த நாவலை ஸ்கிரீன் பிளே பண்றதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணிடக்கூடாது இல்லையா, அவங்ககிட்ட முறையா பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட். அப்புறம் ரெண்டாவது க்வெஸ்சன் என்னன்னா, ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், அகத்தியன் இயக்குனர் அகத்தியன் இருக்கிறாருல, அந்த அகத்தியனோட கோகலத்தில் சீதைங்கிற படத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கோகலத்தில் சீதை, ஏன்னா நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணும், உணர்வுகளோட நீட்டா ஒரு படம் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு கோகுலத்தில் சீதை ஒரு உதாரணம், ஒரு வித்தியாசமான கான்செப்ட், அதை கரெக்டா எடுத்திருப்பாரு, அது ஒரு எக்ஸாம்பிள். அந்த படத்தை ஒரு உதாரணமா வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு அதுல எமோஷன்ஸ் எப்படி கன்வே ஆச்சு, நமக்கு எல்லாம் எப்படி பிடிச்சிருந்தது, நம்ம எப்படி அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்தோங்கிறத மனசுல வச்சுக்கிட்டா நல்ல கதைகள் உருவாகலாம். இன்னொன்று, நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போது நமக்கு ஒரு புக்கு பிடிச்சிருக்கு, அந்த புக்குக்கு வந்து நம்ம அந்த புக்கை படமாக எடுக்கணும்னு விரும்புனா, முதல்ல எப்படியாவது அந்த புக்கை எழுதின நபர்கிட்ட நீங்கள் பேசிடுங்க. பேசி, சார் இந்த மாதிரி இந்த புக்கை வந்து, சார் இல்லைனா மேடம் இந்த மாதிரி இந்த புக்கை எனக்கு படமாக எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் திரைக்கதை எழுத விரும்புகிறேன், இப்போது என் கையில் பணம் உங்கள் கையில் பணம் இருந்தால் அதுக்கான ஒரு அமௌண்ட்டை கொடுக்கலாம், இல்லைனா பணம் இல்லை ப்ரொடியூசர்கிட்ட வாங்கி தான் கொடுக்க முடியும்னா நான் எழுதிடுறேங்க, தயவு செஞ்சு இந்த உரிமை எனக்கு கொடுங்க, இதை எழுதி முடிச்சு நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, நான் இதை கண்டிப்பாக நல்ல படமாக எடுப்பேன்னு ஒரு அஷூரன்ஸை கொடுத்து அந்த கதையை வாங்கிடுங்க. வாங்கி எழுதி ப்ரொடியூசர் ஓகே அனுப்புறம் பணத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுக்கலாம். இப்போ நிறைய புத்தகங்கள் எழுதினவங்களுக்கு வந்து என் கதை எடுக்கக்கூடாது அப்படின்லாம் எந்த ஃபீலிங்கும் கிடையாது, நீங்கள் அப்ரோச் பண்ணால் தன்மையாக அவங்ககிட்ட பேசுவாங்க, உண்டு இல்லை ஆமா இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். இப்போ இன்னும் உதாரணமாக சொல்கிறேன், இப்போ நாளை இயக்குநரில் வந்து குறும்படங்கள் நிறைய வந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவர் நண்பருங்கிறதுனால இன்டர்நெட்டின் நாளை ரவிக்குமார் வந்து என்னோட நல்ல நண்பர், அவர் வந்து குறும்படங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி சிறுகதைகளை படமாக எடுத்திருக்காரு, அதை வந்து அவர் ரைட்ஸ் அவர்கிட்ட எடுத்தாளர்கிட்ட போய் பேசி அதை ஒரு குறிப்பிடமாக மாத்திரன்னு சொல்லி அந்த சிறுகதையை மாற்றி தான் எடுத்திருக்காரு. அதுதான் ஆரோக்கியமான ப்ராசஸும் கூட, அப்படி தான் நம்ம செய்யணும். ஓகே சார். எஸ். அண்ட் இன்னொன்று ராஜேஷ், இப்போ வந்து நிறையா ரைட்டர்ஸ் நிறையா பப்ளிஷர்ஸ் கிட்ட தான் வந்து அந்த காப்பிரைட்டும் இருக்குது. ஆமாம், அது கரெக்ட். காயத்ரி வந்து ஒரு பப்ளிஷருங்கிறதுனால காயத்ரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக. இல்லை, யூஸ்வலாக வந்து அக்ரிமெண்ட்ஸ் எழுதி வாங்கும் போதே வந்து என்னென்னா, இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் இல்லை டிவி சீரீஸோ இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மு, அது அதுக்கும் வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட்ல வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, நம்ம வந்து அந்த காப்பிரைட்டை வந்து நம்ம வச்சுக்கிறோம் மோஸ்ட். ஏன்னா வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கதையை வந்து வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணாலோ, ஆத்தர் கிட்ட சொல்லாம வந்து அதை வந்து படம் எடுத்துட்டாங்க ஏதாவது பண்ணாங்களோ, அப்போ வந்து நம்ம 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 கிட்ட அந்த அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது, வி கேன் சூ தெம். அதனால இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நிறைய பேர்கிட்ட வந்து அந்த காப்பிரைட்டையும் வாங்கி வச்சுக்கிறோம். அவங்களே வச்சுப்பாங்க, நம்ம கிட்ட குடுத்து வச்சிருப்பாங்க, அப்ப வந்து நம்ம கிட்ட வந்து கேட்டு அது வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒபினியன் தான். சி, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பப்ளிஷருக்கு இப்போ இப்படி ஒரு பப்ளிஷிங் கிளாஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலா, அதனால நான் வந்து ரைட்டர் கிட்ட வாங்கலாம் சொன்னேன். சோ பப்ளிஷர் கிட்டயும் பேசுறது நல்ல விஷயம் தான் கண்டிப்பா. ஆமா, ஏன்னா இந்த மாதிரி வந்து ஃபாரின்ல இங்கிலீஷ் புக்ஸ்க்கு எல்லாம் இருக்கு, அதனால இப்ப தமிழ்ல நம்ம வந்து அந்த மாதிரி கொண்டு, ஈவன் காலச்சுவடுல கூட அவங்க வந்து தேஹா தே ஓன் த காப்பிரைட். ஹா, நான் சிட்ஃபீல்ட் கிட்ட பேசும்போது சிட்ஃபீல்ட் என்ன பப்ளிஷர் கிட்ட தான் பேசுனார், கரெக்ட், ஹாலிவுட்ல. சோ நான் அப்புறம் அவங்க கிட்டயும் பேசினேன். இல்ல, தி பேசிக் ரீசன் என்ன ராஜேஷ், ஹா, இப்போ ஒரு ஒரு ஜானர் ஆஃப் ஸ்டோரிஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு பப்ளிஷிங் ஹவுஸால மாஸ் பிச் பண்ண முடியும். எஸ், இப்போ பென் டு ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருதுன்னா, நான் இங்க இருக்கிற 10 கதைகளை என்னால ஒன்னா பிச் பண்ணி அதுக்கு ஒரு காஸ்ட் போட்டு பண்ண முடியும். கரெக்ட். இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா ஒரு ரைட்டராக அது பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். ஸோ தட்ஸ் த பேசிக் கான்செப்ட் பிஹைண்ட் யூனோ சம் லீகல் என்டைட்டி ஹோல்டிங் த ரைட்ஸ். கூல். அந்த மாதிரி பென் டு ஸ்கிரீன் கான்செப்ட் ஒரு இது பாம்பேல இருக்கு இல்ல ராம்ஜி? இருக்கு இருக்கு இருக்கு. ஒரு கான்டெஸ்ட் இருக்கு பென் டு ஸ்கிரீன். ஹா, சோ அதுக்கு வந்து நாங்க அவ இதுக்கு வந்து அனுப்புறோம், books எல்லாம் அனுப்புறோம். அதுல செலக்ட் ஆனா அவங்க வந்து அத மூவியாவோ இல்ல ஏதா பிளாட்ஃபார்ம்க்கு பண்ணுவாங்க. வெரி குட். இதுல இன்னொரு, ஆனா வந்து பப்ளிஷர்ஸ் தான் அத அனுப்ப முடியும், ஆத்தர்ஸ் cannot send. பப்ளிஷர்ஸ் should own the copyright. ஓகே, இது கூட சேர்ந்த இன்னொரு இன்புட் நான் கொடுக்கறேன். அது அது ஒருவேளை தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கறதனால சொல்றேன். இப்போ நிறைய இடத்துல வந்து சினிமாவுக்கு கதை கொடுக்கும்போது காப்பிரைட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உதாரணத்துக்கு, நான் ஒரு கதை வச்சிருந்தேன், அதை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், ஆனா இன்னொருத்தர் அந்த கதையை படம் எடுத்துட்டாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ள நீங்க போய் நீங்க ஸ்கிரீன் ரைட்டிங் அசோசியேஷன்ல மெம்பரா இருந்தா தான் அந்த கேஸ் வந்து கையில் எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்து நடக்கும். ஒருவேளை நீங்க ஸ்கிரீன் ரைட்டிங் அசோசியேஷன்ல மெம்பரா இல்லாம நீங்க ஒரு கதை எழுதி வச்சு அதை வந்து இன்னொருத்தர் படம் எடுத்துட்டாருன்னா, லீகலா அதை அப்ரோச் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, அந்த அந்த அதுக்கான காசு கொடுக்க முடியாது, அந்த கேஸை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு நான் சொல்ற ஒரு சிம்பிளான வழிமுறை என்ன அப்படின்னா, இதை வந்து நான் மட்டும் இல்லை, இந்த தயாரிப்பாளர் தனஞ்சயனும் சொல்லுவார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உங்க மனசுல இருக்கிற கதையை ஒரு புத்தகமா எழுதிருங்க ஃபர்ஸ்ட். அந்த கதையை வந்து ஒரு நாவல் மாதிரி எழுதி பார்க்கலாம், இல்லை திரைக்கதையே அந்த அது ஒரு புத்தகமாக எழுதி அதை ஒரு பதிப்பாளர்கிட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தடாக இருக்கும், உங்கள் கையில் ஆதாரம் இருக்கும். என் கதை வந்து இந்த பப்ளிஷிங் ஹவுஸில் இப்போ வந்திருக்குங்கிறத காமிச்சா இன்னும் ஈஸியாக அந்த கேஸை நீங்கள் டீல் பண்ணலாம், ஈஸியாக காப்பிரைட்லேருந்து வெளியில் வந்துடலாம். இது என்னோட சஜஷன். சார் ஒரு நிமிஷம். ஆ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலையாளியின் வாக்கு மூலம்னு சொல்லிட்டு ஒரு கதை, அது 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை, ஆனால் பட் இன்னைக்கு அது வந்து ஒரு அதை படித்தா அவ்வளவு விஷயம் இருக்கு அதில், வித்தியாசமான ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க. அப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதையை நான் வந்து எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்குமா? அது எப்படி இருக்கு? என்னன்னா, அந்த கதை இப்போ யாருக்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ யாருக்கிட்டயுமே ரைட்ஸ் இல்லை, அது வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த கதை எழுதின ஆத்தரோட பரம்பரை வாரிசுகள் யாராவது இருப்பாங்கல்ல, கண்டிப்பாக அந்த கதையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்டயாவது நீங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கும். நீங்க எதுவுமே பேசாம டக்குன்னு படம் எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி கேஸ் போடுது, கேஸ் போறோம். அதனால எந்த யாருக்கிட்ட அந்த பப்ளிஷிங் காப்பிரைட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அந்த புத்தகத்தை கொலையாளின் வாக்கணும் உங்க கையில ஒரு புத்தகமா இருக்குன்னா, எந்த பப்ளிஷன் அதை போட்டிருக்குன்னு பாருங்களேன், அவங்க கான்டாக்ட் பண்ணாலே தெரிஞ்சிருமே. இல்ல, யூஸ்வலா என்னன்னா ராஜேஷ், இந்த மாதிரி ஆத்தர் வந்து இறந்து 60 வருஷம் ஆச்சுன்னா அந்த புக்குக்கு வந்து காப்பிரைட் கிடையாது. அதாவது ஆத்தர் இறந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் காப்பிரைட் கிடையாது. ஆனா சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து நாட்டுடைமை ஆக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஹயர்ஸ்க்கு அவங்களோட வம்சாவளியில விட்டுட்டு போவாங்க. ஓகே, சோ அது அது மட்டும் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எஸ், அது செக் பண்ணலாம். ஆனா மோஸ்ட்லி 60 இயர்ஸ்க்கு ஆன அப்புறம் வந்து ஒன்னும் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதையும் நம்ம மனசுல வைக்க வேண்டியிருக்கு. ராஜாராம், இப்போ அவர் கேள்விக்கு தான் பதில். ஓகே சார், நன்றி. இப்ப சுளுந்தின்னு ஒரு நாவல் கூட வந்தது, முத்து நாவல் எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் ஒரு வித்தியாசமான நாவல் நிறைய இருக்கு. ஓகே சார், உங்க நீங்க அத கரெக்ட்டா பப்ளிகேஷன் கிட்டயோ ஆத்தர் கிட்டயோ பேசி நீங்க அதை வந்து ரைட்ஸ் வாங்கிக்கோங்க. நிச்சயமா நிச்சயமா சார், நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ. அகில், இப்போ சரியா இருக்கா உங்களுக்கு? அகில் அவர் சொல்றாரு, ஆனா ரொம்ப சன்னமா இருக்கு அவர் குரல். ஹலோ,
கேட்கவே இல்லையே எனக்கு. எனக்கு ஹலோ அப்படின்னு கேட்டுச்சு இப்போ அவர் சொன்னது. ஹலோ மேம் சொல்லுங்க சொல்லுங்க. அகில் கொஞ்சம் தெளிவா பேச முடியுமா? இயர்போன்ஸ் இருந்தா சில சமயம் அதுல பிரச்சனை வரும், கழட்டிட்டு டைரக்டாவே நீங்க பேசலாம். ஓகே சார், கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்ப தெளிவா இருக்கு சொல்லுங்க. சார் என் பேர் அகில் சார், அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். வெரி நைஸ். ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். எனக்கு என்ன அஸ்பைரிங் எல்லாம் இல்ல, ஃபிலிம் மேக்கர் படம் எடுக்கணும்னு நினைச்சாலே ஃபிலிம் மேக்கர் தான். சோ நீங்க ஃபிலிம் மேக்கர்னே சொல்லிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். எனக்கு என்ன டவுட்னா வந்து ஸ்கிரீன் ப்ளே ரைட்டிங்ல ஷார்ட் டிவிஷன்ஸ் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா எழுதலாம் சார்? சரி, இப்போ என்னோட என்ன பர்சனலா கேட்டிங்கன்னா, நீங்க எழுதுற ஸ்கிரீன் ப்ளே தெளிவா இருந்தாலே போதும். நீங்க ஷார்ட் டிவிஷன்ஸ் அதுக்குள்ள வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க ஷார்ட் டிவிஷன்ஸ் ஸ்கிரீன் ப்ளேக்குள்ள வச்சா அதை இப்போ டைரக்ட் பண்ண போறவருக்கு கோவம் வரும், ஏன் வேலையில் நீ இது குறுக்கால வர்ற அப்படின்னு கேள்வி வரும். அவர் வந்து மிட் ஷாட் வைக்கணும்னு நினைக்கிறத நீங்க வந்து வேற ஏதாவது ஷார்ட் போட்டு எழுதிருந்தீங்கன்னா பிரச்சனை வரும்ல. ஸோ நீங்க சொல்ல வந்த கதையை தெளிவா எழுதிட்டீங்கனாலே போதும். ஓகே சார். இல்ல நீங்களே படமா எடுக்கணும்னா அந்த ஸ்கிரீன் ப்ளே நீங்க மோர்ஸ் கோட்ல கூட எழுதலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கான ரூல்ஸே கிடையாது. நீங்க எழுத போற ஸ்கிரீன் ப்ளே நீங்க எப்படி வேணா எழுதலாம், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஓகே சார். இல்ல என் மைண்ட்ல அப்படியே ஒரு விஷுவலாவே இருக்கு, அதனால எனக்கு பென்லயே அப்படியே வந்துருது. பரவாயில்ல, அதை வந்து நீங்க இப்போ யாராவது ப்ரொடியூசர் படிக்க கேட்டு அவருக்கு பிரச்சனை வந்தா தான் நீங்க அதை மாத்த வேண்டியிருக்கும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகே சார், ஓகே சார். செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னா வந்து டைம் டியூரேஷன் இருக்குல்ல சார், இப்ப பைலட் ஃபிலிம் இருக்கு, ஷார்ட் ஃபிலிம் இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் இருக்கு, 1.5 மணி நேரத்துக்கு படம் இருக்கு, இல்ல அதுக்கேத்த மாதிரி ஸ்கிரீன் ப்ளேன்னு அந்த ஃபார்மேட்டுக்கு தனியா இருக்கா, இல்ல ஸ்கிரீன் ப்ளேனாலே? ஓகே, ஸ்கிரீன் ப்ளேனாலே ஒரே ஃபார்மேட் தான். நீங்க வந்து சில பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, கடைசியில என்ன ஆச்சுங்கிறது தான் ஸ்கிரீன் ப்ளே ஃபார்மேட். இதை வந்து நீங்க எவ்வளவு எஃபிஷியண்டா ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச வகைகளை எழுதலாம், அடுத்தவங்களுக்கு புரிஞ்சா போதுமே தவிர இதுக்கான ஃபார்மேட்டே கிடையாது. ஃபார்மேட் இருக்கு, ஹாலிவுட்ல இருக்கு, தமிழ்ல வந்து இன்னும் அதை யாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இந்த எழுத்து உருவில் இருந்தால் தான் இதை நம்ம அப்ரூவ் பண்ணுவேன், இவ்வளவு பேஜ் இருந்தால் தான் அப்ரூவ் பண்ணுவேங்கிறதெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. தெளிவாக இருந்தால் போதும். இல்லை சார், அது ஏன் கேட்குறேன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து 15 நிமிஷம் வந்துச்சு, ஆனால் நான் ஒரு 5 பேஜ் தான் எழுதியிருந்தேன். பரவாயில்ல. ஓ, நீ அப்படி கேட்குறீங்களா? பேப்பர் டூ விஷுவல் அந்த டைம் கேட்குறீங்களா? ஓ, அது வந்து அது அது கம்ப்ளீட்டாகவே எழுதுற கையில் தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதையும் நான் அடிக்கடி சொல்றது தான், இப்போ ஒரு ரயில் விபத்து நடந்ததுன்னு ஒரு லைன்ல எழுதிடலாம், ஆனால் ரயில் விபத்தை காமிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும்ல மினிமம். ஸோ அதனால அது இப்போ பொதுவான ஒரு கைட்லைன் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனா ஸ்க்ரீனில் 1 நிமிஷம் வருங்கிறது பொதுவான கைட்லைன், ரொம்ப பொதுவான கைட்லைன் தான். ஒரு 100 நிமிஷம் படம்னா 100 பேஜ் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான கைட்லைன். ஒரு 45 நிமிஷம் வர்ற எபிசோடு ஒரு வெப் சீரிஸ்னா 45 பக்கங்கள் இருக்கலாம்ங்கிறது ஒரு கைட்லைன். அதுக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்ல. ஓகே சார், அதனால தான் சார் கேட்டேன், அந்த டைம் டியூரேஷனுக்கும் ஸ்கிரீன் ப்ளே ரைட்டிங்க்கும் சம்பந்தம் இருக்கு. ரிலேட்டிவ்னா ஒரு பேஜ் 1 நிமிஷம், அத மனசுல வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார். ரைட், थैंक यू. ஓகே, சன்னாசி பாண்டி. ஹாய் ராஜேஷ் சார். ஹாய் சன்னாசி. ஓகே சார், எனக்கு ஒரு டவுட் தான் சார். என்ன ஒரே டவுட் தான் சொல்லுங்க. நான் சுஜாதா சாரோட ஒரு புக் படிச்சேன், அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா என்டர் த சீன் லேட் அண்ட் லீவ் இயர்லி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, இதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு சீனுக்கும் இதை நான் அப்ளை பண்ணலாமா, இது எப்படி சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? சரி, இதுக்கு வந்து இப்போ வந்து பல பேர் அப்படித்தான் இயல்பாவே எழுத வருது அப்படித்தான். அது என்னன்னு எக்ஸாம்பிள் ஒரு நல்ல உதாரணத்தோட சொல்றேன். இப்போ உங்க கதையில வந்து நான் சொன்னபடி ஏதோ ஒரு ஹோட்டல்ல வந்து ரெண்டு பேர் மீட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சீன் வருது. அது வந்து ஒரு ஹீரோ வில்லனும் ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிக்கிறாங்க. அந்த பேச்சுல வந்து அப்பதான் முதல் முறையா வில்லனுக்கு வந்து ஹீரோ தான் தன்னை எதிர்க்க போறான், தன்னை பழிவாங்க வந்திருக்கான்னு தெரியுது. இப்படி வச்சுக்கோ. இப்ப வந்து இதுக்கு வந்து நீங்க இந்த சீன் எப்படி பொதுவா நமக்கு எப்படி தோணும், நம்ம எப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்றேன். அதாவது ஹீரோ வந்து வீட்டுல இருக்கான், வீட்டுல தூங்கி எந்திரிக்கிறான், குளிக்கிறான், ரெடி பண்றான், ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறான், அங்கங்க வந்து இது பண்றான், வில்லனை மீட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்றான். இதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே அவன் போய் ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காறான், சர்வர் வராரு, அவர்கிட்ட ஒரு காஃபி சொல்றான், வில்லன் வரல, லேட் ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு வில்லன் வந்து உட்காறான், வில்லன் ஒரு ஆர்டர் கொடுக்குறான். இதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா இது நம்ம சொல்லும் போதே நமக்கு அவ்வளவு இறப்பா இருக்கு பாடி அப்படின்னு இருக்கு, பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கும். ஸோ கிறிஸ்பா நமக்கு கதை நம்ம படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு நம்மளை விட, அதாவது கலெக்டிவா ஆடியன்ஸ் கும்பலா உட்காந்து படம் பார்க்கும்போது புத்திசாலத்தனம் ரொம்ப ஜாஸ்தி, அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் காமிக்காம டக்குன்னு கட் பண்ணா ஹோட்டல் ரெண்டு பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்து எடுத்த உடனே இந்த ரிவெஞ்சை பத்தி பேசுறாங்கன்னு காமிச்சாலே போதும். இதுதான் என்டர் த சீன் லேட் எக்ஸிட் த சீன் ஏர்லி, அவ்வளவுதான். மேட்டர் முடிஞ்சதா? இப்ப வில்லங்கிட்ட ஹீரோ பேசியாச்சு, உன்னை நான் பழிவாங்க போறேன், கொஞ்சம் உனக்கு வந்து 10 நாள் டைம் அப்படின்னு ஹீரோ சொல்றான்னா கட்டு போதும்.
அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து டாக்ஸி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வருது, வில்ல அங்கிருந்து கார் எடுத்துட்டு போய் அவன் ஊருக்கு போறதெல்லாம் காமிக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இதுதான் உதாரணம். அந்த சீன்ல என்ன கன்வே பண்றோமோ டு த பாயிண்ட் அதை நம்ம கன்வே பண்ணாலே போதும். ஆஃப்வே ஓப்பனிங்னு ஸ்கிரீன் பிளேல சொல்லுவாங்க, நீங்க முதல்ல இருந்து காட்டாம டக்குன்னு ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு காமிச்சாலே போதும், ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. இதுதான் ஹாலிவுட்ல ஃபாலோ பண்ண டெக்னிக், அதுதான் தமிழ்ல நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது அது ரொம்ப இயல்பாவே இப்ப வருது, ஏன்னா பல படங்களை பல பேர் பார்த்து படிக்கிட்டதுனால அது தானாவே வருது எழுதும் போது, அது நல்லதும் கூட. ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ். இதுதான் டவுட். தேங்க்யூ ராம். ராஜேஷ் சார் எப்படி இருக்கீங்க? போஃப்தால மார்ச்சில் நடந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன் உங்ககிட்ட. நினைக்கிறேன் நல்லா நினைவிருக்கு சார். என்னோட கேள்வி வந்து என்னன்னா, இந்த அன்பே சிவம், ஆயிரத்தில் ஒருவன், இந்த மாதிரி படங்கள், ஆரண்யகாண்டம் உட்பட, அது வந்து ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். அப்ப இவ்வளவு மெச்சூர்டான ஒரு கிரியேட்டருக்கு வந்து தெரியாதான் நம்ம வந்து நம்ம முன்னோக்கி போறோம், மத்தவங்க எல்லாருமே பின்தங்கிதான் இருக்காங்க, இவங்க ஆடியன்ஸ் யாருமே தயாரா இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த ரிஸ்க் நிகழுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அதுக்கான தெளிவான பதில் என்னன்னா, இப்போ கிரியேட்டர்ஸ் எழுதும் போதே அது சிறப்பான திரைக்கதையாக தான் இருக்கு, அதை தான் சிறப்பான படங்களாகவும் எடுக்கிறாங்க. இப்போ வந்து எழுதும் போதே இது வந்து இப்போ யாரும் இது வந்து பாராட்ட மாட்டாங்க, எப்படியும் பின்னாடி தான் பாராட்டுவாங்க, தெரிஞ்சா பின்னாடியே எடுத்துக்குவாங்கல்ல. ஸோ ஒரு கதை எழுதும் போதே எஃபெக்டிவான கதைன்னு நினச்சி தான் அதை மனசில் வச்சுட்டு தான் எழுதுறாங்க. இப்போ என்னோட இதுக்கு எதிர் கேள்வி நான் என்ன தெரியுமா கேட்பேன், ஓகே அன்பே சிவம் ஆரண்யகாண்டம் படத்தை நம்ம 10 வருஷம் கழிச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ எடுக்கப்பட்டு உடனே புரிஞ்சுக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லாக ஓடுதில்ல. இப்போ ஒரு உதாரணம் பருத்தி வீரன், பருத்தி வீரன் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு, சுப்பிரமணியம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு, கடைக்குட்டி சிங்கம் பயங்கர ஹிட்டு, இன்டர்நெட் நாளை, சூதுக்கவும், எந்த படமாக இருந்தாலும் பீட்சா, இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போதே ஓடுதே. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நான் எதிர்கேள்வி கேட்பேன். அதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில் ஒன்று தான், எழுதும் போதே சிறப்பாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் சில காரணங்களால் அந்த படம் அப்போதைக்கு புரிஞ்சுக்கொள்ளாமல் போயிடுது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும், மார்க்கெட்டிங்னு ஒரு காரணம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து நம்ம கையில் இல்லை, எழுதுறவங்க கையில் இல்லை, ஆடியன்ஸ் கையில் தான் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் மிக மிக சிறப்பாக மிக திறமையோட ஒரு நல்ல திரைக்கதை எழுதி படமாக எடுத்துறது நம்ம கையில் இருக்கு. அது எப்படி ஓடும் ஓடாதுங்கிறது ஆடியன்ஸ் கையில் தானே இருக்கு, அதை நம்ம எதிர்பார்க்க முடியாதே. சார், இந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்றாங்க சார், ஆக்சுவலா அது என்னது, அது ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அது எல்லாருக்குமான கேள்வியா தான் கேட்கிறேன். ஓகே, அது என்னன்னா, இப்போ யாரா இருந்தாலும் சரி, இப்போ டேலண்டினோவா இருந்தாலும் சரி, பாரதி ராஜாவா இருந்தாலும் சரி, மணிரத்னமா இருந்தாலும் சரி, ஒரு சீன் உட்கா ஒரு திரைக்கதை எழுதணும்னு உட்காரும் போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பிளாங்க் வரும் மைண்ட்ல, அந்த அதுக்கு மேல போக முடியாது, ஏன்னா ஒரு மைண்டே கொஞ்சம் டென்ஷன் ஆகும், மைண்டு களைப்பாகும், இல்ல அதுக்கான சீன் கரெக்டா மாட்டாது. இப்போ சம்பவம் நினைவு இருக்கும், அந்த இடத்துல என்ன எழுதணும்னு தெரியும், ஆனா அது எவ்வளவு திறமையா எழுதலாம், எவ்வளவு எஃபெக்டிவா எழுதலாம், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் எழுதலாங்கிறது அந்த இடத்துல கரெக்டான சீன் சிக்காது. இந்த சீன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல சீன் வந்து மாட்டாது, அதுதான் ரைட்டர்ஸ் பிளாக். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு மேலே நமக்கு எழுத முடியாமல் போயிடும். அப்போது இது இது வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நாவல் எழுதுறவங்களுக்கும் வரும், சிறுகதை எழுதுறவங்களுக்கும் வரும், க்ரியேட்டிவாக ஒரு படைப்பை உருவாக்குற எல்லாருக்குமே இது வரும். இதை இதுலேருந்து தாண்டது எப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக தான் நான் சொல்ல முடியும் எனக்கு எப்படி இது இதுலேருந்து நான் கிராஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து இப்படி ஒரு சீன் எழுதும்போது இங்கே ஒரு வேக்கூம் வந்துருச்சு, எம்டினஸ் வந்துருச்சு, இதுக்கு மேலே எழுத முடியல அப்படின்னா அதை நான் விட்டுருவேன் அப்படியே, அதோட நிறுத்திட்டு எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கேம் விளையாட போயிடுவேன், பிளே ஸ்டேஷனில் ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டுருப்பேன், இல்லைனா ஏதோ ஒரு படம் பார்ப்பேன், இல்லைன்னா ஜாலியாக வெளியில் போய் யாரையாவது மீட் பண்ணிட்டு வருவேன், இல்லை நல்லா தூங்கிடுவேன். ஸோ இப்போ அந்த ப்ராசஸை விட்டுட்டு நம்ம ஒரு நாள் ஒரு அரை நாள் கேப் கொடுத்துட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக இந்த ப்ராசஸ்க்கு வரும்போது அப்போ நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி தான் நடக்கும். இல்லையா, இது இல்லாமல் நம்ம நண்பர்கள்கிட்ட இதை பற்றி பேசி பார்க்கலாம், மச்சி வந்து இந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச்சின்னா நண்பர்கிட்ட இருந்து ஒரு கருத்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அதை ஓவர் கம் பண்ணிட முடியும். தேங்க்யூ சார். நிறைய ஒரே ஒரு கேள்வி, நம்ம அந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல் ஃபிளெஜா ரெடி ஆயிருச்சு, இது படம் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்ற ஒரு மொமெண்ட் வருதுல சார், ஆமா அந்த மொமெண்ட் வந்து எப்படி நம்ம அந்த மொமெண்ட் எப்படி உருவாகுது? ஏன்னா இப்ப ஜார்ஜ் மில்லர் எல்லாம் சொல்றாங்க, மேட் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு 20 வருஷம் எடுத்துக்கிட்டாரு, போச்சு இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு. மோஸ்ட்ல எல்லாருமே வந்து நம்ம அப்படி நிறைய டிராஃப்ட் போவோம், இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருப்போம். அந்த மொமெண்ட் வந்து எப்படி உருவாகுது மட்டும் அந்த மொமெண்ட் புதுசா எழுதுறவங்களுக்கும் புது படம் எடுக்கிறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கதை எழுதியிருக்கோம், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம், அதை வந்து எஃபெக்டிவாக எப்படி ஷூட்டிங் போயிடலாம்னு எப்படி தோணும்னா, நம்பர் ஒன் அதை பற்றின கருத்துக்கள்லாம் பாசிட்டிவாக வரும். நம்ம வந்து நண்பர்கள்கிட்ட அந்த கதையை சொல்லும்போதும் சரி, படிக்க கொடுக்கும்போதும் சரி, டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, மச்சி கரெக்டாக இருக்கு, மச்சி இது நல்லா இருக்குங்கிற ஒரு கன்விக்ஷன் நமக்கு வரும். இது வந்து தேர்ட் பார்ட்டிலேருந்து நமக்கு கிடைக்கிறது. ரெண்டாவதாக,
நம்ம எழுதும் போது நமக்கே தெரிஞ்சிடும் ஒரு லெவல்ல, ஒரு லெவல்ல வந்து ஓகே சீன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஓரளவு கரெக்டா இருக்கு, ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பார்ப்போங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இது வந்து தனக்குத்தானே டெவலப் ஆகிற ஒரு கலை தான். அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி எழுதி பார்த்தா தான் நமக்கு அந்த கன்விக்ஷன் கிடைக்கும். நம்ம எழுதியிருக்கிற ஸ்க்ரீன் பிளே வந்து கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது இந்த மாதிரி சில பேர்கிட்ட பேசுறதும் சரி, நம்மளே யோசிக்கிறதும் சரி, இது தாண்டி ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கறதுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கும்போது தான் நமக்கு தோணாத நிறைய கருத்துக்கள் அவர்கிட்ட இருந்து வரும். இல்லைப்பா இந்த சீன்ல இந்த மாதிரி சின்ன லாக் இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, இல்லைனா இது இப்படி பண்ணலாமே அப்படின்னு சில கருத்துக்கள் அவர்கிட்ட இருந்து வரும். அப்படி வரும்போது அதையும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபைனலா எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு பேர் தான் ஷூட்டிங் டிராஃப்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நடக்கிற விஷயம். இதுவே சீசன்டு ஃபிலிம் மேக்கர்னா இப்போ ரெண்டு மூணு படங்கள் எடுத்து இல்லை ரெண்டு மூணு திரைக்கதைகள் எழுதியோ நம்ம அடுத்த திரைக்கதை எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரிஞ்சிடும். ஒரு சீன் எழுதும்போது இந்த சீன் கரெக்டாக இருக்குது போதும் அப்படின்னு நமக்கே வந்துடும். அது திருப்பி திருப்பி அந்த கலையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுனால வர்றது. அதனால திருப்பி திருப்பி எழுதி பார்த்தா தான் இதுலேருந்து நம்ம இது நமக்கு தெரியும், இந்த கன்ஃபியூஷன் கிடைக்கும். நிறைய பேர்கிட்ட பேசணும், நம்பிக்கையானவங்க கிட்ட கருத்து கேட்கணும். இதெல்லாம் பண்ணால் நமக்கே ஒரு அந்த வெர்ஷன் ஓகேங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனாலுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஷூட்டிங் போற வரைக்கும். ஓகே தேங்க் யூ. நவீன் உங்ககிட்ட நான் கடைசியில வரேன். நீங்க ஏற்கனவே குவெஸ்டன் கேட்டிங்கல்ல, ஆரம்பிச்சது நீங்க, நீங்களே முடிச்சு வச்சிருங்க. கோபி. ஹாய் கோபி. ஹாய் ரஜேஷ், ஹவ் ஆர் யூ? கோபி நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் தேங்க் யூ. வெரி நைஸ் கோபி. And first of all, கோபியுமே சினிமால பல பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆசாமி. அவருக்கு வந்து நல்ல கதை சென்ஸ் இருக்கு, நல்லா கண்டிப்பா ஒரு படம் எடுத்துருவாரு. அந்த மாதிரி சினிமா நல்லா தெரிஞ்சவர். Thank you ரஜேஷ். அப்படி எல்லாம் இல்ல, I'm just I'm yet to make anything in commercially, எதுவும் இன்னும் இறங்கல. And when you make it, it will work out 100% sure. Thank you ரஜேஷ். And thank you so much for this wonderful opportunity. And கிட்டத்தட்ட 3 மணி நேரமா எவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க, ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து காயத்ரிக்கு ராம்ஜிக்கு தான் நன்றி சொல்லணும். Yeah, very much. Zero Degree Publishing ரொம்ப thanks சொல்லணும். And இந்த கையில வச்சிருக்கிற பியர் அப்பப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு நினைக்கிறேன். சிப்பர்ச்சிட்டே இருக்கு. No, absolutely nothing. கோயம்புத்தூர் still 0% alcohol zone. Okay. Yep. Fine. And ரெண்டு விஷயங்கள் தான் ராஜேஷ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. சொல்லுங்க. குவெஸ்டின்ஸ் சொல்ல முடியாது. லைக் எழுதுறத பத்தி நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும். சோ ஐ வில் நாட் ஆஸ்க் ரிலேட்டட் டு தட். ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து கதைகள் திரைக்கதைகள்ல வந்து இனிமே ரொம்ப எல்லாருக்கும் டஃப்பா இருக்கும், எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய பண்ணாதது. கிட்டத்தட்ட 20,000 வருஷம் நம்ம மனித வரலாறு இருக்கு. ஆமா கண்டிப்பா. ஆமா, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அவர் கோபி வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்ட் கூட, அதனால மனித வரலாறு பத்தி அடிக்கடி பேசுவார். அண்ட் எவ்ரிடே புதுசா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு ரியல் லைஃப்ல. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோவிட் லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸ், அண்ட் ஈவன் இப்போ கிளப் ஹவுஸ் புதுசா இப்போ நம்ம பேசிக்கிறது, இவ்வளவுமே வந்து ஒவ்வொரு கதைக்கான ஒரு சீட் தான் இல்லையா ஒவ்வொன்றும். நம்ம கூட ஒன்று பேசணுமே நேற்று, அதாவது எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து பழமையா சாப்பிட்டது இல்லை இது வரைக்கும். எனக்கு பழம்னா என்னன்னே தெரியாது. ஒரு சில பழங்கள் மட்டும் தான் தெரியும், அது கூட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசாமியை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. பொதுவா எல்லாருக்கும் சொல்றேன், இதை வச்சு கூட ஒரு படம் எடுக்கலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம், நீங்க கூட சொன்னீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங்கா இது சொல்லிட்டதுனால இது என்னோட கதை, இதை வந்து வெளியில யாரும் எடுத்தா பிடிச்சிடுவாங்க. ஆமா. ஓகே. ஸோ இது ரிலேட்டடாக வந்து அதனால நான் ஸ்டோரி இந்த ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டட் ஸ்கிரிப்ட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்குள்ளே நான் போகலை. கூல். என்னென்னா இப்போ இந்த அப்டேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தில் இந்த லாக்டவுனில் பூமான ஒன்று வந்து நம்ம இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த வெப்சீரிஸ்க்கான ஒரு அவென்யூஸ் நிறைய ஓப்பன் அப் ஆயிருக்கு. ஆமாம். ஸோ அந்த வெப்சீரிஸ் ஓரியன்டாக ஒரு சில இன்புட்ஸ் நீங்கள் கொடுத்தா ஐ வில் பி வெரி ஹாப்பி. சூப்பர். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறதும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்குமான வித்தியாசங்களை பற்றி நீங்கள் பேசுனா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஓகே, அதை சுருக்கமாக சொல்லிடுறேன் கோபி. அது எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்கிறதுனால சொல்கிறேன். ஆமாம், என்னென்னா இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், சங்கரோட ஆஃபீஸ் வந்து எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் அவங்களோட டிவிடிக்குள் போய் கொடுக்கலாம், குறும்படங்கள் டிவிடி சங்கர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வரலாம். நல்லா இருந்தால் அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். அது ஒரு ஓப்பனான ப்ராசஸ் சங்கர் ஆஃபீஸில். இது இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறது ரிலேட்டிவ்லி இப்போ ஈஸியாகிட்டு வருது. நிறைய பேரோட ஆஃபீஸுக்கு போகலாம், நம்ம பவுன் ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம்,
இப்போ நிறைய பேர் வந்து ஓப்பனாக இப்போ லைக்கா மாதிரி கம்பெனிகள் வந்து வெளிப்படையாகவே இப்போ கதைகள் தேவைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடிக்கு நம்ம சினாப்சிஸோ கதையோ அனுப்பலாம். அவங்க வந்து அதை லீக் பண்ண மாட்டாங்க, வெளியில் ரகசியமாக வச்சிருப்பாங்க, உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஓப்பனாக இருக்குது தமிழ் சினிமாவில், அது ரொம்ப பெரிய விஷயம். அதுவே ஓடிடி பக்கம் வந்தால், ஓடிடி இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஓடிடியை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு, டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த இன்டர்மீடியட்டாக சில கம்பெனிஸ் இருக்குது ஓடிடி எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் அமேசான் ப்ரைம் அப்ரோச் பண்ணணும், நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாது. அன்லஸ் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க் பண்ணுற பெரிய எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாமே தவிர, முக்காவாசி இந்த நடுவில் இருக்கிற இன்டர்மீடியட் கம்பெனிஸ், ஒரு 4-5 கம்பெனிகள் இருக்குது நடுவில், இந்த 4-5 கம்பெனிகளை தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண வேண்டி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து நல்ல கதைகள் எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. நடுவில் இவங்க வந்து ஒரு இன்டர்மீடியட் ஏஜென்ட் மாதிரி செயல்படுவாங்க. இவங்க இப்போ ப்ரொடியூசர்ஸ்லேருந்து பணம் வாங்கிட்டு ஃபஸ்ட் காப்பி மாதிரி இவங்க வந்து இவங்களோட பேனரில் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் தான் ஓடிடியில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஓடிடிக்கான கதை வச்சுருக்கோம் அப்படின்னா, யார் அப்ரோச் பண்ணுதுன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. ஓடிடி கம்பெனிஸ் இன் இந்தியான்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம், நிறைய கம்பெனிஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு நம்ம சர்க்கிள்லேயே எப்படியுமே சினிமா தெரிஞ்ச 2-3 பேர் இருப்பாங்க. இப்போ எல்லா சர்க்கிளும் இருக்காங்க, அவங்கள கேட்டாலே அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ கிடைச்ச உடனே, இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து சோனி லேயரில் வந்து மிஸ்டர் தனஞ்சயன் வந்து இப்போ சவுத் இந்தியாவுக்கு வந்து பொறுப்பெடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு கிளப் ஹவுஸில் வந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கான கதைகள் வந்து இப்போ பயோபிக்ஸ் வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். உண்மையான சம்பவங்கள் இல்லை உண்மையான மனிதர்கள் பற்றின கதைகள் இருந்தால் நாங்கள் அதை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. இது ஓப்பனான விஷயம். நீங்கள் வந்து சோனி பிக்ஸுக்கோ இல்லை தனஞ்சயனுக்கோ ஒரு மெயில் கூட அனுப்பலாம், அவங்க உங்கள் கதையை பார்ப்பார். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஏஜென்சிஸ் நிறைய இருக்கு. சில்லிமாங்ஸ்னு ஒரு கம்பெனி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சில்லிமாங்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த கம்பெனிகள் அப்ரோச் பண்ணா, அவங்க வந்து உங்ககிட்ட இருந்த கதையை வாங்கிக்கிட்டு அது நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க அதை போய் ஒரிஜினல் ஓடிடி மேக்கருக்கு பிட்ச் பண்ணி அந்த படத்தை உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி செயல்படுவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஓடிடி அப்ரோச் பண்ற ப்ராசஸ். இதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கும். நான் சொன்னபடி சோனி லேவுக்கு வந்து இப்போ பயோபிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் எதெல்லாம் விரும்புகிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டு அந்த மாதிரி நம்ம எழுதி நம்ம வந்து இவங்களை அப்ரோச் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இதுதான் என்னோட இன்புட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ். தேங்க்யூ கோபி. நான் எண்டில் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் எண்டில் சொல்கிறேன், சம்மரைஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஷுவர். தேங்க்யூ ராஜேஷ். தேங்க்யூ, தேங்க்யூ கோபி. தேங்க்யூ சார். தேங்க்யூ நவீன். இது லாஸ்ட் க்வெஸ்சன் ராஜேஷ், இவரோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே தல, இது வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி. நான் வந்து பர்சனாலிட்டி வைஸ் கேட்குறேன். இப்போ வந்து டோரண்டினாவோட அவரோட ஐ அப்படின்ற அவரோட நிலை இருக்குல்ல, அதுக்கும் கமல்ஹாசன் அவர்களோட உங்கள் நான் அந்த ஐக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, ஒன்று இதுவே இன்று நேற்று நாளை படத்துக்கும் தசாவதாரம் படத்துக்கும் இடையில இருக்கிற அந்த வித்தியாசத்தை என்னால் ஒன்று உணர முடியாது, ஒரு வித்தியாசம். அது என்னன்னு சொல்லிடுங்க அப்போ. ஏன்னா நீங்க ஒன்று மனசுல வச்சிருப்பீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், கிளாஷ் ஆகும். அதனால நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை பொறுத்து நம்ம பேசலாம். ஓகே, அதாவது எப்படின்னா, இன்று நேற்று நாளை வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜிலேருந்து எனக்கு உருவான கதை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. டைம் ட்ராவல், அதை வச்சு இப்படி மூவ் பண்ணால் ஒரு கதை அப்படின்னு வந்து ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. அவர் ஆக்சுவலாக 0 கிலோமீட்டர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே 0 கிலோமீட்டரில் ஒரு வார்ம் ஹோல் மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டா இந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஆமாம் பார்த்துருக்கேன். அதுதான் ஐடியாலஜின்னு அதை சொன்னார். அதே ஐடியா தான் வந்து தசாவதாரத்திலும் ஒர்க் ஆச்சோ அப்படின்னு எனக்கு, அதாவது கேயாஸ் தியரி பத்தி ஒரு விளக்க உரை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டாரண்டினாவோட ஐக்கும் கமல்ஹாசனோட அவரோட ஐக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து படங்கள்ல எதிரொலிக்குதுல்ல? அது வந்து அதுக்கான பதில் நான் இப்பவே சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். டாரண்டினோ வந்து ஹாலிவுட் ஃபிலிம் மேக்கர், கமல்ஹாசன் வந்து இந்தியன் ஃபிலிம் மேக்கர். இப்போது இந்தியாவில் ஒருத்தர் ஒரு ஸ்க்ரீன் பிளேவோ ஒரு படமோ எடுக்கும்போது தன்னை சுற்றி தன்னை பாதித்த விஷயங்கள் அதை வந்து இந்தியன் ஆடியன்ஸுக்கு எப்படி கொடுக்கணும்னு கொடுக்கறது இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ். அதுவே ஹாலிவுட்டில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க வளர்ந்த விதம், அதை வச்சு அவங்க எழுதி கொடுக்கறது அது. ஸோ இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். இப்போ டாரண்டினோட ஐக்கும் கமல்ஹாசனோட ஐ அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் இதுதான் வித்தியாசம். அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போது அது ரெண்டுக்கும் முற்றிலுமான வேறுபாடுகளும் இருக்குது நிறைய.
என்ன பர்சனலா கேட்டா கமல்ஹாசன் ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை எழுத்தாளர், மிகச்சிறந்த டைரக்டர்னு நான் சொல்லுவேன். அவர் அவரோட திரைக்கதைகளும் அவரோட படங்களுமே அவரே டைரக்ட் பண்ண படங்களும் ரொம்ப அற்புதமான படங்கள், ரொம்ப வித்தியாசமான நிறைய விஷயங்கள் அதில் காமிச்சிருக்காரு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி எந்த ஆடியன்ஸுக்கு நீங்கள் படம் எடுக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கமல்ஹாசனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தன்னோட படங்கள் எந்த ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற தெளிவு அவர்கிட்ட இருக்கு. அதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். அந்த ஐன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ கமல்ஹாசன் வந்து களத்தூர் கண்ணம்மா காலத்திலிருந்து இப்போ இருக்கிற காலம் வரைக்கும் எப்படி வளர்ந்து வந்தார், அவர் எத்தனை விஷயங்களை படித்தார், அவரோட எக்ஸ்போஷர் என்ன சினிமாவில், இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஐ வந்து மாறிட்டே வரும். அது வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு ஐ இருக்கும், டாலண்டினோக்கு இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஐ ஒன்று இருக்கும், மார்ட்டின் ஸ்கார்சேசிக்கு ஒன்று இருக்கும், பாலு மகேந்திரா ஒன்று இருக்கும், பாரதி ராஜா ஒன்று இருக்கும். எல்லாருமே வாழ்ந்து வளர்ந்த விதங்கள், சொசைட்டி மேலே தனக்கு இருக்கிற என் பார்வை என்ன, அதை நம்ம படங்களில் எப்படி காமிக்கலாங்கிறத பொறுத்து அது மாறிட்டே வரும். எல்லா டைரக்டர்களுமே எல்லா பிலிம் மேக்கர்ஸுக்குமே அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தே ஆகணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்படி இருந்தா தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தெளிவா வெளியே வரும். ஓகே, அதனாலதான் வந்து நான் ரவிக்குமார் சார் வந்து அந்த அன்னைக்கு ரொம்ப புகழ்ந்து பேசினது என்னன்னா, அந்த ஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இவர் மாத்தி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு கண்டிப்பா. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுவுமே குறிப்பா ஒரு குறைந்த பட்ஜெட்ல, ஒரு மினிமம் பட்ஜெட்ல இன்டர்நெட் நாளை மாதிரி ஒரு படம் எடுக்க மிகப்பெரிய கன்விக்ஷன் வேணும். அது ரவிக்குமார் கிட்ட இருக்கு. இது வந்து இன்டர்நெட் நாளை பத்தி மட்டும் இல்ல, அயலான் வரும்போது பாருங்க அவரோட பிரம்மாண்டம் வந்து உங்களுக்கு அந்த டைம்ல தெரியும். அது நான் ரொம்ப ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம். அந்த படம் வந்து எல்லாருக்கும் முழு திருப்தி கொடுக்கும். அந்த படம் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே போறேன். வெரி குட். அவர் இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கோங்க. ஆமா, இன்ஸ்பிரேஷன் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராடக்டை எப்படி வந்து தெளிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். நான் இன்னமும் என் படம் வந்து ஒருவேளை இன்டர்நெட்டுனாலே விட அயலான விட என்னால் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுத முடியலாம். அப்படி முடிஞ்சாலும் இன்டர்நெட்டுனாலே தாண்டி அந்த படம் போகாது, இருக்காது அப்படின்னு நான் எப்பயுமே ஆணித்தரமாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். சினிமாவில் வந்து இன்ஸ்பிரேஷன்னா சில பேரை கருதி அதை அந்த அந்த இடத்த நம்ம மேட்ச் பண்ணுங்க நினைக்கிறது பெரிய விஷயம் தான். சூப்பரா பண்ணுங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, சூப்பர். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ காத்ரி மேடம். ராம்ஜி சார், தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே, ராஜேஷ், we may not have time for a summary. ஓகே, so நீங்க கோபி சாருக்கு வந்து, you know, you will have to talk to him, you know, offline. சரி. But let me tell you something, Rajesh. This is one of the most beautiful programs that we've had. We always knew. நிறைய பேர் கேள்வி கேட்க, ஏன்னா அந்த பிரேசிலோட எக்ஸாம்பிள் தான் எனக்கு வரும் ஞாபகம் வருது. எவ்ரி டைம் பிரேசில் லூசஸ் அ மேட்ச், அந்த கோச் எப்பவுமே வந்து சொல்லுவாராம், திஸ் இஸ் அ ஃபுட்பால் அப்படின்னு தான் அவர் ஆரம்பிப்பாராம். So imagine when you have a Pele, a Rivaldo, a Ronaldinho, a Cafu, a Okara vechittu, this is a football abdina coach aarambicharna, appa what he is basically saying is, most of the doubts that we have are all very fundamental by nature. Kandipa, you know, they're not very advanced. Okay. Kandipa. Adala dhaan thirupi 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 namakku kelvigal vandute irukku. And like you said, when they talk about it to an expert, it just relieves the mind. கண்டிப்பா. அந்த வகையில இவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, ஃபிலிம்ல ஆஸ்பைரிங்கா இருக்கிறவங்களுக்கும் சரி, இட் வாஸ் such a, you know, beautiful experience to talk to you. You know, God willing, we should have more of this. You know, probably we could, ஆமாங்க, we could even look at something, you know, which is a mentoring kind of a process மாதிரி இருந்ததுனா கூட, in the long run we can look at something like that. We can always do that. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 2012 ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் நிறைய பேருக்கான மென்டரிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ அது போயிட்டு தான் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஒர்க் ஷாப்ஸும் சரி, ரைட்டர்ஸ் கூட உட்காந்து அவங்களை ட்ரெயின் பண்ணது சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், மக்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாலு பேருக்கு ஏதாவது நன்மை நடந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படலாம். Yeah, that is so beautiful. கண்டிப்பா இன்னொரு நாள் நம்ம இது இன்னொரு செஷன் நம்ம we should have 100% okay. Maybe target it even more. Okay. And நீங்க சீக்கிரமே வந்து டாரண்டினோ புக் எழுதி தரணும்னு நான் கேட்கிறேன். ஆமா காஜி, அது வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு, பக்கம் பக்கமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி வருமோ, சீக்கிரமே முடிச்சிடுவோம். டாரண்டினோ பண்ண எடுத்து முடிக்கிறதுக்குள்ள புக் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆமா, நீங்க சீக்கிரம் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தெரியாதவங்களுக்கு ராஜேஷோட திரைக்கதை எழுதலாம் வாங்க புக் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யூ கேன் பை இட். அப்புறமா
0° பப்ளிகேஷன் வெப்சைட்டுக்கு போய் பாத்தீங்கனாலே அதல நீங்க புத்தகம் வாங்க முடியும். ஆமா ஆமா 0degreepublishing.com போனீங்கன்னா அங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான்லயும் இருக்கு, Flipkartலயும் இருக்கு. ராஜேஷ் புக் அங்க நீங்க வாங்கிக்கலாம். முடிச்சுக்கலாமா ராம்ஜி? ஓ thank you so much ராஜி. 20 செகண்ட்ஸ் குடுப்பீங்களா? Just 20 seconds. முடிஞ்ச வரைக்கும் எல்லா புக்ஸையும் படிச்சிருங்க. கண்ணில் பட்ட புக்ஸ் எல்லாத்தையும் படிங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும் தோணுதோ எல்லா இடத்துக்கும் போயிடுங்க. குறிப்பாக நண்பர்களை விட அந்நியர்கள்கிட்ட நிறைய பேசுங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வெளி மாநிலம் எங்கேயாவது போனால் அந்த மாநிலத்தில் ஹாஸ்டல் கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்தியா பூரா பல ஹாஸ்டல்கள் இருக்குது. ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்குறத விட ஒரு ஹாஸ்டலில் போய் டார்மெட்ரியில் ஒரு பெட்டில் படுத்து தூங்கினீங்கன்னா அங்கே ஒரு 10 அந்நியர்கள்கிட்ட நீங்கள் பேச முடியும். அந்த 10 அந்நியர்கள்கிட்ட பேசும்போது ஒருத்தர் யூரோப்லேருந்து வந்திருப்பாரு, டிராவல் விரும்பிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. யூரோப்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு, ஒருத்தர் எங்கேயாவது மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்கலாம், ஒருத்தர் நம்ம லோக்கல் கிராமத்துலேருந்து வந்திருப்பாரு. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பல கதைகள் கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் மெயின் கான்செப்ட். ரெண்டாவது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், படிப்பு, ப்ரிப்பரேஷன், படம் பார்க்குறது, ஸ்க்ரீன் ப்ளே படிக்கிறது, இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பாக எழுத முடியும். அதாவது சக மனிதனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, சக மனிதனுக்கு வந்து கேடு நினைக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளால் இந்த வகையான ஸ்க்ரீன் ப்ளே எழுத முடியும். இதுதான் நான் சொல்ல விரும்புகிற ரெண்டு விஷயங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Thank you so much, Rajesh. Thank you so much. Thanks a lot, Ranji. Thanks a lot, Gayathri, for this. Not at all, Rajesh. In fact, on behalf of Zero Degree Publishing, we thank Rajesh and all the participants who came. Okay. Wait for our announcement for coming Saturday and Sunday. Good night, one and all. Bye-bye. Thank you. Good night. All the best for everyone. Bye-bye. Thank you.